கையூதலைமிசை புனையஞ்சலியன கண்ணும் பொழே மழை பொழியாதே பெய்யும் தகன பெய்யும் தகன கரணங்களோடன் பெய்யும் தகன கரணங்களோடன் உருகும் பரிவின பேரேதோ மெய்யும் தலை மீசை விழுமுன்பு எழுதரோ மெய்யும் தரமிசை விழுமுன்பு எழுதரோ மென்றாள் சடையுடன் நின்றாடுமோ ஐயன் திருநடம் ஐயன் திருநடம் எதிர்கும்பிடும் ஐயன் திருநடம் எதிர்கும்பிடும் அவர் ஆர்வம் பெறுதல் அளவின்ற ஆர்வம் பெறுதல் அளவின்ற திருச்சிற்றம்பலம். அடியார்பெண் மக்களே, இது நாவக்கரச பெருமான் தில்லையிலே அந்த கூத்தனை எவ்வாறு கண்டார் என்பதை சொல்கிற பாட்டு. அறிவில் பெரியவர் யாரு? நாவுக்கரச பெருமான சொல்றாரு. அறிவில் பெரியவர் சேர்க்கிறார்கள். அவர் அந்த அறிவில் பெரியவர் அவர் பிறவி பகை நெறிவிடுவி இருவினை பெருக்கி தொடர்பினி ஒரு பாசம் பறிவுட்டிட அனைவுமின் என்று அந்த பெருமான் வரும்பொழுது அங்கே உள்ள பறவைகள் சொல்வதாக சொல்கிறார். அறிவில் பெரியவர் அயல் நல்பனை வயலவை பிற்படும் வகை அடைகின்றார். அவைகளுக்கு அந்த பெருமான் அதை பார்த்த உடனே அவர் அறிவில் பெரியவர் என்று உணர்கின்றன. பிறவி பகை நெறிவிடுவீர், அந்த பிறவி நெறியிலிருந்து பிறப்பு நெறியிலிருந்து விட்டு வீட்டு நெருங்கி வர்றவர்கள் விடுவீர். இருவினை பெருகி தொடர்பினி ஒரு பாசம் பறிவுற்றிட அந்த பாசம் நம்ம விட்டு நீங்கிறதற்கு அணையுமின் என்று எரிவுடைய பயில் சூழ் சினமிசை புயல் கூவும். இவரை வந்து அணைங்க, உங்களுக்கு பாசமெல்லாம் அப்படி அவரை சொல்லுவார் அந்த பெருமான். இந்த தில்லையில் நீடும் திருவுடன் நிகழும் வெளி பெருகு ஒளி நிறை அம்பலம் நேரே நினைவு கூற அந்த பெருமான் அந்த அம்பலம் நீடும் திருவுடன் அங்கே ஆடுறவன் அறிவுமயமாயிருக்கிற பெருமான் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார். சிற்றம்பலத்தில் பெருகு ஒளிநிறை அம்பலம், அது சிற்றம்பலம், அறிவுமயமான அம்பலம். அதனால் பெருகு ஒளிநிறை அம்பலம் நினைவுற நேரே கூடும்படி, இது நமக்கு ஞானசம்பந்த பெருமானை பற்றி சொல்லும் பொழுதும் அங்கே சொல்கிறார். அவர் இந்த தில்லையில் எப்படி பார்த்தாருன்னு சொல்லும் பொழுது நேரே அப்படிங்கிறது, ஏன்னா அவங்களுக்கு பாச ஞானம் கிடையாது, அவங்களுக்கு பாச ஞானம் கிடையாது, அது சிவஞானம். அதனால் பெருமான் நேரடியாக அவர்களுக்கு அருள்கிறார் என்பதை அந்த பெருமான் அவர்களுக்கு நமக்கு இந்த பாசத்தின் மூலமாக அறிவிக்கிறதுனால தான் அதை பாச ஞானங்கும், அவர்களுக்கு நேரடியாக அனுபவிக்கிறதுனால அது
சிவஞானம். அதனால தான் உணர்வின் நேர்பெறவரும் சிவபோகத்தை என்று ஞான சம்பந்த பெருமானுக்கு சொன்னார். அதுபோல் இவருக்கும் நேரே கூடும்படி அந்த அம்பலம் நினைவு நேரே கூடும்படி அன்பால் இன்புறு குணம் முன்பெற வருநிலை கூட தேடும் பிரம்மனும் ஆளும் தேவரும் முதலாய் ஓனிகளும் தெளிப ஒன்றா அந்த அவர்களுக்கெல்லாம் எட்டாத திருவடி. அந்த பிரம்மான் மாலுக்கெல்லாம் அது நமக்கு போற்றி பாடுகிறேன் சொல்கிறாரா இல்லையா, முதல் போற்றி அதுதானே. அதனால் நாதம் நாதாந்தன் நடுவேதம் போதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலே சேம ஒழிங்கிறாரா இல்லையா. எனவே அந்த பிரம்மன் நான்புகள் இவங்களுக்கெல்லாம் எட்டாத அந்த பரம்பொருள். அதனால் அந்த தேவர் முதலாம் யோனிகள் தெளிய ஒன்றா ஆடும் கடல் அது புரிகின்ற அமுத திருநடம் ஆறாவகை தொழுது அணைகின்றார் என்று அங்கே சொல்லுவார். அதை அனுபவித்து அங்கே இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. இந்த அவருடைய கையும் தலைமிசை புனை அஞ்சலி என அந்த கையை என்ன செய்தான் தலைமையில் திரிதாங்க நமஸ்காரம் செய்கிறாரு. அங்கே அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற அஞ்சலி அவர் பெருமான் செய்கிறது என்னது அஞ்சலி. அஞ்சலி என்னது வணக்கம் அஞ்சலி. அந்த அஞ்சலி எப்படிப்பட்டதுன்னா அளவின்றால்ங்கிறார். அந்த அஞ்சலிக்கு அளவில்லாத வகையில் ஆயிரம் முகத்தார் கண்டாருன்னு சொல்கிறாரா இல்லையா ஞான. அதுபோல் அங்கே பெருமானை பார்க்கும்போது பல வகையாக நினைந்து அவர் செய்கிற அஞ்சலிக்கு அளவில்லாத அஞ்சலி செய்கிறார். யார்? நாவுக்கரச பெருமான். எனவே அவருக்குடைய அஞ்சலிக்கு அளவில்லை, அந்த அஞ்சலிக்கு அளவில்லை. அதனால் கண்ணு பொழிமலை, கண்ணு பொழிமலை அதுக்கு அளவில்லை, அது பொழிகிற மலைக்கும் அளவில்லை, அஞ்சலிக்கு அளவில்லை. அந்த அளவில்லாத வகை வணக்கம் எதில் அறிவில் நிகழ்வது இல்லையா. அதனால் இச்சை பெருகி கண்ணீர் பெருகுது. அதனால் அந்த கண்ணீர் மலைக்கும் அளவின்றால்ங்கிறாரு. அதனால் நெஞ்சம் உருகுது, நெஞ்சம் உருகுது, உருகும் பரிவினை அந்த பரிவுக்கு அளவில்லைங்கிறாரு. அந்த அதுக்கு அளவில்லை. அது இவர் இப்படி நெஞ்சம் உருகி நிற்கவே அந்த பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறானே இல்லையா, அந்த நின்றாடும் ஐயன், நின்றாடும் ஐயன் திருநடம் அளவின்றால். அவன் ஆடவும் அளவில்லாத நடனங்களை ஆடுறானான். புரியுதா உங்களுக்கு? அந்த பெருமானுடைய திருநடனத்துக்கு அளவில்லை. ஏன்னா அன்பர் இவர் மேலே இவ்வளவு அன்பை செலுத்துகிறதுனால அவனும் பெருமான் எப்படி என்ன செய்கிறான், அளவில்லாத வகையில் பல வகை நடனங்களை அங்கே ஆடுறான். ஐயன் திருநடம் அளவின்றால் அதனால் அந்த திருநடம் கும்பிடும் அவருடைய அந்த அப்பர் சுவாமிகளுடைய ஆர்வம் பெருகுதலும் அளவின்றால் என்று இப்படி எல்லாமே அளவிறந்து நின்றன, எல்லாமே அளவிறந்து நின்றன என்று சொல்கிறார். அந்த அம்பலத்து முன்னால் வந்த உடனே அவன் அம்பலத்தில் நிறைஞ்சிருக்காமல இவரும் எல்லா வகையிலும் நிறைந்து அப்படி அளவில்லாத வகையில் நிற்கிறார் என்று அங்கே சொல்கிறார். அப்புறம் எங்கள் கை அஞ்சலியில், கை அஞ்சலி செய், அஞ்சலியில் தலைமிசை புனைஞ்சிருக்கான். கை எங்கே புனைஞ்சிட்டான், தலையில் புனைஞ்சிட்டான். அஞ்சலி கொண்டு தலையில் புனைய பொறியாம் கண்ணு, கருவிகள் இருக்கே அந்த கண்ணு மலையில் புனைந்ததான். அது எதோடு புனைஞ்சுதான், கண்ணு மலையோடு புனைஞ்சுதான். அந்த மழை ஒழியாமல் புனைந்து, மழை என்ன செய்தான், அது ஒழியாமையை புனைந்ததான். அந்த மழை என்ன செய்தான், எதோடு புனைந்ததான், ஒழியாமை ஒளிவில்லாமை, அது ஒழியாமையை புனர்ந்து நிற்க கரணங்கள் அது உருக்கத்தில் புனைஞ்சதான். கரணங்களெல்லாம் என்ன செஞ்சுதான், உருக்கத்தில் புனைந்தனே. அப்புறம் உள்ளம், அவருடைய உள்ளம் என்ன செஞ்சுதான், அது பரிவிலே புனைந்ததான். அதெல்லாம் பெருமான் இடத்துல பரிவிலே புனைந்தது. பரிவு
அருள் பேற்றில் புனைந்ததான். பரிபுரம் அருள் பேர், அதில் புனைந்தது. அவருடைய மெய்யோ உடம்பு, மெய்யோ அவர் அடியில் புனைய, அவர் அடியில் புனைய, அது தரையில் விழுதான். அடியில் புனைவதற்காக தலையில் விழும், அதனால் அடியில் புனைந்த, அடியில் விழும். புனைந்த கண், அந்த அடியில் புனைஞ்சிருக்க கண், மெய்ய அடியில் புனையுது. அந்த அடியில் புனைஞ்சிருக்கிற கண் என்ன செய்தான், அதை தடுக்குதான். எதை தடுக்குது? அந்த மெய் தரையில் விழுதத அடியில் புனைஞ்சிருக்க கண் என்ன செய்தான், தடை செய்தான். ஏ கீழே விழாத, ஏன் திருவடி காட்சி மறைஞ்சுதான், திருவடி காட்சி மறைந்து போகிறதுங்கிறதுனால கீழே விழுந்தா கண்ணுக்கு மறைக்குமா இல்லையா, அதனால் அது விழாதேன்னு சொல்லி அது என்ன செய்யுதான், மெய்யே அவர் திருவடியில் கூடுதான். ஏற்கனவே திருவடியில் கூடியிருந்த கண் என்ன செய்தான், அதை தடை செய்தான். ஏ விழாத அப்படிங்க, அதனால் விழுமுன்பு எழுதார் அப்படிங்கிறார். அது விழாமலே எந்திக்கிறாராம். எனவே அந்த தடுக்க மீண்டு எழும், அந்த உடம்பு கீழே விழாமல் பழையபடி மீண்டு எழுகிறது. அவன் தாழ்ச்சடை, பெருமானுடைய தாழ்ச்சடை மின்னோடு புனைஞ்சிருக்கான், மின்னல் போல மின்னோடு அது புனைய. ஐயன் திரு நடனத்தோடு புனைஞ்சிருக்கிறான், அண்ணன் எதோடு புனைஞ்சாராம், திரு நடனத்தோடு புனைய. அவரோடு அடியார் புனைய, அந்த நடனத்தோடு அடியார் புனைய. அடியார் உள்ளம் ஆர்வத்தில் புனைய, புரியுதா உங்களுக்கு, இது ஆர்வத்தில் புனைய. அந்த ஆர்வம் புனைந்து அதனால் என்ன, அவருடைய உள்ளமெல்லாம் பொங்கிச்சான், என்ன இன்பம் பொங்கிச்சு. அப்பொங்குதல் ஆனந்த அளவு இன்மையால் புனைந்துன்றது, அது அது பேரானந்தத்தில் புனை. இப்படி எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றில் புனைஞ்சு கடைசியில் எதில் புனைஞ்சு நிற்காம், பேரானந்தத்தில் புனைந்து நிற்கிறது என்று இந்த பாட்டில் நமக்கு அருமையாக சொல்கிறார். எனவே அந்த நிற்பனவும் நடப்பனவும் நிலனும் நீரும் நெருப்பினோடு காற்றுமாகி நெடுவானாகி, நெடுவானாகி அற்பமொழு பெருமையுமாய் அருமையுமாய். இது முதல்ல சொன்னது பூரா அவ அட்டமூர்த்தமாக நிற்பது, அப்புறம் அற்பமொழு பெருமையுமாய் அருமையாகிங்கிறது பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும்னு வருதா இல்லையா, அது அப்படி இங்கே சொல்கிறாரு. அங்கே அற்பங்கிறது என்னது நுண்மை, பெருமைங்கிறது அங்கே பெருமை, பெருநிலை, அருமையாகி பெறுதற்கு அரிய பொருளாக இருக்கிறானா இல்லையா, அது அருமையாகி. அன்பு உடையாருக்கு எளிமையாகி, அன்பு உடையாருக்கு அந்த பாட்டில் உள்ளது அப்படியே சொல்கிறார், பேற்றின் அருமைக்கும் எளிமையாகி அலக்கலாக தற்பரமாய், நமக்கு அவனோட அளக்க முடியாத தற்பரமாய் சதாசிவமாய் தானும் யானுமாகின்ற தன்மையனே. அப்படி இருக்கிற தானும் யானும் இந்த ஆன்மாக்களோடு கலந்து ஆன்மா மக்களாகவே இருக்கானா இல்லையா, அப்படி தானும் ஆணுமாகி நிற்கின்ற தன்மையனை நன்மையோடும் பொற்புடைய பேசக்கடவும். அவனுடைய நம்மோடு புனைந்து இப்படியெல்லாம் நமக்கு உபகாரம் செய்கிற அந்த பெருமானை மட்டுமே பேசக்கடவும், வேற யாரை பற்றியுமே பேசக்கூடாது, அவனே பேசக்கடவும். பேயர் பேசுவன பேசுவோமோ, பேயர் மற்ற உலகத்தை பற்றி பேசுகிறவன் என்ன சொல்கிறாரு, பேயர் பேசுவன பேசுவோமோ, பிழை அற்றோமே, அந்த பிழையெல்லாம் இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் நாம் நீங்கிட்டோம் என்று அப்பர் சுவாமி தாண்டகத்தில் சொல்கிறார். எனவே இந்த நம்முடைய அறிவிலிருந்து ஆடி நம்மை படிப்படியாக பெருமானுடைய திருவடியில் ஆனந்தத்தில் கொண்டு சேர்க்கிற அவனை பற்றி பேசுவே தவிர வேறு எதுவும் நாம் பேச மாட்டோம், பேயர் பேசுவனே பேசுவோமோ என்று சொல்லி அங்கே சொல்கிறாரு. ஆறாம் திருமுறை தாண்டகம், தாண்டகம். எனவே இந்த அளவில் நாம் இந்த திருமுறையை இவரை பற்றி அந்த சேக்கலார் பெருமான் அவருடைய
திருவேட பொலிவை சொல்லுவார். திருவேட பொலிவை சொல்லுவார். அவர் அந்த கண்ணும் பொழிமலை ஒளியாதே அன்னு சொன்னாரா இல்லையா, கண்ணும் பொழிமலை ஒளியாதே மார்பாரப் பொழி கண்ணீர் மலைவாரும் திருவடி. மார்பார பொழி கண்ணீர் மலை, அப்படியே கண்ணீர் மலையா இல்லையா, மலைவாரும் திருவடியும் மதுரவாக்கில் சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்பொன் தாளே சார்வான திருமணமும். அவருடைய மனமெல்லாம் திருவடியே நினைத்திருக்கிறது. உழவார தனிப்படையும், கையில் ஒரு உழவாரப்படையும், தானுமாகி பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்து ஏற்றி பரவி செல்வார் என்று அவரை சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அப்படி வருவாருன்னு அந்த பெருமான் அந்த பாண்டிய மன்ன அந்த மகேந்திர பல்லவனுடைய கொடுமையிலிருந்து மீண்டு அந்த திருவதிக்கு வருவாரா இல்லையா. அப்போ எப்படி வராருன்னு சொல்கிறாரு அவரை அந்த பெருமான் அங்கே ஊருக்கு வராரு. ஆமாம், அவனுடைய இதெல்லாம் தப்பி வராரு. அப்போது அவர் சேக்கிழார் பெருமான் அந்த மக்கள்லாம் ஊர் மக்கள் பார்க்குறாங்க, ஊர் மக்கள் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்களாம் அப்படின்னா, தூய வெண்ணீர் துதைந்த பொன்மேனியும், அவருடைய திருமேனி பூரா வெந்நீர் தான் மூடியிருக்கான், தூய வெந்நீர். அதில் துதைஞ்சதுனால அவருடைய மேனி என்ன ஆகிடுதான், பொன்மேனி ஆகிடுதான். எப்படி பொன்மேனி ஆகும், எப்படின்னா அந்த வெந்நீர் என்னது, பறையினுடைய வண்ணம். பராவணமாவது நீருங்கிறாரா இல்லையா, திருவருடைய வடிவம் தானே. அப்போ திருவருள் மேலே பூரா உடம்பு பூரா திருவருள் ஆகிட்டா அது என்னது, ஞான சரீரம் தானே. அதனால் என்ன சொல்கிறார், அதை நாமெல்லாம் அனுஷ்டானம் பண்ணும்போது செய்கிறோமா இல்லையா, செய்கிறோமா இல்லையா, விபூதி ஸ்நானம் செய்வீங்களா, அனுஷ்டானம் வாங்கலையே, நீங்கள் தீட்சை வாங்கலை, சமய தீட்சை வாங்கிட்டீங்களா, அப்புறம் என்ன செய்வீங்களா, விபூதி ஸ்நானம் பண்ணுவீங்களா, எப்படி பண்ணுவீங்க, அது ஒரு டேப்பில் வச்சுருப்போம் திறந்து விட்டு குளிச்சிட வேண்டியதாக அவங்க ஆ ஆ விபூதி ஸ்நானம் அப்படின்னு ஒரு இது இருக்கா இல்லையா, அதுதான் அந்த இப்படி மேலே கோடு போடுறோம்லம்மா, அதுதான் அது முழுசும் பூ. இப்படி வச்சாச்சுன்னா உடம்பு, இப்படி வச்சாச்சுன்னா கருவிகளுக்கெல்லாம் பூசியாச்சுன்னு அர்த்தம், அங்கங்களுக்கு அப்படி பாவனை பண்ணிக்கிடுதோம். எனவே அது விபூதி ஸ்நானம் அப்படிங்கிறது நம்மை தூய்மைப்படுத்துவதுங்கிறதுனால. அதனால் இங்கே இவர் தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடம், அது உத்தராட்சம் போட்டிருக்காரு. நாயகன் சேவடி தைவரும் சிந்தை, திருவடி என்ன செய்தான், பெருமானுடைய சிந்தை பூரா அவருடைய திருவடியவே அப்படியே வருடி கொண்டிருக்கிறதான். தை வருதல் என்ன, மெல்ல தடவுதல், தென்றல் போல தை வருது. நைந்து உருகி, அதை நினைக்க நினைக்க உள்ளம் உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும், கண்ணிலிருந்து பாயிற அந்த நீர் கண்ணீர் இல்லை, அது அன்பு நீருங்கிறார். அது அழுகை இல்லை, இது என்னது, ஆனந்த கண்ணீர். அதனால் என்னது, அன்பு நீர் பொழி கண்ணும். அப்போ வாக்கு என்ன செய்து, வாக்கு பதிகை செஞ்சொல் மேய செவ்வாய், பதிகத்தை அப்படியே கொட்டுது வாய். அதனால் வாய் என்ன வாங்கிட்டாரு, செவ்வாய், செவ்விய வாய். இப்படி அவர் வாராரு என்று அந்த ஊர் மக்கள் பார்க்காங்க. அவர் புறத்தோற்றத்தை பார்த்து இப்படி சொல்கிறாங்க, அவங்களுக்கு அதானே தெரியும், அப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஏற்பட்ட பார்த்தாலே கும்பிடணும் மாதிரி இருக்க, இப்போ ஏற்பட்டவருக்கு அந்த பல்லவ மன்னன் எப்படி தான் அவனுக்கு இவ்வளோ கொடுமை செய்யறதுக்கு மனசு வந்ததோ என்று வியக்கிறாங்க. இவருடைய தோற்றமே இப்படி இருக்கேன்,
இவருக்கு போய் எப்படி இவ்வளவு கொடுமை செய்தான் என்று வியந்து அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போது இந்த பதிகச் சொஞ்சலுமே செவ்வாய் உடையார்னு சொன்னாரா இல்லையா? அவர் செவ்வாய் உடையார். எதனால் செவ்வாய் ஆயிடுச்சு அவர் வாய்? பதிகத்தை. அதனால் அதை நீயும் செய்வாயினார், அதை நீயும் செய்வாய். அவர் வாய் செவ்வாய், அதை நீயும் செய்வாய். ஏன்னா உங்கள் வாயும் நம்ம வாயும் செவ்வாய் ஆகணுமா இல்லையா? அந்த பதிகத்தை பாடினா உங்கள் வாயும் செவ்வாய் ஆகும்ங்கிறார். செய்வாய் செய்யலாமா? செய்ய வேண்டிதான். எனவே இது அந்த பெருமானே அந்த மக்கள் பார்த்ததா சொல்கிறாரு. ஞான சம்பந்தர் பார்க்குறாரு. யார? அப்பறசாமி. அதனால் கண்டார்கள் கை தலைமையில் குவித்து. இவரை பார்த்தோடனே கையை தூக்கிட்டாங்க. கடவுளே மாறி இருக்கு. யாரை பார்த்தா? அப்பறசாமி பார்த்தா. இந்த கருணை கண்டால் மிண்டு ஆய செய்கை அமன் கையில் தீங்கு விளக்கச் செற்ற உண்டாயின வண்ணம் எவ்வண்ணம் என்று உரைப்பார். இப்பேற்பட்ட தோற்றத்தை பார்த்தாலே கருணை மடிமா இருக்கார். இவருக்கு போய் இப்படி செய்துக்கு எப்படி மனசு வந்தது என்று உரைப்பார்கள். பெண்ணும் தொண்டு ஆண்டு கொண்ட பிரானை தொழுது துதித்தனரே, பெருமானை தொழுது துதிக்கிறாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த பெருமானை சம்பந்தர் பார்வையில் அப்பர் எப்படி தெரிஞ்சார்? இது உலக மக்கள் பார்வைக்கு அப்பர் தெரிஞ்சது. அவர் கண்ணு எப்படிப்பட்ட கண்ணு? இவர் கண்ணு அவங்க கண்ணு ஒன்றா? அவர் கண்ணுக்கு எப்படி தெரிகிறார்? அவர் வித்தியாசமான தெரிவார். இதெல்லாம் சேர்க்கலாறு தான் சொல்ல முடியுமா? இப்படி அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இவரை பார்த்தான்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் வித்தியாசத்தை பாட்டிலேயே காட்டுறாரு. பாட்டிலேயே அந்த ஞானசம்பந்தர் பார்வை எப்படி இருந்தது, உலகர் பார்வையிலிருந்து இது எவ்வாறு வேறுபடுகிறதுங்கிறத அந்த பார்வையிலே சொல்கிறாரு. இங்கே அவர் அங்கே தில்லையிலிருந்து இவரை பார்க்கறதுக்கு அங்கேருந்து தொழுது கொண்டே வருகிறார். இவரை தொழுதுக்காக வர்றாரு, பார்க்கறதுக்கு வரல. எதுக்கு வர்றாரு? இவரை வணங்க வேண்டும் என்று வருகிறார். அங்கேருந்து வணங்கி கொண்டே வருகிறார். அவரை இவர் இங்கேருந்து பார்க்க எது எதிர்கொண்டு அழைக்க போகிறவர் பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது அந்த அப்பர் சுவாமி அவருடைய கண்ணுக்கு எப்படி தெரிகிறாராம்? ஒரு ஜோதியாக தெரிகிறார். எப்படி தெரிகிறாருமா? ஜோதியாக தெரிகிறார். உடம்பு மட்டும் அசைதான். அந்த உடம்புக்குள்ளே இருக்க அந்த ஜோதியை அசையாமல் வருதான். ஐயோ கண்ணை பாருங்கள். எனவே ஏன் அப்படி இருக்காம்னா, அவருடைய சிந்தை அறிவு பெருமானிடத்தில் இடையறாத அன்பு இருக்கிறதுனால அந்த தீபம் ஞான தீபம் அப்படியே அசையாமல் வருதான். அது இடையறாமல் இருக்கிறதுனால அது எப்படி இருக்கான்? அப்படியே அசையாது வருதான். கையில் தீபத்தை அணிஞ்சிட்டு வர்றவா அவள் அசையதாளாம். ஆனால் கையில் இருக்க தீபம் அசையாமல் இருப்பது போல அங்கே பெருமான் வரும்போது அப்படி ஜோதி மயமாக இருக்கிறாராம். சிந்தை இடையறாத அன்புனால அது அப்படி இருக்கு. திருமேனி தண்ணில் அசைவு, அது அசைஞ்சு அசைஞ்சு வருதான். வயது ஓய 80 வயசுக்காரர், அவர் அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு வர்றாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்க அறிவு எப்படி இருக்கான்? எனவே அசையாத அறிவு, சத்தாத அறிவும் அசத்தான் திருமேனியும் அப்படின்னு ரெண்டுக்கும் வேறுபடுத்துகிறார் இல்லையா? அசை உண்மையும் அசைவின்மையும், அறிவில் அசைவின்மை, உடம்பில் அசை உண்மை. அசைவுனா உடம்புல தான் இருக்கும், அறிவில் இல்லை அப்படிங்கிறார். நமக்கு எல்லாம் அசைஞ்சிக்கிட்டு தான் கிடக்கு இல்லையா? அங்கே என்ன அந்த பாட்டு பூரா முரண்தொடைய அமைக்கிறாரு யார்? சேக்கலார் பெருமான். ஆக அவர் அசைந்து கொண்டு அசையாத அறிவு, அசைகிற திருமேனி அப்படி வருது. அப்புறம் சொல்கிறாரு அவருக்கு இப்படி அந்த பெருமானை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால கந்தையும் மிகையாம் கருத்துங்கிறார். ஏன்னா நீங்கள் பெரிய புராணத்தில் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையாம் பாரம் ஈசன் பணியலாது ஒன்றிலர் ஈர அன்பினர் யாதும் குறைவிலர் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்று அடியார் இலக்கணத்தை சொன்னார்.
அவங்களுக்கு கந்தை தான் ஆட அப்படின்னார். இவர் கந்தையும் மிகை அப்படின்னு துறவின் உச்சிக்கு போயிட்டாருங்க. இவருக்கு அந்த கந்தை ஆட கூட எப்படி இருக்கான், மிகையாம் கருத்து. எனவே அந்த உடல் பற்று பொருள் பற்றெல்லாம் விட்டுட்டாரு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். கந்தையும் மிகையாம் கருத்தும் என்று கைவிட வேண்டியதை சொன்னார். கை கொள்ள வேண்டியது என்னது, கை உளவாரப்படையும், கையில் உளவாரப்படை கொள்ள வேண்டியது அது தள்ள வேண்டியது அப்படின்னு ரெண்டையும் முரண்தொடையா அங்கே காமிக்கிறார். அப்புறம் இப்படி இந்த தொண்டு செய்துக்கிட்டே இருந்தால் அது சிவபுண்ணியம் தானே, அதனால் நமக்கு அறிவில் பக்குவம் ஏறி என்ன செய்தான், வந்திடி கண்ணீர் பொழி மழையும், பெருமானை நினச்சி நினச்சி கண்ணீர் மழையா பொழிதான். அந்த கண்ணீரை பெருமானுக்கு காணிக்கையாக்குற வாயிலார் நாயனார் தெரியுமா இல்லையா, வாயிலார் நாயனார் என்னம்மா, வாயிலார் நாயனார் என்ன, வாயில்லாத ஊம நாயனார் அர்த்தமா என்னம்மா, அது சரி அவர் என்ன செஞ்சார்னா அது வாயிலார் நாயனார்னு என்னன்னு கேட்டேன், வாயில் ஆர், வாயில் எது ஞானம், அதே ஆர்ந்திருப்பவர் வாயிலார், ஞான வடிவானவர் ஞான பூஜை செய்தவர் அதுதான் அவருக்கு அதுவே பேராயிற்று. எல்லாருக்கும் காரண பேர் தானே. அந்த வாயிலார் நாயனாருடைய புராணத்தில் அவர் இந்த பூசையை பற்றி சொல்கிறாரா இல்லையா, என்ன சொல்கிறாரு, எப்படி பூசை பண்ணுங்கிறாரு, மறவாமையான் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாதி தனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி, அதான் திருமஞ்சனம், அறவாணருக்கு அன்பு எனும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார். இதைத்தான் செஞ்சார், இதுதான் ஞான பூசை, இதுதான் ஞான பூசைன்னு சொன்னார் இல்லையா. அங்கே இங்கே இவர் ஞான பூசை செய்கிறார், அதனால் அங்கே அந்த கண்ணீர் பொழி மழை, அந்த கண்ணீர் வருதான் இரவாத ஆனந்தம், அதான் கண்ணீராக வருது, அதை பெருமானுக்கு காணிக்கையாக்குறாரு, அதான் மஞ்சனச்சாலைங்கிறாரு. எனவே அந்த கண்ணீர் என்ன செய்கிறாராம், பெருமானுக்கு கொடுக்குறாரு காணிக்கையாக்குறாரு. அதை கொடுத்து எதை பெறுகிறார் பாருங்கள், ஒன்றுக்கு உதவாத கண்ணீரை கொடுத்துட்டு எதை வாங்குறாராம், அறிவில் பொலிவை வாங்குறாராம், வடிவில் பொலி திருநீர். எனவே அதில் அறிவில் பெருக்கம், இதை விட்டுட்டு எதை வாங்குறாரு, ஆமாம். அப்புறம் இது இப்படி சொல்கிறாரு மூணாவது வரியில் என்ன சொல்கிறாரு, இதை அவருக்கு காணி கொடுத்தார், எதை பெற்றார், அறிவில் பொலிவை பெறுகிறாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்தாப்பில் சொல்கிறாரு, இந்த உடம்பில் திருநீர் பூசியிருக்கிறார் இல்லையா, அதை சொல்கிறாரு, அந்தமில் திருவேடத்து அரசுங்கிறார். அந்தமுடைய உடம்பு, இந்த உடம்பு அந்தமுடையதானே, அந்த அந்தமுடைய உடம்பில் அந்தமில்லான் வேடத்தை போட்டாராம். அது யாருடைய வேடமா, அது திருநீர் அந்தமில்லான் வேடம், அதை கொண்டு எதில் போடுறாராம், அந்தமுடைய உடம்பில் போட்டு அந்த உடம்புக்கே பெருமை சேர்க்கிறார். அதனால் அந்தமுடைய உடம்பில் அந்தமில்லான் வேடம் கொண்டு அந்தமில் திருவேடத்து அரசும் அப்படிங்கிறார். அரசுன்னு சொல்லலை, அரசும், அரசும்னா என்ன அர்த்தம், என்னையா, ஆ அந்தமில் திருவேடத்து அரசும், அப்படி கூட ஒருத்தர் வேற யாரோ ஒன்று இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா, அரசும் எனவே கன்றுமாம், கன்று யாரு, ஞான சம்பந்தம். ஏன்னா அவர் அழுது தானே ஞானப்பால பெற்றாரு, ஓ இவரும் என்ன மாதிரி அழுது பொலிவை பெற்றிருக்கிறாருங்கிறத எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, அது அற்புதமாக அவர் சேக்கலார் பெருமான் அப்படி காட்டுறாரு. எனவே அரசும் என்ற சொல்லால் கன்றும் பெற்றது, அங்கே அற முதுமையும் இளமையும் ரெண்டும் அப்படி முரண் தொடைய வைக்கும். ரெண்டு பேரும் எப்படி வராங்களா, எதிர் வந்து அணைய எதிர் எதிராக வராங்க அப்படின்னு அந்த பாட்டை போகாமல் மேலேருந்து கீழே வரைக்கும் எப்படி வைக்கிறாரு, முரண்தொடையாக அப்படி அமைக்கிறார். எனவே இந்த ஞானசம்பந்த பெருமான்
அந்த அப்பர் சுவாமிகளுக்குள்ளே பெருமானை கண்டு அகமும் புறமும் பூசித்தாராம், அகமும் புறமும் பூசியை ஏற்றிட்டாராம். இவர் அந்த ஞான சம்பந்தரை பார்த்து, அதில் தோணியப்பரை பார்த்து அவர் பூசிக்க, இப்படி ஒருவர் ஒருவர் பார்க்கும்போது பெருமானை கண்டாங்க பூசனை நடக்கு என்று இந்த பாட்டில் அவர் நமக்கு சேக்கலார் பெருமான் இந்த திருவேடப் பொலிவையும் அந்த அப்பர் சுவாமிகள் எவ்வாறு அந்த ஞானசம்பந்தருடைய கண்ணுக்கு காட்சி அளித்தார் என்பதையும் மிக அருமையாக சொல்கிறார். இந்த அளவில் நாம் இந்த திருமுறையை சிந்தித்து கொண்டு இந்த திருவருள் பயன், திருவருள் பயனில் நாம் இந்த இன்றைக்கு நாம் எந்த இதை பார்க்கணும், போன வகுப்பில் நாம் ஐந்தெழுத்து அருள் நிலை எதிலிருந்தோம், ஐந்தெழுத்து அருள் நிலை. ஐந்தெழுத்து அருள் நிலைனா என்ன? என்ன ஐந்தெழுத்து அருள் நிலை? தலைப்பு ஐந்தெழுத்து அருள் நிலை என்ன? ஐந்தெழுத்து என்பது அது அருளினுடைய ஒரு வடிவம் தான். அது பெருமானுடைய திருமேனி தானே ஐந்தெழுத்தும், அவனுக்கு திருமேனி பூரா அருள் தானே, ஐந்தெழுத்தும் ஒரு அருள் வடிவம் தான் இல்லையா. அதனால் இங்கே இந்த ஐந்தெழுத்து பெருமானுடைய திருவருள் தான், அது நமக்கு அருளுகின்ற நிலை. எவ்வாறு நமக்கு அந்த திருவருள் ஐந்தெழுத்தாக இருந்து நமக்கு உதவுகிறது என்பதை சொல்கிற அந்த பகுதி தான் இந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தில் முதல்ல என்ன சொன்னார், இந்த ஐந்தெழுத்தில் அடங்காத பொருளே இல்லை, இந்த ஐந்தெழுத்தில் அடங்காத பொருளே இல்லை என்பதை முதல்ல சொன்னார். அருள் நூல் மாறணும் அல்லாது ஐந்தின் பொருள் நூல் தெரியப்புகின் என்று சொன்னாரா இல்லையா. எனவே இந்த அருள் நூல் என்று சொல்லக்கூடிய ஆகமோ வேதோ அது அல்லாத ஞான நூல்கள் எல்லாமே எதை பற்றி சொல்கின்றன? ஐந்தெழுத்த பற்றி. ஏன்னா அதில் பசு பதி பாசம்னு இருக்குது, அதை பற்றி தான் எல்லாரும் சொல்லும் அப்படிங்கிறத அந்த முதல்ல சொன்னார். அப்புறம் ரெண்டாவது பாட்டில் அந்த ஐந்தெழுத்தில் அஞ்சு எழுத்து இல்லை, அந்த அஞ்சு என்னது பதம், ஒவ்வொரு பொருளை குறிப்பது அப்படின்னா அது எதெல்லாம் குறிக்கி, அது ஐந்தெழுத்து எண்ணினும் ஓங்காரம் எண்ணினும் ஒக்கும். ஐந்தெழுத்து சொன்னாலும் ஓங்காரம்னு சொன்னாலும் ஒன்று தான் இல்லையா. அது ஓங்காரம் என்பது என்னது? சமஷ்டி. அது வேட்டி இல்லையா. சுருக்கி சொன்னால் ஓரெழுத்து, விரிச்சு சொன்னால் அஞ்செழுத்து என்பதை அங்கே சொன்னார். அதுக்குள்ளே இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி உற நிற்கும் ஓங்காரத்துள் என்று சொல்லி அதில் அந்த அஞ்செழுத்தில் இதெல்லாம் இருக்குது. இறை என்று சொல்லக்கூடிய சிவம் பதி இல்லையா, அவனுடைய சக்தி இல்லையா, இறைவனும் அவனுடைய திருவருள் அது வகாரம். இறைங்கிறது சிகாரம் வகாரம். பாசம் அது தனவையான ஆணவ மலத்தை மகாரம் இல்லையா. எழில் மாயை அது நகாரம். ஆவி யகாரம் என்று அஞ்செழுத்துக்குள்ளே எதெல்லாம் இருக்கிறது, அந்த அந்த அஞ்சு எழுத்து எதை குறிக்கிறது? சிகாரம் என்பது சிவத்தை குறிக்கி, வகாரம் என்பது திருவருளை குறிக்கி இல்லையா, யகாரம் என்பது ஆன்மாவை குறிக்கி, நகாரம் என்பது மாய கண்மங்களை குறுகி என்பதை இங்கே சொன்னார் இல்லையா. அதனால் ஓங்காரத்தில் அகர புகர மகர நாதம் விந்து, அகர புகரம் மகரம் நாதம் விந்து என்று இந்த அஞ்சும் இந்த அஞ்சலத்தை குறிக்கக்கூடியது. அதில் நாதம் என்பது சிகாரத்தையும் விந்து என்பது வகாரத்தையும் அந்த மகாரம் என்பது ஆணவத்தை பாசத்தையும் உகாரம் அது நகாரத்தையும் அகாரம் யகாரத்தையும் குறிக்கும் என்று இப்படி இந்த
அஞ்செழுத்தும் எப்படி இந்த ஓங்காரத்தில் அடங்குகிறது என்பதை சொன்னார். இது யோக முறையில் பஞ்ச கலைகளில், யோக முறையில் பஞ்ச கலைகள் இந்த அஞ்செழுத்தில் அடங்கும். அதில் இந்த எழுத்து கொஞ்சம் மாறி வரும். இந்த பஞ்ச அட்சரங்களும் பஞ்ச கலையில் அடங்கும். அஞ்சு அச்சரங்களும் அஞ்சு கலை. உடம்பை அஞ்சு கலையாக பிரிச்சிருக்கோமா இல்லையா? அந்த அஞ்சு கலையில் அஞ்சு அக்கரங்களும் அடங்கும். அதனால் இந்த யோக முறையில் பார்க்குறப்போ அகரக்கரை, அந்த அகரக்கலை, அந்த அகரக்கலையில் நகாரமும் உகரக்கலையில் மகாரமும், அந்த மகாரத்தில் இம்மும் அடங்கிரும். அந்த அந்த மகாரக்கலையில் சீயும் விந்து கலையில் வகரமும் அர்த்தச்சந்திர கலையில் யகாரமும் அடங்கும் என்பது இது யோக முறையில். யோக முறையில் அந்த பஞ்ச கலையில் அகரக்கலையில் நகாரம், பஞ்சாக்கரத்தில் எது அந்த அப்படிங்கிற அந்த எழுத்து நகாரத்தை குறிக்க, பஞ்சக இதில் நா வருதா இல்லையா, அந்த நாவை குறிக்கிறது. எது ஓங்காரத்தில் ஆன்னு சொல்கிறோமா இல்லையா? அகர உகரம் மகரம் விந்து நாதம் அதை அஞ்சு கலைக்காக்கி இது எந்தெந்த கலையை குறிக்கின்னு சொல்கிறார். ஏனே அது நகாரத்தை குறிக்கிறது அகரகலை. உகரக்கலையில் அது மகாரம் அடங்கும். விந்து கலையில் வகாரம் அடங்கும். நாதக்கலையில் சிகாரம் அடங்கும். அர்த்தச்சந்திர கலையில் யகாரம் அடங்கும் என்று சொல்கிறார். இந்த அகரக்கலை என்பது மனத்தையும் ஞான இந்திரிய கண்மன் இந்திரியம் ஆக பத்தையும், நம்ம 36 தத்துவம் இருக்கா இல்லையா, அதில் மனம் அப்படிங்கிற அந்த கரணத்தையும் ஞான இந்திரியம் கண்மேந்திரியம் என்ற அந்த பத்தையும் பெருமானுடைய கிரியாசக்தி, கிரியாசக்தி தான் அதை செலுத்துவது, கிரியாசக்தியையும் இதயத்தில் வைத்து தியானிக்கும் போது கடக்க வேண்டியது. அதனால் இது நின்மல சாக்கரம். இது என்னது? நின்மல சாக்கரத்தில் நிற்கிறது. இதில் எந்த கலையில் நிற்கும்? அகரக்கலையில் என்னென்னா அது நின்மல சாக்கரம்னு அர்த்தம். அப்புறம் உகரக்கலை, அது புத்தியையும் பத்து அந்த தன்மாத்திரைகள் இருக்கா இல்லையா, தன்மாத்திரைகளையும் இந்திரியங்களால் உணரப்படுகிற அந்த விடயங்களையும் ஞானசக்தி, அது அது வந்து கிரியாசக்தியை சொல்லி, இது ஞானசக்தியையும் கண்டத்தில் வைத்து தியானிக்கும் போது ஏற்படக்கூடிய அனுபவம் தான் நின்மல சொப்பனம். சொப்பனத்தில் எந்த கலை வேலை செய்து? உகரக்கலை. அப்புறம் நான் அடி, நான் அடுக்கு இருக்கலையா, அதில் மகரக்கலை, அது அகங்காரமும் இச்சாசக்தியும் அது கூடி நிற்கி, அதை கூடி தியானிக்கிறது. அந்த அதான் நின்மலை சுழித்தி, அது பேர் நின்மலை சுழித்தி. அப்புறம் விந்துகலை, விந்துகலையில் சித்தமும் புருவ நடியில் திரோதான சக்தியோடும் கூடி, விந்து சக்தியையும் திரோதான சக்தியோடும் கூடி வருகிற அனுபவம் தான் அது துரியம், நின்மலை துரியம். நாதக்கலையும் உள்ளமும் அது ஆன்மா புருட பிரம்மாந்தரத்தில் பறையோடு கூடி கலந்தால் அறிவு அது விளங்கி நிற்கிறது தான் நின்மலை துரியாதீதம் என்று இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி திரோதான சக்தி பராசக்தி இந்த அஞ்சையும் எப்படி இந்த அஞ்சு கலையில் நிற்கு என்பதை யோக முறையில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த கலை அகாரம் என்பது பொதுவாக சிவத்தையும், அதாவது சிவ என்று சொல்லக்கூடிய பதியையும், உகாரம் என்பது யகாரமாகிய ஆன்மாவையும் அதாவது பசு, மகாரம் நம என்று சொல்லக்கூடிய பாசத்தையும், அகர உகர மகரம்னு அந்த மூணுக்குள்ளே அப்படியும் அதை அடக்கி சொல்வார்கள். இந்த ஓங்காரமாகிய ஓரெழுத்து பஞ்சாக்கரமாகிய ஐந்தெழுத்து ஒன்றே அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறார். எவ்வாறெனில் இவற்றை விரித்தால் இது இறைவனாகிய சிவம், அவன் அருள், ஆன்மா, அந்த திரோதானம், அப்புறம் இந்த மலம் ஆணவ மலங்கிற இப்படி இந்த அஞ்சையும் குறித்து நிற்கும். இதுதான் நம்ம அஞ்சா பஞ்சாக்கரத்தில் சொல்கிறோம். அதனால் இதை திருமந்திரத்திலும்
சிவனுருவாய சிவன் அருளாய சிவன் திருநாமம் சிவன் அருள் ஆன்மா திரோதம் அலமாய் சிவன் முதலா சிறந்து திரோதம் பவமத அகன்று பரசிவமாமே என்று இதே கருத்தை அப்படியே நமக்கு திருமூலரும் சொல்கிறார். இதை நமக்கு மனவாசம் கடந்தாரும் சிவன் அருள் ஆவி திரோதம் அலமைந்தும் ஆசி அவன் எழுத்தஞ்சு அடைவாம் இவன் என்று நம்முதலான் என்று ஓதினால் அருள் நாடாது நாடு மருள் சிம்முதலா ஓதினி சென்று என்று இதே கருத்தை நமக்கு உண்மை விளக்க ஆசிரியரும் சொல்கிறார். எனவே இந்த இதுக்கு உதாரணமாக நாம் ஒன்று படித்தோம். இந்த அஞ்சும் அஞ்சு பொருளை குறுக்கி இந்த அஞ்சு பொருளுக்கும் ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. அது எதில் சிவானுபவ சாரம் என்ற நூலில் அந்த சிகாரமாகிய பதுக்கி எதை உதாரணம் சொன்னாங்க, பானு சூரியன் முன்னெழுத்து பானு முதல்வி எழுத்து ஒளியாம் அந்த சூரிய ஒளிதான் வகாரம் அந்த யகாரம் கண் இல்லையா கண். அப்புறம் அந்த மூடும் எழுத்து தீபம் நகாரம் தீபம் நகாரம் எது தீபம் கைவிளக்கு. மூலை எழுத்து இருளாம் மகாரத்தை இருள் என்று இப்படி இதுக்கு ஓமை இந்த அஞ்சுக்கும் இப்படி ஓமை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல பாட்டு. ஆன்மாவத கண் சூரிய 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 ஒளி கண் தீபம் இருட்டு இந்த அஞ்சும் அஞ்சு பொருளுக்கு ஓமை என்று காட்டுகிறார். இது பசுபதி பாச விளக்கம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது தெரியுமா, கண்ணுடைய வள்ளலாருடையது. அது பசுபதி பாச விளக்கம்னு. அது இதே இதே கருத்து. பானுவாம் இறை பானுவாம் இறை எழுத்து இறை எழுத்து சி அது பானு இல்லையா. அப்போ அதனில் ஒளி பறை எழுத்து அதன் ஒளி பறை எழுத்து ஊனமில் கண்ணேயாகும் உயிர் எனும் தனி எழுத்து அந்த ஆன்மாங்கிற தனி எழுத்து ஏகாரம் அப்படின்னு அது கண்ணு அது கண்ணுன்னு அங்கே சொல்கிறாரு. தீனமில் விளக்கே ஆகும் செப்பிய திரை எழுத்து திரைங்கிறது என்னது திரோதானம் அதுக்குள்ள எழுத்து நகாரம் அது விளக்குன்றாரு. அப்புறம் நானெனும் இருளேயாகும் நவையுரு மா அவ் எழுத்தே மகாரங்கிற ஆணவங்கிற எழுத்து என்று இதே அப்படியே எத்தனையோ நூல்களில் இப்படி பாட்டுகள் இருக்குது. அந்த நூல் படிச்சிருக்கீங்களா நீங்கள், பேரை எழுதி வச்சுக்கோங்க, பேரையாவது எழுதி வச்சுக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா இதோ இதை கூட சேர்த்து நிறைய செய்தி கிடைக்கும். இதை நமக்கு சிவபோக சாரத்திலையும் சொல்கிறாரா இல்லையா, எங்கும் இருக்கும் அறிவினை ஏகமாக எங்கெங்கும் உணர்த்தும் அறிவு நாம் பொங்கும் மலம் அறைப்புன்னு அதில் அதுலேயும் சொல்கிறாரு. எனவே இதை இந்த திருமந்திரத்திலையும் ஓமெனும் ஓங்காரத்துள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, அதில் பல பேதம் ஓங்காரத்தில் பல பேதங்கள் அது இந்த அந்த ஓங்காரம் இப்படி எப்படி பிரிஞ்சு நிற்குங்கிறத இதே கருத்து அவரும் அங்கே சொல்கிறார். எனவே அந்த ஓங்காரத்து ஓமெனும் ஓங்காரத்துள்ளே உரு அரு ஓனும் ஓங்காரத்துள்ளே பல பேதம் ஓங்கனும் ஓங்காரம் ஒன்முத்தி சித்தியே என்று அங்கே அந்த பாட்டிலையும் இதே கருத்தை அங்கே சொல்கிறார். எனவே அந்த அஞ்செழுத்துனாலும் ஓங்காரம்னாலும் ஒன்று தான், இதுக்குள்ளே ஒவ்வொரு எழுத்துக்குள்ளே ஒவ்வொரு பதம் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பதம் அது அது எதை குறிக்குங்கிறத இங்கே சொன்னார். அப்புறம் இந்த சிவயனமேங்கிற அந்த அஞ்சு எழுத்துல நடுவில் இருக்கிறது ஆன்மா. முதல்ல சிவங்கிறது பதி, நமங்கிறது பாசம், நடுவில் இருக்கிறது பசு. இது அது கூடயும் சாரும் இது கூடயும் சாரும். அதனால் ஊன நடனம் ஒரு பால் ஒரு பாலா ஞான நடனம் தான் நடுவே நாடு என்றார். எனவே ஊன நடனம் அந்த ஆன்மா பாசத்தோடு அதை நம காலியா நகார மகாரத்தோடு யகாரம் சேர்ந்திருந்தால் அது என்னது கட்டு நிலை பிறப்பு நிலை இல்லையாமா. யம அப்படின்னு இருந்தால் அது யமனோடு இருக்க மாதிரி தான், அறிவை விளங்காத நிலை கேவல நிலை யகாரமும் மகாரமும் இருப்பது. ஏ ந ம அப்படி மூணு சேர்ந்தால் அது சகல நிலை, அதுக்கு சகல நிலை. அந்த கட் அது அப்போது
அதான் ஊன நடனம். ரெண்டுமே ஊனந்தான். இதெல்லாம் மகாரத்தோடு சேர்ந்திருந்தாலும் சரி, எகாரம் மகார நகாரத்தோடும் சேர்ந்திருந்தாலும் சரி, ரெண்டுமே என்னது ஊனந்தான், கட்டு தான். இது ஒரு பக்கம். ஒரு பக்கம் என்ன இருக்குது, சிவ. எனவே இந்த அறிவை விளக்குகிற சிவ எழுத்து ஒரு பக்கம், இதை நம்ம அறிவை விளக்கி ஆனந்தத்தை தரக்கூடியது, அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த ஆன்மா நடுவே இருக்குது. அப்போது இந்த ஆன்மா ரெண்டையும் அனுபவிப்பதற்கு உரிமை உடையது இந்த ஆன்மா. அப்போது சடமாகிய பாசத்தை அனுபவிக்கிறது நோய், சிவமாகிய பதிவை அனுபவிப்பது அதற்கு உணவு. அது என்னது, அதுக்கு உணவு. இது நோய், அது உணவு. எனவே இது இயற்கை, அது செயற்கை என்றார். எனவே இந்த இரண்டுக்கும் நடுவே இருப்பதை அறிந்து நாடு மாணவனே நீ ஆராய்ந்து எதோடு இந்த ஆன்மா இருக்கணும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்மா இதோடும் கூடுது இதோடு கூடாது, ஆனால் இதோடு கூடியிருப்பது நமக்கு நோய் இல்லையா, தடத்தம் இல்லையா, அது பொது இயல்பு. சடத்தோடு கூடியிருப்பது அது துன்ப நிலை. அறிவுடைய பொருள் அறிவோடு கூடியிருப்பது தான், அதான் உண்மை நிலை, அதான் இயற்கை என்கிறார். அதனால் இந்த ஆன்மா தனக்கு வேற்றினமான பாசப்பற்றாகிய ஊனம் இருக்கும் பொழுது அதில் பற்றிருந்தால் ஆன்மாவுக்கு எது ஊனம், சடமாகிய பாசத்து மேலே பற்றிருந்தால் அது பேர் ஊனம். அந்த ஊனத்தை நீக்கிறதுக்காக அவன் செய்கிற நடனத்துக்கு பேர் என்ன பேர், ஊன நடனம். அப்புறம் சிவத்தோடு கூட்டி ஞானம் விளங்குவதற்காக செய்கிற நடனம் ஞான நடனம் இல்லையாம்மா. அப்போது ஊன நடனம் என்பது நோயை நீக்குவதற்காக அவன் செய்கிற நடனம் இல்லையா, நமக்கு ஞானம் விளங்குவதற்காக செய்கிற நடனம் ஞான நடனம். ரெண்டு நடுவத்துக்கும் உட்படுவது எது, இந்த ஆன்மா. எனவே இந்த ரெண்டும் நம்ம அறிவில் தான் நடக்கு. ரெண்டு நடனம் நமக்கு பாசத்தில் பற்றிருந்தா அதை நீக்கிறதுக்கு செய்கிற நடனம் ஊன நடனம், அது நீங்கினதுக்கப்புறம் அறிவு விளங்குறதுக்கு செய்கிற நடனம் ஞான நடனம். ஆக ரெண்டு நடனமும் இந்த ஆன்மாவிடம் நிகழ்த்துகிறான். எனவே இந்த ஊன நடனம் என்பது பிரவிருத்தி நடனம். பிரவிருத்தி நடனம், பிரவிருத்தின்னு என்ன, பிரவிருத்தி நடனமா, பிறப்பு நிலை, மேலே மேலே பிறக்கிறது. அப்போது ஞான நடனம் என்பது நிவர்த்தி நடனம், துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை நடனம். ரெண்டு நடனமும் நடக்கு. எனவே இந்த பசுபதி பாச விளக்கம் அதில் ரெண்டாவது பாடல் இதே கருத்தை சொல்கிறது. பசுபதி பாச விளக்கத்தில் இதே கருத்தை ரெண்டாவது பாட்டு சொல்லுது. திருச்சதகத்திலையும் நாம் வானநாடர் மரியோனாதனி மறையிலீர் முன் தொடரோனாதனி ஏன நாடர் மரியோனாதி என்னை எண்ணித்து ஆண்டு கொண்டவா ஊன நாடகம் ஆடிவிச்சவா உருகி நான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடிவிச்சவா நைய வையத்து உடைய இச்சையே என்று அங்கே சொல்கிறார். எனவே இதில் ரெண்டு நடனம், ஊன நடனம் நாட நடனம், ரெண்டு நடனமும் ஆடி ஊன நடனம் எதுக்கு ஆடுறாரு, உலகத்தில் இருக்க இச்சை குறையிறதுக்கு. உலகத்தில் உள்ள இச்சை குறைவதற்கு அவன் செய்கிற நடனம் என்ன நடனம், ஊன நடனம் இல்லையா. உருகி அவனை அறிவிப்பதற்கு செய்கிற நடனம் ஞான நடனம். அதை மாற்றி சேர்க்கணும். அந்த பாட்டில் இருக்கலாமா, ஊன நடனம் ஆடிவித்தவா உருகி நானுனை பருக வைத்தவான் இருக்காளியா, உருகி நானுனை பருக வைக்கிற நடனம் ஞான நடனம். நைய வையத்து உடைய விச்சை, உலகத்தில் உள்ள ஆசை போகிறதுக்காக செய்கிற நடனம் என்னது, ஊன நடனம் அப்படின்னு அதை மாற்றணும். புரியுதாமா. ஆக இதில் நமக்கு பேரூர் புராணம் படிச்சிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா பேரூர் புராணம் பார்த்துருக்கீங்களா, ஆ பேரூர் புராணம். அது அந்த பேரூர் புராணம் கச்சியப்பர் எழுதினது. அதில் அந்த 138 பாட்டு வைக்கிறார் நடனத்தை பற்றி.
138 பாட்டு. நிறுத்த பாடலம்னு தனியாக வச்சு அதில் ஒரு 10 பாட்டு ரொம்ப சிறப்பாக சொல்கிறாரு. இவ்வளவு விரிவாக அந்த நடனத்தை, அதிலும் குறிப்பாக அந்த 812, 813, 814 இந்த பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இந்த நடனத்தை, அந்த ஊட நடனத்தை 813வது பாட்டு தோற்றம் துரியதிலின்னு இருக்கா இல்லையா, அதை அப்படியே அங்கே சொல்கிறாரு அந்த பாட. அது அதுபோல் இங்கே அருளோ விலையென மேலாகிய உயிர் அருளான் முய முதன்மையதாங்கு மருளால் புரி அறிதொழில் செய்வான் என்று சொல்லி அந்த பாட்டில் ஞான நடனத்தை சொல்கிறாரு. ஆக இந்த இதெல்லாம் ரொம்ப விரிவாக பேரூர் புராணத்தில் இதை கச்சியப்ப முனிவர் எடுத்து விளக்குகிறார். இந்த நேடுபெரும் திருக்கூத்து நிறைந்த திருவுள்ளத்து நிலைமை தோன்ற ஆடுமாறு அது வல்லான் ஐயாற்று எம் ஐயனே என்று அந்த பெரிய புராணத்தில் சேக்கலார் பெருமானும் இதை காட்டுகிறார். இந்த ஆன்மா இந்த ஆணவத்தை நீங்கி முக்தி நிலையாகிய சிவத்தை இப்போது ஊன நடத்த ஆடி ஊனத்திலிருந்து நீக்கணும், உலகப்பட்ட நீக்கணும், ஞான நடனம் ஆடி நமக்கு அறிவு விளங்க செய்தான். அறிவு விளங்கதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஆமாம், அந்த பாசத்தில் நீங்கி அந்த சிவத்தை பெற்று அனுபவிக்கணுமா இல்லையா? சிவத்தை தான் அனுபவிக்கணும். அது எவ்வாறு அனுபவிக்கும் அப்படிங்கிறத இந்த 84வது பாட்டில் சொல்கிறாரு. முதல்ல நாம் கேவல நிலையில் எப்படி இருந்தோம்? கேவல நிலையில் எப்படி இருந்தோம் அது நமக்கு எப்படி தெரியும்? கேவலத்தில் இருக்கும்போது நமக்கு எப்படி இருந்தோம்னு தெரியுமா? என்னையா? ஆமாம், கண்ணு. அது ஞான நூல்கள் சொல்லுது. நமக்கு தெரியாட்டாலும் ஞான நூல்கள் நாம் எப்படி இருந்தோங்கிறத சொல்லுது. அதில் நமக்கு சொல்கிறார் இந்த விரிய யாவை ஆன்மாவை விரிய மேவி மகாரம் மாங்கிறது என்னது? அது விரிய மேவி மகாரம் விரிந்து என்ன செய்தான்? யகாரத்தை மூடி மேவிடுதான். மேவுதுங்கிறது என்னது? மூடிது. அப்படி மூடிடுதுன்னா என்ன செய்யும்? ஆன்மாவை மகாரம் மலம் மூடிடுதுன்னா அறிவு விளங்காது. அதான் கேவல நிலை. அப்புறம் இறைவன் என்ன செய்கிறான்? நேமேவி அந்த நகாரத்தை உயிரோடு சேர்த்து அது விரிஞ்சி மூடியிருக்கு. இறைவன் என்ன செய்கிறான்? நகாரம் எது? மாய கண்மம். அதை நம்மோடு சேர்த்து அதான் மேவி புணர்த்தி அதான் திரோதான சக்தி. மீள விடா அந்த பிறப்பு நிலையிலிருந்து அந்த நகாரத்தை சேர்த்தா அது பிறப்பு நிலை, அதிலிருந்து நம்மளை மீட விடாது. ஏன்? ஏன் மீள விடாது? நோய் தீரணுமா இல்லையா? நோய் தீரணுமா இல்லையா? அதனால அந்த ஆணவ மலம் முழுமையாக நீங்கும் வரைக்கும் பிறப்பு நிலையிலிருந்து நம்மளை மீள விடாது. எது? திரோதான சக்தி. அதான் விரிய மேமேவி இல்லையா? விரிய நான் விரிய யகாரத்தை மேவி இருக்க இறைவன் நம்மளுடைய நகாரத்தை சேர்த்து நகாரத்தை நம்மோடு மேவ வைத்து மீள விடான். எதிலிருந்து மீள விடான்? இந்த சகல நிலையிலிருந்து நம்மளை மீள விட மாட்டான். எது வரைக்கு அப்படின்னா தம் பெரிய வினை தீரின். பெரிய வினை எது? சஞ்சித வினை இல்லையா? அந்த வினை தீரணும். அது எப்போ தீரும்? சஞ்சித வினை எப்போ தீரும்? சஞ்சித வினை வினை குவியல் மலை தானே சொல்கிறோம். அந்த மலை எப்படி கழியும்? என்னைக்காவது வினை கழியுமாம்மா? வினை கழியுமா? என்னம்மா சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். சும்மா எதுனாலும் சொல்லுங்கம்மா, அது ஒன்றும் இல்லை. அதாவது தீச்சையில் போகும். வேற நம்மளாக அனுபவிச்சு அவ்வளோதையும் கழிக்க முடியும்? ஒரு காலம் கழிக்க முடியாது. எங்கேயாவது விவசாயி பூரா கடனை பூரா அடைச்சாமனு இருக்கா? தள்ளுபடி ஒன்றா தான் உண்டு.
இல்லையா? எனவே கடன் வாங்கும்போதே தள்ளுபடி பண்ணதுக்கு தான் வாங்குகிறோம். அது மாதிரி நாம் வினைகளை பூரா அனுபவித்து கிடைக்கவே முடியாது. அப்போ அது எப்படி தீட்சையில் நீக்கிறான்? தீட்சை எப்போ நீக்கு தீட்சை பண்ணுவான்? இருவினை ஒப்பு வந்துட்டா, இருவினை ஒப்பு வந்துட்டா, அதுக்கப்புறம் இவன் அனுபவத்துக்கு வினை இருந்து தான் அனுபவம் வராத. அதில் விருப்பம் இருப்பம் தான் தானே புது வினை. அப்போ அதில் அனுபவமே இல்லைன்னா வினையை வச்சுருந்து என்ன செய்ய? அப்போ அதை காலி பண்ண வேண்டியதானே. எனவே அந்த பெரிய வினை எப்போ போகும்? ஒப்பு வந்தால் போகும். அந்த பெரிய வினை தீர்ந்தா சீயை பெறும், முக்கிய பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே விரிய மேவி யாவை மேவி அதை அறிவு விளங்காமல் செய்து, அப்புறம் இறைவனுடைய அருளார நாமேவி யாவை மீள விடாது. எதிலிருந்து? அந்த சகல நிலையிலிருந்து அந்த பெரிய வினை தீரில் ஆன்மாவுக்கு அந்த சஞ்சித வினை அது தீக்கையால் தீர்ந்தால் யகாரம் சீயை சிகாரத்தை பெறும், தம் சிகாரத்தை. அப்போ தமக்குரிய சிகாரம். அப்போ இதுவரைக்கும் இதை சேர்ந்ததெல்லாம் இது தமக்குரியது அல்ல, தெரியுதாம்மா? அதனால் சி தம் சி அப்படிங்கிறார். அந்த தமக்குரிய சிகாரத்தை பெறும் என்று இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறார். அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆன்மா இந்த இதெல்லாம் நமக்கு அந்த மூணு அபத்தைகளையும் சிவஞான சித்தியார் சிவபிரகாசத்தில் அந்த கேவலம் சகலம் சுத்தம் மூணு நிலையும் சொல்கிறாரா இல்லையா? அதில் மகாரத்தோடு இருக்கிறது கேவல நிலை, நகாரத்தோடு இருக்கிறது சகல நிலை, சிகாரத்தோடு இருக்கிறது முக்தி நிலை சுத்த நிலை, மூணையும் சொல்கிறாரா இல்லையாம்மா? அந்த மூணையும் சொல்லக்கூடிய சித்தியார் பாட்டு ஞாபகம் இருக்கா? அறிவிலன் அமூர்த்தன், அறிவை விளங்கலை, அமூர்த்தனான உடம்பும் இல்லை, நித்தன் ஆனால் அறிவு, அறிவு இருக்கு ஆன்மா இருக்கு, அறிவு இருக்கு இல்லையா? நித்தன் அராகாதி குணங்களோடும் செறிவிலன், இந்த அராகம் முதலிய கருவிகளோட கூடலை, கலாதியோடும் செறிவிலன், கலாது கலாதி தத்துவங்களோட சேரலை, அதனால் செயல் இல்லான், அவனுக்கு எந்த செயலுமே இல்லை. குறியிலன் உடம்பு கிடையாது, பேர் கிடையாது, குறியிலானது அடையாளம் பேர், உடம்பு இருந்தால் தானே பேர், அப்போது அந்த ஆன்மாவுக்கு பேரும் கிடையாது. குறியிலன் கர்த்தா அல்லன், ஒன்றையும் அவன் செய்ய முடியாது. போகத்தில் கொள்கை இல்லான், அனுபவிக்கணும்னு ஒன்றும் விருப்பமும் அவனுக்கு இல்லை. பிரிவிலன் மனத்தினோடும், மரத்திலிருந்து பிரி, ஆனாலும் வியாபி கேவலத்தில் ஆன்மா, அறிவு வியாபகம் வியாபகமாக தான் இருக்குது. இது நமக்கு அந்த கேவல நிலையை பற்றி சொல்லக்கூடியது சித்தியார். இதே இது நமக்கு சிவபிரகாசத்தில் ஓங்கி வரும் பல உயிர்கள் மூன்றபத்தை பற்றி உற்றிடும் கேவலம் சகலம் சுத்தம் என உணர்க, இங்கு வரும் கலாதியோடு குருபுருவம் ஒன்றி அன்று மலமன்றி ஒன்றும் இல்லை எனும் இயல்பாய் ஆங்கறிவை அறிவனையால் அறிகழிவுகள் அணையா ஆதரனால் இருள் மருவும் அலர் குதி போல் நித்தபயாபகமாய் அங்கே நிற்பது கேவலம் என்று உணர்த்தும் நூலே என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அதனால் அதே கருத்தை தான் இங்கேயே சொல்கிறார். இங்கே சிவபிரகாசத்திலையும் வியாபகமாக இருக்கும் இருள் மறுவுகின்ற அலர் விழிபோல் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார். அது இருட்டுக்குள்ளே இருந்தாலும் அது அந்த இருளிலிருந்து நீங்கணும்னு ஒரு முயற்சியோடு இருக்குது அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாரு. அப்புறம் சகல நிலையே உருவினை கொண்டு போக போக்கியத்து உன்னல் செப்பல், அதை உலகத்தை அனுபவிக்கிற நிலை, அது பேர் இடையில சகல நிலைன்னு சொல்கிறாரு. அப்புறம் சுத்த நிலையும் சொல்கிறாரு. சுத்த நிலை எங்கே எப்போ வருது? இருவினை செயல்கள் ஒப்பில், இருவினை செயல்கள் ஒப்பினானது இருவினை ஒப்பு சத்தினி பாதம் இதெல்லாம் வருதா இல்லையா? அதெல்லாம் வந்தால் அதெல்லாம் சுத்த நிலை. குரு அருள் பெற்று ஞான யோகத்தை குறி முன்னை திருமலை மறுத்து பண்டை சிற்றறி ஒழுந்து ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தமாமே, பெருமாளுடைய திருவடி அடைவது சுத்தம் என்று இதை ரெண்டும் சிவபிரகாசமும் அதுவும் சொல்லியிருக்கு. ஆக இந்த மாலார் திரோதம்
மலம் முதலாம் ஆறுமோ மேலாசி மேடபடின். இந்த மாலார் திரோதம்ங்கிறது நகாரம் இல்லையாமா, மலம் மகாரம், நகார மகாரத்தில் பற்று வச்சுக்கிட்டு நாம் பஞ்சாக்கரத்தை ஓதுனா மாறுமா மலம் பாசம் போகுமா? போகவே செய்யாது. உலகத்தில் பற்றை வச்சுக்கிட்டு நீ எந்த மந்திரத்தை ஓதிக்கிட்டு இருந்தாலும் உனக்கு போகவே போகாது. அப்போ என்ன செய்யணும்? பாசம் நம்ம விட்டு போகணும்னா என்ன செய்யணும்? மேலாசி மேலாவிடு. நமக்கு இச்சை எதில் வரணும்? சிவத்தில் வரணும். அதுக்கு மாறினா தான் நமக்கு இந்த மலம் நம்மளை விட்டு பாசம் ஒழியும் என்று இந்த இதில் சொல்கிறாரு. நமக்கு இந்த உலக மயக்கம் நீங்கி சிவத்தில் மயக்கம் வரணும். அதுக்காக தான் நம் பஞ்சாக்கரத்தை ஓதும்போது, இப்போ நமச்சிவாயம்னு சொல்கிறோம்னா கூட நமச்சிவாய மந்திரத்தை சொல்லும்போது பெருமானே எனக்கு இந்த உலகத்தில் இருக்க பற்றை நீக்குன்னு சொல்லணும். அதை நினச்சிக்கிட்டு ஓதணும். எனக்கு இன்னும் நிறைய குடு, நல்ல நல்ல பிறவியாக குடு அப்படின்னு சொல்லிட்டு ஓதினோம்னா போகவே போகாது இல்லையா. இப்போ ஓதும்போது என்ன கருத்தில் ஓதணும்? பெருமானே எனக்கு இந்த உலகப்பற்றை நீக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பஞ்சாக்கரத்தை ஓதணும்னா அது என்ன செய்யும்? நன்னறிய காட்டுமேங்கிறார். எனவே அடுத்த பாட்டு, ஆறாதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேலோதும் பற்று. இதில் ஆறாதி ஆறாதி அவரே ஆறாதி அடையப்பா ஆறாதி யார் நமக்கு முதல் பொருளோ அவரே ஆறாதி இல்லையா. அதை மீண்டு பாராது. நீ பாசத்தில் இருந்து பதி மேலே பற்று வச்சதுக்கப்புறம் வச்சாச்சு, நீங்கள் சொன்னீங்கன்னு அதை விட்டுட்டு இதை பட்டியாச்சு. ஆனாலும் பழையபடி திரும்பி திரும்பி பார்க்கான். எதை? பழைய பாசத்தை விட்டுட்டு இங்கே பற்றினதுக்கப்புறமும் முழுசும் அந்த பற்ற விட முடியலை. இவன் சிவாயனமானு ஓத ஆரம்பிச்சிட்டாமா, மந்திரம் என்ன வாங்கிட்டான்? சிவாயனமானு மந்திரம் வாங்கிட்டான். ஆனால் எனக்கு இது இல்லையே அது இல்லையேனு பாசத்து மேலே பற்ற விட முடியலை. அப்படி பாசத்தில் பற்ற வச்சுக்கிட்டு இந்த சிவாயனமானு மந்திரத்தை ஓதுனா அதை உனக்கு என்ன செய்யாது? பலனே தராது. சத்தங்கட்டாமல் நமச்சிவாயன்னு ஓதிடணும். இப்போ சிவாயனமானு ஓதிட்டா அதுக்கப்புறம் நமக்கு சிவத்து மேலே பற்று வரணுமே தவிர பாசத்து மேலே பற்று வரக்கூடாது. அது மீண்டு பாராது. அப்படி பாடுறது இழுக்கு. அந்த மந்திரத்தை பெற்ற பிறகு இந்த உலகத்தை பற்று வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஓதுறது நமக்கு இழுக்கு என்று சொல்கிறார். ஆக இந்த ஆறாவது பாட்டில் அப்படி சொல்லி அப்புறம் என்ன சொல்கிறாரு? ஏன்னா நீங்கள் அந்த இயற்பகை நாயனாரை பற்றி சொல்கிறாரா இல்லையா, காவிரிப்பும் பட்டினத்தில் அந்த இயற்பகை தெரியுமில்லாமா? அந்த இயற்பகை அதில் உத்தம குணங்களெல்லாம் நிறைந்த பெரும் செல்வர். அவர் பெருமானுக்கு எல்லா பொருளும் பெருமானுடையது அப்படிங்கிற கொள்கை உடையவர். எல்லா பொருளும் அதான் உண்மை, அது உண்மைதான். எனவே எல்லா பொருளும் பெருமானுடையது, பெருமானுடையது எனவே எல்லா பொருளும் பெருமான் அடியாருடையது. அதனால் பெருமான் அடியார் எதை காட்டாலும் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு ஒரு கொள்கை இல்லையாம்மா. நாம் நினச்சதெல்லாம் கொடுக்க முடியுமா? நமக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. அப்படி வரையாது யார் கொடுப்பா? பெருமான் தான் வள்ளல், அவன் தான் வள்ளல். நாமெல்லாம் அப்படி நாமெல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டவங்க தான். ஆனால் இவர் எப்படி இருக்கிறாரு? எது கேட்டாலும் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு கொள்கையில் இருக்கிறார். அப்போது அவற்றை வந்து அவர் மனைவியை கேட்குறாரு. அப்பவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கதை கேட்டானேன்னு அவரும் அதை அவரை அந்த அம்மையை அனுப்புகிறாரு. அவரை கூட்டிக்கிட்டு போகிறப்போ அவருடைய உறவுகள்லாம் எதுக்கு அவங்களெல்லாம் வெட்டி தள்ளுறாரு. அப்புறம் அந்த சாய்க்காடு போன உடனே நீ போகலாம் அப்படிங்கிறாரு. இனிமேல் நீ இயற்பகை நீ போகலாம், நீ இயற்கையை வென்றுட்ட, இயற்கையை வென்று விட்டாய் அப்படின்னு சொல்லி அவர் போகலாம்ங்கிறாரு. அங்கே மைதிகள் கண்டன் எண்தோள் மறையவன், எண்தோள் மறையவன்
மகிழ்ந்து நோக்கி அவனுக்கு சந்தோஷம். யாருக்கு? பெருமானுக்கு. இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்லி யார் பார்த்து? அந்த இயற்பகையை பார்த்து. பொய் தரும் உள்ளமில்லா, இவட கொஞ்சம் கூட பொய்ங்கிறதே இல்லையே. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பற்றை அப்பவே விட்டுட்டானே. பொய் தரும் உள்ளமில்லான் பார்க்கிலன் போனான், மீண்டு பாராது போறானா இல்லையா? பார்க்கல. அதுதான் உள்ளபடி பக்குவங்கிற நாம் பாசத்தை விட்டுட்டு சிவத்துக்கு போயிட்டானா, சிவத்தை தான் பார்க்கணுமே தவிர அது என்னாச்சுன்னு அங்கே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற. அப்படி பார்த்துக்கிட்டு ஓதுனா பிரயோஜனமே இல்லைங்க இல்லையா? அது கண்ணப்பரை சொல்கிறார், தத்துவ படிகளேறி அந்த மலை உச்சி வருதலும் கதிரவன் உச்சி நன்னி கடவுள் மால் வரையில் உச்சியில் வர அதெல்லாம் நிகழ கொடுமைச்சேவர் இவரை முன்கண்டார். அவரை பார்த்தாரு, அவர் தம் ஆர்வம், அது தந்தை ஆர்வம், தந்தை ஆர்வம் எப்போதும் பெருசாக தானே இருக்கும், அந்த ஆர்வம் இவரின் பெரிது என உணர்த்த புள்ள மேலே புள்ள அவர் மேலே வச்சிருக்க பாசத்தை விட பெருமான் அவர் மேலே வச்சிருக்க பாசம் பெருசு. அதை உணர்த்த அத்திருக்கண் பார்வையால் தீக்கை பெற்ற தின்னப்பன், அவன் தின்னி அப்பன் ஆகிட்டானான். எப்போ தான் இப்போ இவர் பார்த்த பிறகு தான் தின்னப்பன் ஆகிட்டான். எனவே தின்னன் தன் சிலையோடு கூட அந்த சிலையோடு கூட வினைத்துணை அத்தரையும் விட்டான். அந்த அந்த வில்லை போடுறதோட வினைத்துணை அத்தரையும் விட்டான். இங்கு எனக்கு இவர்தான் அகப்பட்டார் என்று வங்கினை பற்றி போதா வன்புடும்பு என நின்றார். உடும்பு பிடிச்ச மாதிரி பெருமானை போய் சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டு நின்றான். இதுவே சாதகர் நிற்கும் முறையாகும், இதே சாதகர் நிற்கும் முறையாகும். அப்படி பெருமானை பிடிச்சா என்ன செய்யக்கூடாது? அதுக்கப்புறம் இவங்க வந்து யார் வந்து எல்லாமே கூப்பிட்டு பார்க்குறாங்களா இல்லையா? அப்பா வந்து கூப்பிட்டாரு, எல்லாரும் வந்து கூப்பிட்டாங்க. அவன் பிடிச்ச புடிய உடும்பு புடியாக பிடிச்சிட்டாங்கிறார். அதான் மீண்டு பாராத நிலை, அதான் மீண்டு பாராத நிலைங்கிறார். அதுபோலத்தான் எம்மை தீண்டிவிராகில் திருநீல கண்டம் என்றார். உடனே கேட்ட அளவில் ஏதிலார் போல நோக்கிறார். அவளுக்கு இவளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பார்க்குறாரு. இதுதான் பற்ற உடனே நீங்கிற முறைங்கிறார். அதுபோல் நாம் விட்டுட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவே கூடாது என்று சொல்கிறார். அப்போது இந்த பிறவி நீங்க நம் அறிவு இச்சை செயல்கள் நிற்கும் முறையும் செயலாகிய ஓது முறையும் எவ்வாறு அமைய வேண்டும்? நிற்கும் முறையும் ஓது முறையும் எப்படி இருக்கணும்னா சிவமுதலே ஆமாறு சேருமே தீரும் பவம். இப்போ நாம் அறிவில் எப்படி இருக்கணும்? சிவம்தான் நமக்கு வைப்பு நிதி, முதல் நானது வைப்பு நிதி, நம்ம இன்பத்துக்கு முதல் எது? சிவம் என்று அதுவே முதல் என்று எண்ணி ஆமாறு சேருமே. அப்படி நம்ம அறிவில் கருத்து இருக்கணும். அது ஓதல் இதுவும்போது எப்படி இருக்கணும்? ஓதுறதும் பாச எழுத்து இல்லாமல் ஓதணும், சிகாரம்தான் ஓதணும். அப்படி ஓதுனா உனக்கு எது என்ன செய்யும்? பவம் தீரும். அப்படி ஓதுனா பிறவி தீரும் என்கிறார். எனவே அறிவிலையும் இருக்கணும், ஓதுற மந்திரத்திலையும் இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு பிறம் பிறவி நீ நிற்கும் நிலையும் ஓது முறையும் அது நமக்கு அந்த சிவப்பற்று கொண்டு சிவமுதலாக ஓதும் ஸ்ரீபஞ்சாக்கரத்தை அதற்குரிய முறையில் விதிப்படி பாசம் ஒருவி ஞானக்கண்ணில் சிந்தை நாடி சுத்தமானதமாய் ஏகனாகி இறைமணியில் நின்று கொண்டு ஓத வேண்டும் என்பது அவனுக்கு சிவத்தை தவிர வேறு எந்த பற்றும் இருக்கக்கூடாது. சிவத்தை தவிர வேறு எந்த பற்றும் மற்றுப்பற்று எனக்கின்றிங்கிறாரா இல்லையா? இது பற்றிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மற்றுப்பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவிச்சேன். அது ஒன்றுவான் பற்றணும், வேறு எந்த பற்றுமே இருக்கக்கூடாது, அப்போ தான் பிறவி நீங்கும். எனவே அந்த சிவயனமை என சிந்தித்திருப்பாருக்கு அபயம் ஒரு நாளும் இல்லை சொல்கிறாரா அவ்வையார் இது பற்றியே. அதனால் சீவன்முத்த நிலையில் நம்ம பிராணவத்த வினை தாக்காது காப்பது என்பது எது? இந்த அஞ்செழுத்து தான். அதனால் அந்த அஞ்செழுத்தை சிவனுருவாய சிவன் திருநாமம்ங்கிறார். அது சிவபெருமானுடைய உரு தான். எது அந்த அஞ்செழுத்து? வேற பெருமான் வேற அல்ல.
எனவே அந்த அஞ்செழுத்தை சொன்னால் அவர் வந்து காப்பாருங்கிறார். எனவே அந்த முதல அண்ணல் முதலா அழகார் எழுத்தெஞ்சும் எண்ணில் ராப்பகலற்ற இன்பத்தை நண்ணி அருளானது சிவத்தை ஆக்கும் அணுவை இருளானது தீரை என்று சொல்கிறாரா இல்லையா? அந்த 42வது பாட்டு இதுவும் அந்த முக்கிய நிலையில் நாம் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான். அதுதான் யானினை பிறத்தலாற்றேன் யார் அது 11வது திருமுறையில் சொல்கிறார், என்னால் இனிமேல் பிறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதில் நமக்கு இவர் சொல்கிறாரா இல்லையா, இந்த நாவுக்கரச பெருமான் சொன்னது போல மண்புகார் வான்புகுவர் என்பார். அவங்க மேலே பிறக்க மாட்டாங்க, எங்கே போவாங்க? வான்புகுவர், பெருமானுடைய திருவடியை அடைவாருங்கிற. எனவே அந்த பெருமானை இந்த சிகாரத்தில் இச்சை வைத்து ஓதணும். அவன் அருள் நமக்கு அஞ்செழுத்தாய் நின்று உதவியது மட்டுமின்றி அது நமக்கு வேறு எல்லாம் செய்யுது. அது நமக்கு இதை முன்னால் வச்சு ஓடுதுனா நமக்கு பிறவி நீங்கி வீடு பெறுதருங்கிறார். இந்த அஞ்செழுத்தை நாம் அந்த அருள் வடிவாக இருக்கக்கூடிய அஞ்செழுத்தை ஓதுனா இந்த திருவருள் நமக்கு என்னெல்லாம் செய்யும்? திருவருள் நமக்கு என்னெல்லாம் உதவி செய்யுது இந்த அஞ்செழுத்தை ஓதுனா அப்படின்னா, நமக்கு முக்கிய இன்பத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, முக்கிய இன்பத்தை கொடுக்கறதுக்கு முன்னாலேயே என்ன செய்யுதுன்னா, வா வாங்கிறது என்னது? திருவருள். வா யாவுக்கு சீயை அருளி, யாவுக்கு சீயை அருள். சீ யாரு? இன்பம், சிவம் இல்லையா? அதான் நமக்கு அந்த இதில் சொல்கிறார். எதில்? திருவாசகத்தில், திருவாசகத்தில் அந்த ஆமாம் அந்த பெருமான், அந்த பெருமாட்டி தன்னுடைய கணவனையே யார் கொடுக்கலாம்? இந்த ஆன்மாவுக்கு அனுபவிக்க கொடுக்குறாளாம். அந்த பெருமாட்டி என்ன செய்கிறாராம்? தன்னுடைய கணவன் யார்? சிவம். அதை யாருக்கு கொடுக்கலாம்? ஆமாம் அப்படி சொல்கிறாரு. எனவே யாவை அருளி, அந்த சீ அருளி யாவை வாழ்விக்கும், இங்கே ஆன்மாவை வாழ்விக்கும் மற்ற அதுவே, அது இந்த ஆன்மாவுக்கு அறிவு விளங்க செய்து ஆனந்த விளங்க செய்து. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் மாதிரியா, அதுக்கு இந்த திருவருள் என்ன செய்யுதுன்னா உடம்பாகவும் இருக்கிறது. திருவருள் ஆன்மாவுக்கு உடம்பாக இருக்கிறது. ஆசில் உருவம், உருவம்னா என்னது? உடம்பு இல்லையா? திருவருள் நமக்கு உடம்பாக இருக்குமா? திருவருள் யாருக்கு உடம்பு? திருவருள் யாருக்கு உடம்பு? சிவபெருமானுக்கு உடம்பு. அப்போ சிவபெருமானுக்கு உடம்பு, அவனுக்கு அருளே சரீரம்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ அப்போ நமக்கு சரீரமா அவனுக்கு சரீரமா? திருவருள் சிவபெருமானுக்கு சரீரமா நமக்கு சரீரமா? ஆ அப்போ இங்கே நமக்கு சிவபெருமானை அனுபவிக்கிறதுக்கு அது நமக்கு சரீரமாக இருக்கும்னு சொல்கிறாரே. அப்போ நாம் நமக்கு சரீரமாக திருவருள் இருந்தால் நாம் சரீரி. நாம் யார்? சரீரி. அப்போ சரீரினா யார்? சரீரத்தை உடையவன். அப்போ சரீரம் நமக்கு கருவி, நாம் கர்த்தாவாக ஆயிட மாட்டோமா? அவமா மாட்டோமா? அப்போ அப்படி சொல்லலாமா? சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம் சொல்லுங்க. ஏமா நாம் அது உடம்பு அப்படின்னா உடம்பு நமக்கு கருவி தானே, அதுபோல் திருவருள் நமக்கு கருவியா? அது கருவின்னா நாம் கர்த்தா தானே? அது எப்படி சொல்கிறீங்க? எப்படிமா சொல்கிறீங்க?
என்னையா அது இருக்கு, அது போயிடு, அதுதான் சரிதான். ஆணவம் மூலம் நீங்கினாலும் திருவருள் உங்களுக்கு சரீரமாக ஆகுமா அப்படிங்கிறதான் கேள்வி. என்னம்மா? ஆ, அப்போ ஆகலாம் கியா. அதான், அப்போ திருவருள் உங்களுக்கு சரீரமாக இருக்கும்னு சொல்லி சரிதாங்கியா. ஆன்மா அனுபவிக்கு, அப்போ அனுபவிக்குன்னா உங்களுக்கு அது கருவியானா இது நமக்கு தசகாரியத்திலே வருது. அது நமக்கு கருவின்னு நினைக்கிறனால தப்புன்னு சொல்லி வருது. தசகாரியம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆ, அது சுவாமிநாதேசர் தசகாரியத்தில் அது சொல்கிறாரு. எனவே அந்த திருவருளை நமக்கு கருவின்னு நினைக்கிறனால தப்புன்னு சொல்லுது. அப்போ இது நமக்கு கருவியாக இருந்தால் நாம் கர்த்தவாயிருவோமா இல்லையா? கொள்பவன் முதலியாகும் அப்படின்னு நமக்கு சிவபிரகாசத்திலே வருது. அப்போது அது எப்படி சரியாகும் சொல்லுங்கள். இது ஒரு முக்கியமானது. ஏன்னா ஞான பூசையில் நாம் திருவருள் சரீரம்னு தான் பாவிக்கிறோம். பூதசுத்தியிலே என்ன சொல்கிறோம், ஞான பூசையில் திருவருளே நமக்கு சரீரம்னு நினைக்கிறோம். அப்போது திருவருள் நமக்கு சரீரமாக முடியுமா? ஆகலாம் அப்படிங்கிறார். எதனால? அப்போ நீ கர்த்தா ஆக மாட்டோம், கர்த்தா ஆக மாட்டோம்னு சொல்லணும். ஏன் இதுக்கு இவ்வளோ யோசிக்கீங்க? நாம் கர்த்தா ஆக மாட்டோம். ஏன்? ஏன்னா இந்த ஆன்மா எதை சார்ந்தாலும் அதுக்கு அடங்குமே தவிர அடக்கி நிற்காதுங்கிறது இதனுடைய இயல்பு. எதை சார்ந்திருந்தாலும் அந்த சார்ந்த பொருளுக்கு அடங்கித்தான் இருக்கும். எட்டாம் நூற்பாவில் தானே இப்போ தானே படித்தோம். இந்த படித்ததில் தான் தோற்றுவாயில் சொன்னார், அசத்தின்பால் உளதாய், சத்தின்பால் உளதாயினாரா இல்லையா? சத்தை சார்ந்திருக்கும்போது சத்துக்கு அடங்கி தான் இருக்கும், அசத்தை சார்ந்திருந்தால் அசத்துக்கு அடங்கி தான் இருக்கும். அதனால் திருவருள் சரீரமாக இருந்தாலும் இவன் கர்த்தாக மாட்டாது, இவன் அந்த திருவருளுக்கு அடங்கித்தான் இருக்கும். ஏன்னா திருவருள் அதுதான் நமக்கு சிவத்தையே ஊட்டுதா, அம்மா தான் ஊட்டுதா. நாம் குழந்தை குழந்தை தான், முக்கி பெற்றாலும் குழந்தை. எனவே தன்னுடைய அந்த ஞானத்தின் மூலமாக சிவத்தை அனுபவிக்க கொடுப்பவளே யாரு? அம்மைதான். புரியுதா? அதனால் இந்த ஆன்மாவுக்கு திருவருள் சரீரமாக இருந்ததுனால குற்றம் இல்லை. ஏன்னா இந்த திருவருளுக்கு இது அடங்கி தான் இருக்கும். அதனால தான் இங்கே அப்படி சொல்கிறாரு. ஆக இப்படி சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு இந்த சீவன் முத்தர்கள் ஆசின் நாவ நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு. இந்த சீவன் முத்தர்கள் வினை காரணமாக, இப்போ சீவன் முத்தருங்கிறது உடம்போடு இருக்கும்போதே சிவத்தை சார்ந்து பேரின்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க. அவங்க அதில் இருந்து நீங்கி எங்கே வரக்கூடாது? நகாரத்துக்கு வரக்கூடாது இல்லையா? அதான் ஆசின், ஆசுன்னு என்னது? மலம். நாங்கிறது என்னது? திரோதானம். வாங்கிறது அருள். எனவே அருள் சக்தியோடு கூடுதல், திரோதான சக்தி கூடுதல்னு மாறி மாறி ஆணவ மலத்தினுடைய காரணமாக நாம் அங்கேயுங்கமா பெண்டில் மாறி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது என்ன நிலை? அது யோகாபத்தையில், யோகாவத்தையில் நாம் பூஜை செய்யும்போது அந்த பூஜையில் ஒன்றும் பொழுது எங்கே போவோம்? சமாதி நிலைக்கு போய் அருளோடு கூடி சிவத்தோடு கூடுவோம். அப்புறம் பழையபடி என்ன செய்வோம்? பூஜையிலிருந்து மீளும் பொழுது நனவு நிலைக்கு வரும்போது பழையபடி உலக கருவிகளோடு கூடிடுவோம். அதில் தான் அப்படி. ஆனால் சீவன்முத்தி நிலைக்கு போயாச்சுன்னா எங்கே வரக்கூடாது? நாம் விட்டுட்டு போன கருவிக்கு வரக்கூடாது. அப்போ அவங்களுக்கு வினை காரணமாக அந்த நிட்டை கலைந்தால் அவங்க எப்படி நிற்கணும்? சிகாரத்திலிருந்து நீங்கனா அதை கூட இருக்கிறது நிட்டை, அதிலிருந்து நீங்கன்னா வகாரத்து கூட தான் நிற்கணும்.
வாசி நீ இடை நிக்கை, அதான் வழக்கு, அதான் இயல்பு. நகார வகாரத்துக்குள்ளே வந்துடக்கூடாது, இங்கே வந்துடக்கூடாது, நகாரத்துக்கே வந்துடக்கூடாது. அது அது வந்து எந்த நிலை, அது யோகாவத்தை. இது சுத்தாவத்தைக்கு போனவன் என்ன செய்யணும், அதுலேருந்து இறங்கினா எங்கே வரணும், வகாரத்துக்கு தான் வரணும். நிட்டை கிளைஞ்சா உலகத்தை பார்த்தா எப்படி இருக்கணும், அருள் மயமாக தெரியணும், உலகம் தெரிஞ்சிடக்கூடாது. அதான் அவருடைய வழக்குன்னு என்னது, இயல்பு தன்மை. எனவே அருளினால் அப்படி இருக்கிறதுக்கும் எதிராக எது காரணம், இவனுடைய சாமர்த்தியத்தினால் அப்படி நிற்கலை, அது வேறு நினைச்சிடக்கூடாது. ஓ நம்ம அப்படி நிற்கவோமா அப்படின்னு, அதுவும் அருள் தான் காரணம், திருவருள் தான் நமக்கு அதை உதவுகிறது. அருளினால் வாசிகிடை நிற்க வழக்கு, அருள் தான் நம்ம அந்த உலகத்தில் போய் பொருந்த விடாமல் காத்து அருளோடு பொருந்திருக்குமாறு செய்கிறது என்பதை அங்கே சொல்கிறார். இது நமக்கு பாசுபடி கூட்டத்தில் கல்லினை விட்டெறிய படும்போது விலகி விடும்போது பறக்கும் அதுபோல மாசுபடும் மலகன்மம் அனைத்தும் அறநடியை உணரும் போது அகலும் பின் அணுகும் சொல்கிறாரா இல்லையா. அவனை நினைக்கும் போது போகும் பழுபடி வரும், நேசமோடும் திருப்படிக்குள் நீங்காதே தூங்கும் நினைவுடையோ நின்றிடுவர் நிலை அதுவே ஆகி. பெருமான சிக்கன் பிடிச்சவன் அங்கேருந்து மேலே வரவே மாட்டான், அங்கும் இங்கும் அலை அலமருதவனுக்கு தான் நான் அரும்பாசம் அருகு வகை அருளின் வரி உரைப்பாம். அந்த பாசத்தை முழுசாக நீங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் ஒன்பதாம் நூற்பாவிலிருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு, விளங்குதா. எனவே இவ்வாறு இந்த திருவருள் பயனில் இந்த சீவன் புத்தர்கள் அந்த அஞ்செழுத்தை ஓதி அந்த பேரன்பத்தை பெற்றவங்க அதிலிருந்து மேலே உலகத்துக்கு வராமல் காப்பதுக்கும் இந்த அஞ்செழுத்து தான் உதவுகிறது என்பதை இங்கே சொன்னார். இதோடு நாம் இந்த பாடியத்திலக்கு போகலாம். பாடியத்தில் நாம் போன வகுப்பில் எதை பார்த்தோம், இந்த எட்டாவது ஒரு பாட்டு இருக்கு, நான் ஒரு பாட்டு இருக்கு, அந்த எட்டாவது நூற்பாவில் இரண்டாவது அதிகரணம், எட்டாவது நூற்பாவில் இரண்டாவது அதிகரணம், இரண்டாவது அதிகரணம் என்ன அதிகரணம், முதல் அதிகரணம் என்ன அதிகரணம் சொல்லுங்க, தவ அதிகரணம், இரண்டாவது அதிகரணம் தீட்சாதிகரணம், என்ன அதிகரணம், தீட்சாதிகரணம், அதை பார்க்கணும். இந்த முதல் அதிகரணத்தில் நாம் இந்த குருவினுடைய உபதேசத்தை பெறணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும், உபதேசம் ஞானம், ஞானத்தை உணர்த்தணும்னா முதல்ல தவம் செய்யணும், அதுக்கு தகுதியை பெறணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதனால் தவம்னா என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போது உங்கள் தவம் என்பது சரிய கிரிய யோகம் அப்படிங்கக்கூடியது தான் தவம் அப்படிங்கிறத சொன்னார் இல்லையா. அப்போ அதை செய்யணும், ஏதாவது ஒன்றை செஞ்சால் போதாதா அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் மறுத்து என்ன செஞ்சோம், எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த தவம் செஞ்சால் நமக்கு என்ன வரும், ஞானத்துக்கான தகுதி வரும். அந்த தகுதி எப்படி தெரியும், அறிவில் இருக்கக்கூடியது எப்படி தெரியும், என்னம்மா, அது இறைவனை ஒப்பு கொண்டு அறியப்படும், இறைவனை ஒப்பு குறி, அது என்னது, இறைவனை ஒப்பு குறி கொண்டு அறியப்படும். எனவே அது வந்தாச்சு அப்படின்னா நமக்கு பக்குவம் வந்தாச்சுன்னு அர்த்தம் இல்லையா. அப்போது வந்தால் நமக்கு யார் வருவா, குரு வருவார். அப்போது அது இறைவனை ஒப்புங்கிறது எதில் நடக்க, அறிவில் நடக்கு. இந்த இறைவனை ஒப்புலாம் எதில் நடக்க, அறிவில் நடக்கு. அப்போது இது அல்லாத மற்றதெல்லாம் செஞ்சால் அதெல்லாம் உடம்பில் தான் நடக்கும் இல்லையா. அது மற்றதெல்லாம் பசித்து உண்டு மீண்டும் பசிப்பானை ஒக்கும்னு சொன்னோமா இல்லையா. அதனால் அதெல்லாம் இறப்புடை தவம், அந்த இறப்பில்லாத தவத்தினால தான் நாம் என்ன செய்ய முடியும், ஞானத்தை அடையலாம் என்பதை அவங்க ரெண்டு பேர் மறுத்தாங்க. ஏதாவது ஒன்றா செய்யா போதுங்கிறதையும் மறுத்தோம். அப்புறம் என்ன செஞ்சோம், இந்த வேள்வி முதலானவற்றை செஞ்சால் அதுவே நமக்கு
முக்தியை தரும் நாங்கள், அதெல்லாம் உடல் அனுபவத்தை தான் தரும், அது இறப்புடை தவம் அப்படின்னு சொல்லி அவங்கள மறுத்துட்டோம். அப்புறம் இந்த இரண்டாவது அதிகரணம் தப, இது தீட்சாதிகரணத்தில் இறைவன் நமக்கு இந்த பக்குவம் வந்தாச்சுன்னா குரு வரணும். அந்த குருவாய் வருவது யாரு அப்படின்னா, நமக்கு நம் முதலே குருவாய் வருவார், நம்முடைய முதலாகிய சிவமே குருவாய் வருவான் அப்படின்னு சொன்னார். அப்போ அதில் என்ன தடை வந்தது? என்ன தடை? என்ன தடை? அதாவது இவ்வான்மாக்களுக்கு தமது முதல் தானே, முதல்னு சொல்லலை, முதல் தானே, முதல் தானேனா அந்த ஏகாரம் பெருமான் மட்டும்தான் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வேறு விதமாக அதுக்கு ஒரு முனிவர் ரெண்டு விதமான விளக்கம் கொடுத்தார். முதல் தானேங்கிறதுல பெருமான் மட்டும்தான் வர முடியும், வேற யாருமே வந்து நமக்கு தீட்சை செய்ய முடியாதுங்கிறத சொன்னார். ரெண்டாவது, அந்த முதல் தானே வரும், முதல் தானே வரும். எப்படி வரும்? அவனே உங்கள் தகுதி நோக்கி அவனே விருப்பமுற்று வருவான், நீங்கள் தேடிட்டு போக வேண்டாம், பெருமான் அவரே வருவார் அப்படின்னு அங்கே சொன்னார். அப்போ ஆக ரெண்டு விதமாக சொன்னார் இல்லையா, அந்த கர்மா முகிலின் தானேன்னு அந்த திரண்ட பகுதியில் உள்ள திருவாசகத்தில் உள்ள பகுதியை அதை எடுத்து காட்டி, அந்த தானே மேகமாக போச்சா இல்லையா, அதுபோல பெருமான் இங்கே நமக்கு தானே வருவார், அவரே விருப்பம் கொண்டு குருவடிவாகி வருவார் என்று அந்த தானேங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். அப்புறம் அது தேற்றம், இங்கே இவ் ஆன்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவுமாய், அந்த அது இறந்ததடிய எச்ச உமையாக வச்சு உணர்த்தும் என்றது. அப்போது குருவுமாயினானது அவன் குருவாக மட்டும் வருவது மட்டுமல்ல, வேற எப்படி இருப்பான்? ஏமா தம்முதல் குருவுமாய், குருவும்னானது என்னையா? உள்ளிருந்து உணர்த்துவதோடு கூட, உள்ளிருந்து உணர்த்துவதும் செய்யணும், அதோட வெளியே வந்தும் உணர்த்தணும். அப்போ ஏன் உள்ளேயும் இருக்கணும் வெளியே இருக்கணும், ஒரு பக்கத்தில் இருந்தால் போதாதா? இல்லைம்மா, இப்போ வெளியிலிருந்து உணர்த்துக்கிறதுக்கு வந்து நமக்கு ஞானத்தை உணர்த்துறதுக்கு வெளியில் வந்துட்டார். அப்போ உள்ளே இருந்து நாம் அவன் உணர்த்தினா உணரணுமா இல்லையா, அப்போ நம்ம அறிவுக்குள்ளே நிற்கணுமா இல்லையா? அறிதல் பொருட்டு அறிவித்தல் பொருட்டு வேறாய் நின்றாரும், அறிதல் பொருட்டு ஒன்றாய் நிற்கணும் அப்படி சொல்லணும். உள்ளே ஏன் நிற்கணும்? நாம் அறியணும்னா அவன் போயிட்டான்னா இங்கே டம்மி போயிட்டான்னா அங்கே ஒன்றும் கிடையாது. எனவே அவன் நாம் அறிவு வழங்கணும்னா நம்ம கூட இருந்து ஆகணும், காலி பண்ணிட்டு போகிறதுக்கு பேச்சுக்கே இடமில்லை இல்லையா. அதனால் அவன் உள்ளே இருப்பதோடு கூட வெளியையும் வந்து சொல்லணும் நாம் அறியுமாறு. ஏன்னா நமக்கு உபதேசம் சொன்னால் சகலராகிய நமக்கு நம்ம போல வரணும், நாம் அறியுமாறு முன்னால் நிற்கணும். நம்ம அறிவு என்ன அறிவு? பாசறிவு. பாசறிவுக்கு பருப்பொருள் தானே தெரியும், அப்போ பருப்பொருளாக முன்னால் நின்னாதான் அவன் அறிய முடியும். இப்போ விஞ்ஞானத்தில் இருக்க அந்த பேச்சு இல்லை, இப்போ நமக்கு பாசஞானத்தை, அப்போ நம்ம இந்த பாசஞானத்துக்கு எட்டுத மாதிரியே வந்து நிற்கணுமா இல்லையா? இப்போ தவமெல்லாம் செஞ்சாலும் நமக்கு சிவஞானம் விளங்கியிருக்கவா செய்யுது? பேசப்படாது, இப்போ பேச முடியாது. இருந்தாலும் இந்த பத்தாம் நூற்பாவில் தான் நமக்கு சிவஞானமே விளங்குது, அது வரைக்கும் பூதம் பாசஞானந்தான், ரொம்ப கஷ்டம்தான். எனவே இங்கே அதான் நமக்கு அந்த சித்தியார் பாட்டு இருக்கு இல்லையா, ஞாபகம் இருக்கா? சித்தியாரில் பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரா
பார்க்க பார்த்துட்டோம்னா பார்க்க வரும் ஞானம் பல ஞானம். என்னையா ஞானம்? அஞ்ஞான விகற்பம் தரு ஞானம்னாரு. வா, அது பாச ஞானம். அப்புறம் எட்டாம் நூற்பாவில் சொல்லக்கூடியது குரு வந்து சொல்கிறாரா இல்லையா, அந்த ஞானம் என்ன என்ன ஞானம்? வாட்சிய வாசக ஞானம், வைந்தவத்தின் கலக்கந்தரு ஞானம். அது வாசகத்தால் ஆனது தானே. அவன் சொல்ல நீங்கள் கேட்கீங்க, வாய்மே சொல்லும் பொருளுமாய் இருக்கக்கூடிய ஞானம் அது வைந்தவம், சுத்தமாய காரியம் தானே. அது கலக்கந்தரு ஞானம், அதுவும் தெளிவில்லை தானே. எட்டாம் நூற்பாவில் எங்கே தெளிவு? அதனால் அதுவும் ஞானம் இல்லைன்ட்டார். ஒன்பதாம் நூற்பா அது என்ன சொல்கிறாரு? அது ஞாதிரு ஞான ஏயம் தங்கிய சங்கற்பனை ஞானம், அது ஒரு பாவனா ஞானம், திருப்பிடி ஞானம், அதுவும் ஞானம் இல்லை. திருஞானம் இவையெல்லாம் கடந்த சிவஞானம், அது பத்தில் தான். அதனால் நல்ல பாட்டு. அதனால் எங்கே அதனால் குருவமாய் அப்படின்னு அதனால தான் சொல்கிறார். உள்ளேயும் இருக்கணும், உணர்த்தும் என்றது. அது எதை உணர்த்தும்? தம்முதல் ஆன்மாக்களுக்கு தம்முதலே குருவமாய் உணர்த்தும். எதைன்னு சொல்லலையே, எதை உணர்த்தும்? ஞானத்தை. என்ன ஞானத்தை? விவேக ஞானத்தை. விவேக ஞானத்தை உணர்த்தும் என்றது. அப்போ குருவை மாணவன் உடலுக்கு உயிர் போலும், உடலுக்கு உயிர் போல நினைக்கணுமா? இவனை உடலாகவும் குருவை எப்படி நினைக்கணும்? உயிர் போல நினைக்கணுமா? உடலுக்கு உயிர் இல்லாமல் வாழ்வுண்டா? அப்போ குருவை அப்படி நினைக்கணுமா? கண்ணுக்கு இமை போலும், ஊசியின் நூல் போலும், ஞானாசிரியனை பிரியாது நின்று அவர் திருமேனி அபிமானித்து பாதுகாத்து அவர் திருவுள்ள குறிப்பின்படி சென்று வழிபட்டு நிற்க வேண்டும் என்று அந்த மாணவனுக்கு இது சொல்கிறாரு. அப்போது ஏது என்ன சொல்கிறாருன்னா, அவன் அந்நியமின்றி சைதன்ய சுரூபியாய் நிற்றலான். எதனால் அவன் வரணும்? அப்போ இதில் என்ன தடை வருது? நமக்கு வான்மாக்களுக்கு தமது முதலே குருவாய் வந்து விவேக ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்கிறோம். இதில் என்ன தடை எழுப்புனது? ரெண்டு பேர். முதல்ல ஒரு தடை என்ன சொன்னான் அப்படின்னா, ஐயா நம்மளை நம்மள் ஒருத்தரே குருவாய் அமையும், இதுவரைக்கும் அப்படி தானே செஞ்சோம், அதனால் நம்மை போல் நம்ம காட்டிலே ஒரு ஞானத்தில் கூடின ஒருவர் இருந்தால் போதும், அதுக்காக சிவபெருமான் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது முதல் தடை. இரண்டாவது தடை என்ன தடைன்னா, ஐயா நீங்கள் இந்த சரிய கிரியை யோகமெல்லாம் சரியை முடித்து கிரியைக்கு போனோம், கிரியை முடித்து யோக, அது மாதிரி யோகத்தை முடித்தா ஞானம் தானாக வருமியா? அரும்பு மலர் காய் கனின்னு சொன்ன மாதிரியா, அரும்புலேருந்து எப்படி மலராச்சு, மலர் எப்படி காயாச்சு, காய் எப்படி கனி யாரை போய் ஆக்குனாங்களா? அது தானாக ஆகுதுல்ல, தானாக தானே ஆகுது. அதுபோல் தானாக வரும் குருவா, அது ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு இன்னொருத்தன். மூணாவது ஒருத்தன் அவன் என்ன, ஐயா தம் முதலே குருவமாக வரணுங்கிறீரே, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. ஏன் குருவாக வருவான்னா நம்மளை மாதிரி வருவாங்கிறீங்களே, அவன் பெருமான் நம்மை போ மாயா உருவினன். அவன் யாரு? மாயா உருவினன். மாயா உருவினே ஏயான், இது மாய போட சரீரத்தை பொருந்த மாட்டான். அப்படி இந்த சரீரத்தில் வந்துட்டாம்னா அவன் நம்மள ஒருத்தன் ஆயிடுவான். இந்த மாயா சரீரத்தை பொறிஞ்சவங்களாம் யாரு? மனுஷன் தானே, உயிர் வர்க்கம் தானே. இப்போ பெருமானும் இப்படி வந்தால் அவனும் என்ன ஆயிடுவான்? நம்மை போல ஒருவன் ஆயிடுவான். அதனால் அப்படி சொல்ல, இப்படி மூணு தடை. இந்த ஒரு மேற்கோள் மேலே எத்தனை தடை வந்திருக்கு? எத்தனை தடையா? மூணு தடை வந்திருக்கு இல்லையா? இதற்கு பதில் சொல்லணும். இதுக்கு அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் முடியாது, சிவபெருமான் வந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறாரு, அவன் அந்நியமின்றி சைதன்ய சுரூபியாய் நிற்றலான். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அவன் அந்நியமின்றி நிற்கிறான். அந்நியமின்றின்னு என்னது?
அத்துவிதமாய் அந்நியமின்றி சைதன்ய சொருபியாய் நிற்றலாம். சைதன்யம் என்ன? அறிவு சொருபியா நிற்கிறது, அறிவிலே நிற்கிறான். அப்போ நம்ம அறிவுக்குள்ள இருக்கவன் வந்தால் தான் நம்ம அறிவில் இருக்க நோயை தீர்க்க முடியும். வேற வெளியில் இருக்கவங்கலாம் வந்து நம்ம அறிவுக்குள்ள இருக்க நோயை பார்க்க முடியாது. அது அகத்துற நோய்க்கு நம்ம போன இதில் அதை பார்த்துட்டோம் இல்லையா. அதுக்கு அறிவுக்கு அந்த உடலுக்கு புறநோய் அகநோய் அது மாதிரி உயிருக்க புறநோய் அது மாதிரி அவன்லாம் பார்த்து அதை செய்யக்கூடிய அவன் தான் வந்து செய்யணும். அதனால் கண்டிப்பாக அவன் தான் வந்து தீரணும் அப்படின்னு சொன்னார். இந்த ஏதில் என்ன மாதிரி தடலாம் வந்தது? மேற்கோள் அது வந்தது. இங்கே ஏதில் என்ன என்ன வந்தது, என்ன தடை வந்தது சொல்லுங்க. இது ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாருன்னு போனதிலே உங்களுக்கு இது திருப்ப தான் செய்கிறேன். போனதில் சொன்னது தான் இந்த அவன் அந்நியமின்றி சைதன்ய சொருபியாய் நிற்றலான்ங்கிறாரு. இதில் என்ன தடையெல்லாம் வருது? ஐயா அறிவு சொருபியாக நிற்கிறான்னு சொன்னீங்க, அறிவு சொரியாக நிற்கிறவன் தான் வரணுங்கிறீங்க. அறிவு சொருபின்னு சொன்னால் ஆன்மாக்கள் எல்லாமே அறிவு சொருபி தானே, நாமெல்லாம் என்ன சொருபிமா? அறிவு சொருபி தான். அப்போது அறிவு சொருபி அனுக்கிறப்போ எல்லாருமே குருவை வரலாமா அப்படின்னு எல்லா ஆன்மாக்கள் மேலும் செல்லுமா இல்லையா? அப்போது அது அநேகாந்த பதமாக மாறிடுமா இல்லையா? அப்போது எப்படி ஒரு தடை வருது? அப்போ அந்த தடையை எப்படி நீக்கிறாரு? அந்நியமின்றிங்கிற சொல், அந்த அந்நியமின்றிங்கிற சொல்லி எப்படி நீக்குது? ஆ ஏன் எப்படி அது நீக்குதுன்னா, அந்நியமின்றிங்கிறது ஏன் சொல்கிறாருன்னா, இது நமக்கு ரெண்டாம் நூற்பாவில் முதல் அதிகரணத்தில் அவையாய் தானேயாய் அவையே தானேயாய் அப்படின்னு அந்த முதல் அதிகரணத்தில் அத்திவிதத்தை பற்றி விளக்குனார்ல, அவையாய் என்ற சொல்லால் அங்கே அந்த மேற்கோள் அங்கே உறுதி செய்யப்பட்டது. அதனால் அதை எடுத்து இங்கே சொல்கிறாரு. அங்கே ஏற்கனவே நிறுவனதை இங்கே எடுத்து சொல்கிறார். இந்த உயிர்களே யாய் நிற்கிறானா இல்லையா, உயிர்களே யாய் நிற்கிறானா இல்லையா, அதனால் இங்கே அந்த சைதன்ய சொருபியாய் நிற்றாலான அந்நியமின்றி அப்படிங்கிறது இங்கே அந்த அத்துவிதமாக நிற்கிறது. அத்துவிதமாக நிற்கும் போது மற்ற எல்லா உயிர்களும் அறிவு சொருபி தானேனா, இப்போ நாமெல்லாம் அறிவு சொருபினா நமக்கும் நம்ம அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்மந்தமே இல்லையா? போச்சுடா போ, நமக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க. அவ்வளவு கோபம் வந்துருச்சா உங்கள் அறிவுக்கு மேலே? அறிவுக்கும் நமக்கும் தாதான்மிய சம்பந்தம். அப்போது நம்ம அறிவில் அத்துவிதமான சம்பந்தம் உடையவன் சிவபெருமான் மட்டும்தான். மற்ற அறிவுகளெல்லாம் எப்படி இருக்கிறன, மற்ற அறிவுகள் கூடலாம் எப்படி இருக்கோ, எல்லா உயிர்களும் அறிவுகளோடு தாதான்மிய சம்பந்தம் உடையனே. அப்போ நம்ம அறிவில் அத்துவித சம்பந்தம் உடைய பொருள் சிவபெருமான் ஒருவன் தான். நாம் எந்த அறிவு கூடையும் அத்துவிதமாக நிற்க முடியாது. நாம் இன்னொரு அறிவில் அத்துவிதமாக நிற்க முடியாது. சிவபெருமான் ஒருவன் தான் எல்லா அறிவிலையும் அத்துவிதமாக நிற்பான். அதனால் அந்த அந்நியமின்மைங்கிறது அத்துவிதத்தை சொல்கிறாளே இல்லையா. அத்துவிதம் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருக்கீங்க இல்லையா? எத்தனை அத்துவிதம் இருக்குது? அத்துவிதம் எத்தனை அத்துவிதம் இருக்குது? ஏமா அத்துவிதம் படித்தோமா இல்லையம்மா? அத்துவிதத்தில் எத்தனை அத்துவிதம் படித்தோம்? இந்த அத்துவிதம்ங்கிற சொல்லுக்கு எத்தனை பேர் விளக்கம் கொடுத்தாங்க? என்னையா மூணு பேரை நாம் படித்தோம். அந்த அத்துவிதம்ங்கிறதுக்கு பதஞ்சலி ஆறு பொருள் சொல்கிறாரு. ஆறு பொருள் சொல்கிறாரு இல்லையா. இந்த நேத்துவிதம் துவிதம் அப்படிங்கிறது ரெண்டு இல்லையா. துவைதம் ந துவைதம் அப்படின்னு அந்த நேங்கிறத போட்டு ஆறு விதம். எப்படிலாம் மறுக்குது, எப்படிலாம் அது மறுக்கும் இந்த சொல்ல? எப்படி மறுக்கும் அப்படின்னா, அது
முதல்ல அவர் சொல்லும் போதே முதல்ல எதை எடுத்துக்கிடுவார் அப்படின்னு சொன்னால் சாதுருசியம், தத் சாதுருசியம், தத் சாதுருசி. சாதுருசியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒத்த பொருள். தத் சாதுருசியம், அப்புறம் தத் அபாவம், இன்மை, இன்மைங்கிறது. தத் விரோத, தத் அந்யத்துவம், தத் அல்பதா, தத் அப்ராசஸ்தம் என்று இப்படி ஆறு பொருள் சொல்கிறார், ஆறு பொருள் சொல்கிறார். அப்போ எத்தனை அத்திவிதம் இருக்குது? ஆறு விதமான இதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறார். யார்? பதஞ்சலி. அதோடு மட்டுமில்லை, அந்த தத் அபாவம்னா எனது இன்மைப்பொருள், இன்மைப்பொருள், அந்த இன்மைப்பொருள் இன்மை எத்தனை இன்மை இருக்கு? இன்மை எத்தனை இன்மை இருக்கு? என்னம்மா? ஆ, மூணா? எப்படிம்மா நல்ல நம்பர்னு சொல்லிட்டீடோ, நல்ல நம்பராக இருக்குன்னு மூணு சொல்லிட்டீடோ? ஆ ஆ, அந்த இன்மை நாலு, இன்மை நாலு, இன்மை நாலு இருக்கு. அதாவது அத்தியந்தாபாவம், அத்தியந்தாபாவம்ங்கிறது தான் முற்றுமின்மை, முற்றும் இன்மை. பிராகபாவம் அப்படிங்கிறது முன்னின்மை, பிராகபாவம் என்பது முன்னின்மை. அப்புறம் பிரத்வம்சாபாவம் என்பது அழிவுபாட்டின்மை, அழிவுபாட்டின்மை. அப்புறம் அந்யோன்யபாவம், ஒன்றின் ஒன்றியின்மை என்று இப்படி நான்கு இன்மை இருக்குது. அப்போது ஒரு இன்மை தான் இங்கே சொல்லியிருக்கு. அப்புறம் முன்னோ மூணு இன்மையை நாம் சொல்லணுமா இல்லையா? அப்போ அது ஏற்கனவே ஒரு ஆறு, இது ஒரு மூணு, ஒம்பது ஆட்சிங்கிறார். அது போக அவர் சொல்கிறார், இந்த ராமானுஜர், சங்கரர், மத்வாச்சாரியார் இவர்களோடு கூட வேறு யாரெல்லாம் அத்வைதத்தை பற்றி பேசியிருக்கா? அத்வைதத்தை பற்றி இந்த அத்வைதம்க்கு சொல்ல ஆராய்ச்சி பண்ணவங்க வேறு யார்? இன்மைப்பொருள் கொண்டது சங்கரர், ராமானுஜர், வேறு யாரெல்லாம் இன்மைப்பொருள் கொண்டா? பல தேவர் தெரியுமா? ஒரு தேவரையும் தெரியாது. பல தேவர் அவர் அத்திவேதத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அந்த பல தேவர் சொல்லக்கூடிய அத்திவேதம் அவர் இன்மை பொருள் கொண்டு, அது பாவனாத்வைதம். அவர் சொல்லக்கூடியது என்னது? பாவனாத்வைதம். அது என்ன அத்வைதம்? பாவனா அத்வைதம் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, சுத்தாத்விதம் சொன்னது யாரு? சுத்தாத்விதம் சொல்லுங்க, வாய் வரமாட்டேக்கு. நம்மாள், இது நம்மாளுன்னா பேரு. ஆ, மெய்கண்டார், மெய்கண்டார் என்ன சொல்றாரு? சுத்தாத்விதம். அவர் மட்டும்தான் சுத்தாத்விதம் சொன்னாரா? ஓ, அது வேறையா சார்? சொல்லுங்கம்மா, சுத்தாத்விதம் சொன்னது இவர் மட்டும்தானா? சுத்தாத்விதம்னா என்னதே? அப்போ மற்றதெல்லாம் அசுத்தாத்விதமா? சுத்தாத்விதம்னா என்ன அர்த்தம்? அப்படிலாம் சொல்லப்படாது. சுத்தாத்விதம்னா அடையின்றி சொல்கிற அத்விதம்னு அர்த்தம். அடையின்றே தன் பொருளை உணர்த்துகிற அத்விதம். மற்றவங்களுக்கெல்லாம் கேவலம்னு ஒரு அடையை சேர்த்தா தான் அவங்க சொல்கிற அந்த முக்கிய அந்த அத்விதங்கிற பொருள் சேரும், கிடைக்கும். இப்போது ராமானுஜர் சொன்னோன்னா அவர் என்ன சொன்ன? விசிஷ்டம். அந்த விசிஷ்டம்ங்கிறத சேர்த்தா தான் அவர் சொல்ல அர்த்தத்தை அது கொடுக்கும் இல்லையா? இவங்களுக்கு பேதம்னு ஒன்று சொன்னாதான் மத்வாச்சாரி சொன்னதை கொடுக்கும் இல்லையா?
ஒன்றும் சொல்லாமல் வெறுமனே அத்திவிதம்னு சொன்னால் அது பொருளை சொல்லக்கூடியது எந்த அத்திவிதம்னா அதான் சுத்தாவிதம். அதனால் அதுக்கு என்ன பேர்? சுத்தாத்தி. அடையின்றி பொருளை உணர்த்துவது பற்றி அதுக்கு என்ன பேர் வந்திருக்கு? சுத்தாத்விதம்னு வந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த சுத்தாத்விதம் சொன்னவர் இவர் மட்டும்தானா? ஆமா இல்லை? ஆமா இல்லை? அப்போ அதை சொன்னவர் யார் இருக்கா அப்படின்னா ஸ்ரீ வல்லபர். ஸ்ரீ வல்லபர் அவரும் சுத்தாத்விதம் சொன்னார். அவர் சொன்ன சுத்தாத்விதம் இப்போ நம்ம மெய்கண்டார் நம்ம ஆளுன்னு சொன்னீங்களே, அவர் சொன்ன சுத்தாத்விதம் என்ன சுத்தாத்விதம்? என்னையா அது உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அது என்ன சுத்தாத்விதம்னா வியதிகரண சுத்தாத்விதம். வியதிகரண சுத்தாத்விதம், வியதிகரண வியதிகரண சுத்தாத்விதம். அப்போது ஸ்ரீ வல்லபர் சொல்லக்கூடியது சமானாதிகரண சுத்தாத்விதம். அது சுத்தாத்விதம், சமானாதிகரண சுத்தாத்விதம். இது இரண்டு வேறுபட்ட பொருள் ஒரு தன்மையால் ஒற்றுமைப்பட்டு கூடுவது, அது ஒத்த பொருள்கள் வேறு வேறு இடத்திலிருந்து கூடுவது, குடாகாயம் மகாகாயம்னு அது வல்லபர். அதனால் அதுவும் சுத்தாத்விதம் என்னாலும் அது வேற இது வேற. எனவே அது இந்த மெய்கண்டார் வந்து இந்த சுத்தாத்விதத்தை சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் இந்த அத்விதம் என்ற சொல்லுக்கு ஆகமத்தின் வழி நின்று பொருள் கண்டார். ஆகமத்தின் வழி நின்று பொருள் சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, நிரஞ்சக பிரம்மம் சாமியமுபதி என்று முண்டகோபனிஷத்து, முண்டக உபனிஷத்தில் நிரஞ்சக பிரம்மம் அந்த பிரம்மம் சாமியமுபதி அப்படின்னு சொல்லுது. அப்போது சாம அதே சாமியன்னு என்னது அந் அது அண்மை சாமிய முபைதி முபைதி என்று இந்த இறைவனோடு ஒத்து நிற்கிறது முக்தியில் அப்படின்னு சொல்லுது. எங்கே வசனம் எதில் இருக்குது? முண்டகோபனிஷத்துலேயே இருக்குது. எனவே இந்த சாமியம் சதிருசியம் சமத்துவம் அண்மை எல்லாம் ஒரு தான், எல்லாம் ஒரே பொருளை குறிக்கிறது தான். அது வேதத்திலே சொல்லியிருக்கு. இவங்கள்லாம் அந்த வேதத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த தச உபநிஷத்துகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பகவத்கீதையையும் வேறு என்னத்தை பிரமாணமாக எடுத்துக்கிட்டாங்க? எதம்மா பிரமாணமாக எடுத்துக்கிட்டாங்க? பிரஸ்தான திரயம் எதெல்லாம் மூணு எது? இந்த பிரம்மசூத்திரம் தசோபநேசத்து பிரம்மசூத்திரம் பகவத்கீதை இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு மண்டையை உடைச்சது தான் காரணம் இவங்க தப். அது மட்டும் இல்லை, அந்த வேதத்தில் வசனங்களில் இவங்க சாமானிய சுருதி விசேஷ சுருதின்னு எடுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒத்ததை மட்டும் இதான் விசேஷ சுருதின்னு எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் இதெல்லாம் கழிச்சிட்டாங்க. எல்லாம் பெருமான் சொன்ன எல்லாமே விசேஷந்தான், இது என்ன நீ யார் இது விசேஷம் இது சாமானியம்னு தள்ளுறதுக்கு அப்படின்னு மெய்கண்டார் சொல்கிறாரு இல்லையா. இப்போ இந்த இடத்துலலாம் அது அண்மைன்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ அதையும் எடுத்துக்கிடணுமா இல்லையா? இவங்க தனக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் தள்ளிட்டாங்க, அது தப்பு. பெருமான் வாக்கியத்தில் இது கொள்ளத்தக்கது இது தள்ளத்தக்கதுன்னு யார் முடிவு பண்ணுறது? அப்படி செய்யக்கூடாது, அது பக்தி இன்மை தான் காரணம் அப்படிங்கிற. அதுக்கு என்ன காரணங்கிறாரு? பக்தி இன்மையே காரணமாம். ஏன்னா பெருமான அவன் முழு முதற் பொருள்னு நினச்சா அவன் சொல்லாம எல்லாமே சரின்னு நினைக்கணும். இப்போ நாம் அதானே சொல்கிறோம், பெருமான் நமக்கு பெரு காரூண்ய மூர்த்தி அப்படின்னு சொன்னால் அவன் எதை கொடுத்தாலும் நமக்கு பிரசாதம்னு நினைக்கணுங்கிறோம்ல, அதான் உண்மையான நிலை. இதை மட்டும் ஏற்றுக்கிடுவேன் இதுனா ஏற்றுக்கிட மாட்டோம்னா அது பக்தி இல்லை, அது வாய் வார்த்தைக்கு சொல்கிறது இல்லையாம்மா, வெறும் பாவனை மாத்திரம்னு சொல்கிறோமா இல்லையா, வெறும் பாவலா. எனவே
இந்த இதெல்லாம் நீங்கள் என்றைக்கு படித்து தெரிய போகிறீங்களோ. இந்த அத்விதத்திலே, இந்த ஆறு அத்விதத்திலே அதை புரிஞ்சுக்கிட்டதே கேங்கிடும். இதில் இப்போ எத்தனை பார்த்துட்டோம், 9 இருக்குது. இந்த அத்விதத்தெல்லாம் நீங்கள் என்றைக்கு தெரிஞ்சு நம்ம அத்விதத்தை நல்லா தெரிய போகிறீங்களோ. ஏன்னா எதுக்காக சொல்கிறோம்னா, உங்களை பயமுறுத்ததுக்காக சொல்லலை. நமக்கு நம்ம பெரியவங்க எவ்வளவு ஆழமாக சிந்தித்து மற்றதிலிருந்து நம்ம இது எவ்வளோ வேறுபட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் இதை நாமெல்லாம் படித்து இந்த செல்வத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போகலைன்னா அதை பின்னால் அது செல்வம் அவங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். இதை யாருமா ஆராய்ஞ்சு சொல்ல முடியும் இல்லையாம்மா? இதெல்லாம் வேதத்தில் இருக்குன்னா வேதத்தை நம்ம படிச்சிட முடியுமா? நமக்கு அது பொருள் தான் தெரிஞ்சிடுமா? இவங்க அதெல்லாம் தெரிஞ்சு நூலாக எழுதி வச்சுருக்கிறாங்க, அதை நமக்கு புரியலை. இதெல்லாம் தள்ளத்தக்க நூல்னு நாம் தள்ளிடுறோம், அந்த நூல் பக்கமே போக மாட்டோம் இல்லையாம்மா? அதெல்லாம் நம்ம செய்கிற பாவம். நம்ம பின்னால் இருக்க நம்ம சந்ததிகளுக்கு நாம் என்ன செய்கிறோம், நாம் பெரும் துரோகம் செய்கிறோம் இல்லையாம்மா? நம்ம கடமை அதை அவங்கள கொண்டு சேர்க்கறது தானே. நமக்கு கிடைத்த பொக்கு ஏதோ நம்ம கொண்டு சேர்க்கணுமா இல்லையாம்மா? அடுத்த தீபத்தை ஏற்றி வைக்கணுமா இல்லையா? அதனால் கஷ்டமாக இருந்தாலும் படித்து தான் தீரணும். என்ன கஷ்டம், ஒரு தரம் படிக்க கஷ்டமாக இருக்கும், கூட 4 தரம் படித்தா என்ன கஷ்டம் ஆகிடப்போகுது இல்லையா? அதை நினைக்கணும். அடே அப்பா ரொம்ப சங்கடமாக இருக்க, கஷ்டமாக சொல்லிட்டு போகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது இல்லையா? எனவே இந்த அந்நியமின்மை அப்படிங்கிறதுனால பெருமான் நம்ம உயிர்களோட பிரிப்பின்றி உடனாக நிற்பதுனால அவ ஒருத்தன் தான் நிற்கான், மற்ற உயிர்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. எல்லா உயிர்களும் தாதான்மை சம்பந்தமுடைய உயிர்கள் எல்லாம் நீக்கப்பட்டன. அப்புறம் சொல்கிறாரு, ஐயா இப்போ நீங்கள் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, சைதன்ய இந்த அறிவு சொரிவின்னு சொல்லி, அறிவு தான் சொரீபமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால அதை அந்நியமின்மை சொல்லாத நீக்கியாச்சு. சரி, அப்போ பெருமான் ஒருவன் தான் அத்திவிதமாக இருக்கான், நாமெல்லாம் தாதான்மையாக இருக்கோம்னு உயிர்களை நீக்கிட்டீங்க. இப்போ அடுத்தாப்புல நான் சொல்கிறேன், அவன் எல்லா உயிர்கிட்டையும் அத்திவிதமாக தானே நிற்கான், சுத்தான்மாட்டை மட்டுமா அத்திவிதமாக இருக்கான்? எல்லா உயிர்கிட்டையும் அத்திவிதமாக தான் இருக்கான். அப்போ எல்லா உயிரும் குருவா? பழைய எப்படி அதுக்கே வந்துட்டான், எப்படி அந்த தர்க்கம் கொண்டு போகிறோம்? எனவே எல்லா உயிர்களிலும் அத்திவிதமாக இருப்பதுனால, அப்போ எல்லா உயிர்களும் அந்நியமின்றி நிற்பதுனால எல்லா உயிர்களும் குருதானோ அப்படின்னு அடுத்த தடை. அதை எப்படி நீக்கிறாரு? அதை சைதன்யம் என்ற சொல்லால், சைதன்யம் என்ற சொல்லால் நீக்கிறாரு. அந்த சைதன்யம்ங்கிறது எப்படி நீக்குது? அந்த இதில் கூட நான் பார்த்தேன், எதில், அந்த பாதவூரடிகள் புராணம், அதில் கூட ஒரு இது வந்தது. அந்த வகுப்பு கேட்டிங்களா நீங்களாம்? அதில் ஒரு இடத்துல அந்த புராணத்தில் அற்புதம்னு வருதா இல்லையா? அற்புதம் போல், அற்புத பத்துலாம் வருதா இல்லையா? அற்புதம் அப்படின்னா என்னது? அற்புதம்னு அண்ணா, அது அற்புதமாக தான் இருக்குது. என்னம்மா அப்படி சொல்லி கேட்டு தெரியும் உங்களுக்கெல்லாம், தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் சொல்ல மாட்டேங்க. என்னம்மா அற்புதம்னா? ஆ, அல்லாதது அப்படியா? அற்புதம் அப்படிங்கிறது அது பகுபதம் அல்ல, முதல்ல ஒரு சொல் அற்புதம்ங்கிறது. இந்த அற்புதம்ங்கிறது எதை குறிக்கிதுன்னு சொன்னால், அறியாத ஒன்று. அதிசயம்ங்கிறது அறிந்ததன் மிகுதி, அறிந்ததனுடைய மிகுதிக்கு பேர் என்ன பேர்? அதிசயம். அறியாத ஒன்றுன்னா அதுக்கு என்ன பேர்? அற்புதம். இந்த அற்புதம்ங்கிறது தமிழ் எண்ணளவையில், தமிழில் எண்ணளவை இருக்கா இல்லையா? அதில் நீங்கள் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரோனி சேனை அப்படிம்பாங்க. ஒரு அக்ரோனின்னா எத்தனை நம்பர் இருக்கா இல்லையா? பல கோடி.
அதுபோல இங்கே அற்புதங்கிறது என்னளவில் அற்புதங்கிறது 1000 கோடி, 1000 கோடிக்கு என்ன பேர் தமிழில்? அற்புதம்னு பேர். அதான் 1000 கோடி சூரிய பிரகாசம் அதை குறிப்பது. அற்புதம்னா எதை குறிக்கிறது? சைதன்யமும் அதான். இந்த சைதன்யம்னா என்னது? 1000 கோடி சூரிய பிரகாசம். அதை கந்த புராணத்தில் சொல்கிறாரல்ல, 1000 கோடி காமரழகலாம் ஒன்று கூடினாலும் அந்த செவ்வேளுடைய செம்பேல் விழமாம் அவனுடைய இதுக்கு எழிலுக்கு ஆற்றாதுன்னு சொல்கிறாரா இல்லையா? அந்த முருகப்பெருமானுடைய அழகுக்கு 1000 கோடி காமர்கள் வந்தாலும் ஒப்பாக மாட்டார்கள். இந்த அழகுங்கிறது ஞானம் தானே. அப்போது எந்த சைதன்யம்ங்கிறது 1000 கோடி சூரிய பிரகாசம். அது அது எதை குறிக்கிறது? பேரறிவு. ஏகதேச அறிவை குறிக்கலை. இந்த சைதன்யம்ங்கிறது எதை குறிக்கிறது? பேரறிவு. எனவே ஏகதேச அறிவுடைய அதுலேயும் கலந்துருக்கானா இல்லையா? அந்த உயிர்கள் சைதன்யம் என்ற சொல்லால் நீக்கப்பட்டாச்சு. இங்கே முற்றான்மாவை அறிவு சிவஞானம் விளங்கிய ஆன்மாவை குறிக்கிறது. எனவே அப்போது அந்த ரெண்டாவது தடை நீக்கப்பட்டுதா இல்லையா? அடுத்த போல் மூணாவது தடை எழுப்பான், விடமாட்டோம்ங்க. மூணாவது தடை என்ன சொல்கிறான்? ஐயா நீங்கள் என்ன சொன்னீங்க, சிவபெருமான் ஒன்றாம் நூற்பாவை படிக்கும்போது, நீங்கள் ஒன்றாம் நூற்பாவை தானே படிச்சிருக்கீங்க, இப்போ அந்த ஒன்றாம் நூற்பாவை படிக்கும்போது அந்த உலகத்தை படைக்கும் குயவன் மண்ணிலிருந்து பானையை படைத்த மாதிரி அப்படி தானே சொன்னீங்க? அப்போ அந்த குயவன் மண்ணிலிருந்து பானையை படைக்கும், எதில் இருந்துக்கிட்டு படைக்கும்? மண்ணில் இருந்துக்கிட்டு படைக்கும், தரையில் இருந்துக்கிட்டு படைக்கும். இவன் உலகத்தை படைக்கும், எங்கே இருந்துக்கிட்டு படைப்பான் அப்படின்னு கேட்டாரா இல்லையா? கேட்டாரா இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொன்னார் பெருமான்? எங்கே இருந்துக்கிட்டு படைக்கும்? ஏ, இது அங்கே இங்கேன்னு உனக்கு தான் சொல்லணும், அவனுக்கு சொல்லப்படாது. ஏன்? அவன் எங்கும் நிறைஞ்சிருப்பவன், எல்லா பொருளுக்கும் ஆதாரம் அவன் தான். அவனுக்கு ஏது ஆதாரம்? அவன் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பான தவிர அவனுக்கு ஆதாரம் தேவையில்லை. எனவே மற்ற பொருள் அவனிடத்தில் நின்று இருக்குமே தவிர இவன் மற்ற பொருள்களும் இருக்க மாட்டான். இவனுக்கு எல்லாமே இவன் தான் ஆதாரமாக நிற்பவன், அதனால் இவனுக்கு ஆதாரம் தேவையில்லைன்னு அங்கே சொன்னமா இல்லையா? அதை சொல்லுதான். இப்போ அப்படி தானே சொன்னீங்க அங்கே? இப்போ குருவே மூர்த்தியை ஆதாரமாக கொண்டுன்னு சொல்கிறீடே, இது தப்பு இல்லையா? ஐயோ, அங்கே ஒரு மாதிரி சொல்லுவேன், இங்கே ஒரு மாதிரி சொல்லுவேடாங்க. இங்கே 8வது நூற்பாவில் குருவின் அறிவில் நின்று தானே செய்கிறான், அதை ஆதாரமாக கொண்டு தானே சீர்த்து செய்கிறாரு. ஏ, ஆதாரமே கிடையாதுன்னு சொன்னீங்க, இப்போ இங்கே ஆதாரம்னு சொல்கிறீட? கேள்வி நல்ல கேள்வி தானே? கேள்வி சரியில்லைங்கடா? கேள்வியெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அதுக்கு பதில் சொல்கிறாரு. எனவே என்ன சொல்கிறாருன்னா, அங்கே நான் சொன்னது தான் இங்கேயும் சொல்கிறேங்கிறாரு. இங்கே 1வது நூற்பாவில் சொல்கிறது தான் இங்கேயும் சொல்கிறேன். இங்கே எந்த ஆன்மாட்டை நிற்கிறாமன்னா, சிவஞானம் விளங்கிய ஆன்மாட்டை, 1000 கோடி சூரப்பிரகாசம் ஆகிய அந்த சிவஞானம் விளங்கிய ஆன்மாட்டை தான் பெருமான் தங்கியிருந்து செய்கிறார். அந்த அந்த அறிவு யார் அறிவு? சிவஞானம் தானே. சிவஞானத்தில் தானே தங்கியிருக்காரு. சிவஞானம் யார் ஞானம்? அப்போ அவனுக்கு அவன் தானே ஆதாரம். என்னையா அங்கே அதுதானே சொல்லுதானா என்று அதை மறுக்கிறார். புரியுதாமா? ஆக இந்த ஏது மேலே 3 தடைகள் எழுப்பி அந்த 3 தடைகளையும் அதில் இருக்க சொல்லிக்கொண்டே நீக்குகிறார். இதெல்லாம் அற்புதமாக மெய்கண்டார் இப்படியெல்லாம் செய்கிறார். எனவே இந்த 8வது நூற்பாவில் இந்த 2வது அதிகரணத்தில் அவர் இந்த முதல் அந்த மேற்கோளை இந்த ஏதுவை கொண்டு அதில் ஏற்படுகிற தடைகளெல்லாம் நீக்கி, அந்த ஏற்படுற தடைகளெல்லாம் நீக்கி, அதாவது இங்கே தம் முதல்தானே குருவுமாய் உணர்த்தும் என மேற்கொண்டது சாலும் என்று கடைசியில் அதை நிறைவு செய்கிறார். ஏன்னா அற்றேல் அது விடையாமாறு யாங்கனம் என்னும் கூறுதும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆகமங்களில்
குருமூர்த்தி ஆதாரத்தை அதிட்டித்து நின்று உணர்த்துமென்றது. பொருட்டன்மையால் தானே யாமன மேல்வோதிய வியபி பற்றி, அந்த பொருள் தன்மையால் சிவமேயா இருக்கானா இல்லையா, அதனால் எனவே இன்று தம்முதல் தம்முதலே குருவுமாய் உணர்த்தும் என்றது. கலப்பினால் அவையேயாம் என்று ஓதிய ஏவி பற்றியாகலின், அவன் சிவபெருமான் ஆன்மாவே நிற்கிறாரா இல்லையா, அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாரு, தம்முதலே குருவுமாயின்னு சொல்கிறாரு. ஆகலி இரண்டும் தமிழ் முரடுமாறு இன்மையானும், ரெண்டுக்கும் குருமூர்த்தி ஆதாரத்தை கொண்டிருப்பார். இங்கே தம்முதலே குருவுமாய்ங்கிறதுக்கும் ரெண்டுக்கும், தம் முதலே குருவுமாயினா பெருமான் குருவாய் வருவாரா குருவிலா வருவாரா, இப்போது தம்முதலே குருவுமாய் அப்போ அவன் குருவாய் வருவாங்கிறது ஒரு கருத்து, குருவில வருவாங்கிறது வேறு கருத்துல, ரெண்டும் முரணாதுங்கிறாரு, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறார். எனவே ரெண்டு முரணுமாறின்மையின் மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறு உயிரில் மேவும் அருளெனில் இருளாய் நிற்கும் இல்லையாம், அது மருளெனில் இருளாய் நிற்கும், ஒளியனில் இருளாய் ஒளியாய் நிற்கும் சொல்கிறாரா இல்லையா, அப்போ அந்த ஆன்மா எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் மாயகன்மங்கள் நிற்கும்னு அங்கே சொல்லியிருக்கிறார். எனவே அந்த பெருமான் அந்த சுத்த ஆன்மாவில் வந்தாம்னா அந்த உடம்புல நின்னாலும் சரீரத்தை தானே பார்க்குறான், சரீரத்தை நின்னாலும் அதனால் மாயா உருவினை ஏயாம்னு சொன்னீங்களையான்னா அது பாதகம் இல்லை, அது மாயா உருவல்ல, அந்த உரு எப்படி ஆயிடுது, இவனுடைய அறிவிலே சிவம் விளங்கிடுதுன்னா அந்த உடம்பு எப்படி இருக்கும், அருளாய் நிற்கும், அதனால் அந்த உடம்புல அவன் நின்னானாலும் அது தப்பு இல்லை அப்படின்னு இதையும் சொல்கிறார். இது அடுத்த தடையும் நீக்கிறார். அதனால் அவன் உடம்புல நின்னாலும் அதை பற்றி தப்பு இல்லை, முதல்வனை சார்ந்த அவ்வண்ணமே அவ்வுடம்பும் அவ்வ அருள்மயமே ஆகலின் எழுக்கின்மையான் அவ்வுடலிடம் கொடல் பொருத்தமுடையது. இறைவனை என் உடலிடம் கொண்டாய், எங்கே வருது, யான் இதற்கு இளன்வோர் கைமாறே திருவாசத்தில் வருதுல, உடலிடம் கொண்டாய்ன்னு வருதா இல்லையா, இப்போ உடல் இடம் கொள்ளலாம், உடல் இடம் கொள்ளலாம், ஏன்னா அது ஞானிகளுக்கு அந்த உடல் எப்படி இருக்கும், அருள்மயமாக நிற்கும், அதனால் எழுக்க அவ்வுடலிடம் கொடல் பொருத்தமுடைவையானும் தமது முதல்தானே குருவுமாய் உணர்த்தும் என அந்த மேற்கோளை சாதித்தார். இப்போ நாலாவது தடையும் நீக்கி அப்போது தம் முதல்தானே குருவுமாய் அவன்தான் குருவாய் வந்து உணர்த்துகிறான், குருவாய் வந்தது சிவபெருமான் தான், குருவிலே வருவானா குருவாய் வருவானா அப்படின்னு கேட்டால் ரெண்டும் ஒன்று தான்யா அப்படிங்கிறது, ரெண்டும் புரியுதா, இதில் உள்ளது நுட்பம் நல்ல கேள்வி, கேள்வி கேட்கறதுக்கே படிக்கணும். எனவே ரெண்டும் ஒன்று தான் தம்முன் முரணாமின், எனவே அந்த மாமை மாமாய் என்னும் செயல் வேறுபடுதற்கு ஏன்மை ஏலாமை மேல் இறைவினை அதிகாரத்தில் விரித்துரைத்தாம் கடைப்பிடிக்க, அது ரெண்டாவது அதிக அந்த நூற்பாவில் இந்த சிவபிரகாசம் ஏழாவது எழுபதாவது பாடலை எடுத்துக்கொண்டு முழுமையாக நமக்கு அங்கே உரை சொல்கிறார். ஏன்னா மற்ற ஆசிரியர்கள் சொன்ன உரை அதில் தப்பாக இருக்குது, இவர் சிவபிரகாசத்துக்கு உரை எழுதட்டால் கூட முக்கியமான பாட்டுக்கெல்லாம் ஈவு பற்றி அங்கங்கே ஏழாவது பாட்டு ரொம்ப முக்கியம் அத்திவிதம், அதுக்கு முழுமையான உரையை சொல்லியிருக்கிறார். இந்த பாட்டு இந்த பாட்டை நாம் சொல்லலைன்னா முக்கிய விளக்கவே முடியாது, அவ்வளோ முக்கியமான பாட்டு இந்த பாட்டுக்கும் ஒரு எழுபதாவது பாட்டுக்கும், அது மாதிரி இருவினை ஒப்பு நாற்பத்தெட்டாவது பாட்டு அதுக்கும் முழுமையாக உரையை சொல்கிறார். அப்புறம் ஒளியான திருமேனி அந்த காப்பு செடி, இப்படி முக்கியமான பாட்டு எங்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் சிவபிரகாசத்துக்கு முழுமையான விளக்கத்தை சிவஞான முனிவர் இங்கே கூடியிருக்கிறாரு, அதை இங்கே எடுத்து காட்டுறாரு. அந்த இருவினை அதிகாரத்தில் இந்த எழுபதாவது பாட்டுக்கு அங்கே உரையை சொல்லியிருக்கிறார். அற்றேல் சில ஆன்மாக்களுக்கு குருவடிவம் கொண்டு உணர்த்துதல் இன்றியும் ஞானம் நிகழ்ந்தல் உண்மையின் இன்று குருவடிவம் கொண்டு உணர்த்திய பின்னன்றி ஞானம் நிகழாது என வரைத்து ஓதியது வரைந்தோது ஆண்டும் செல்லாது என்னும் செல்லாதால் என்னும் ஆசங்கையை நீக்கி அதனை வலியுறுத்துவதற்கு எடுத்துக்காட்டும் உதாரணம். ஏன்னா இங்கே சொல்கிறாரு, ஐயா எல்லாத்துக்கும் குருவாக வருவோம்னு சொல்ல முடியாதே, குருவாய் வராமலையும் ஞானம் நிகழ்ந்திருக்க, பெருமான் குருவாய் வராமலும் ஞானம் நிகழ்ந்திருக்க, அப்போ எப்படி சொல்கிறது,
இப்போ ஞான சம்பந்தர் இருக்காரு, அவருக்கு ஞானம் எப்படி வந்தது? குருவாயாக வந்தார், குருவாயாக வந்தாருமா? அது சிவமாலா வந்தார், குருவாயாக வந்தார். ஆ, இப்போ நாம் குருவாயெல்லாம் வரணும்னு சொல்லிட்டியா? எங்கே நிற்கும்? இப்போ நாம் குருவாய் வரணுங்கோ, குருவாய் வராமல் நீ எழுந்துருதே அப்படின்னு கேட்கும். ஆ, ஆமையா, இங்கே நாம் அந்த சகலருக்கு கேகலனுக்கு சொல்லவா செஞ்சோம். இங்கே நாம் என்ன சொன்னோம்? இவ் ஆன்மாக்களுக்குன்னு தானே சொன்னீங்க. இப்போ இவ் ஆன்மாக்களுக்குன்னா எல்லா ஆன்மாக்களுக்கும் தானே? இவ் ஆன்மாக்களுக்குன்னா அந்த இதை முற்று வைத்த ஆன்மாக்களுக்குன்னு தான் சொன்னீங்க. அதுக்கு தான் இப்போ வரக்கூடிய பாட்டில் அதுக்கு விளக்கம் சொல்லுதுமையா அப்படிங்கிறார். இந்த கேள்விக்கு விளக்கத்தை வரக்கூடிய அந்த திருட்டாந்தம் உதாரண வெண்பால இதுக்கு பதிலை சொல்கிறேன் என்று சொல்லி, மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞான கலருக்கு. இந்த விஞ்ஞான கலருக்கு மெய்ஞானம் தானே விளையும். அஞ்ஞான அச்சகலருக்கு. எப்பா நமக்கு பாருங்க ஐயா, நமக்கு ஒரு கிரீடம் வைக்காரு, சகலர்னு சொல்லப்படாதான். என்ன சொல்கிறாரு? அஞ்ஞான அச்சகலருக்கு அக்குருவாய் மெஞ்ஞானம் பெண்ணுணர்த்தும் அன்றி பிரளயாகலருக்கு முன்னுணர்த்தும் தான் குருவாய் முன் என்று இந்த உதாரண வெண்பா சொல்கிறார். அப்போது இந்த உதாரண வெண்பால அவ மூவகை ஆன்மாக்களுக்கும் சிவபெருமான் உணர்த்துகிற முறையே இங்கே நமக்கு சொல்கிறார். மூவகை ஆன்மாக்களுக்கும் சிவபெருமான் எவ்வாறு இந்த ஞானத்தை வழங்குறாரு? ஏன்னா அவர் வராமலுக்கும் சிலவங்களுக்கு வந்திருக்காரேன்னா அதெல்லாம் இங்கே சொல்லுதம்பியா. இந்த பாட்டில் உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து வருவாங்கிறத இங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே அதுக்கு விடையை சொல்கிறார். அப்போது இப்போ நாம் அந்த தீச்சையெல்லாம் அழிச்சு போட்டாச்சோ, சரி. இப்போது இந்த ஆன்மாக்களுக்கு பெருமான் தீக்கை செய்கிற முறை இருக்கா இல்லையா? நமக்கு தீக்கை செய்கிற முறையே இங்கே தீட்சாதிகரணம் தானே. இங்கே தீட்சை என்பது, தீட்சைனா என்ன? தீட்சைனா என்னதுமா? தீங்கிறது என்னது? கொடுப்பது. அப்படி சொல்லக்கூடாது, ஷை தான் கெடுப்பது. பாஷ ஷயம் சொல்கிறோமா இல்லையா? ஷயம்னா நீக்குவது, தீனா கொடுப்பது. கொடுப்பது. அதனால் இங்கே நமக்கு குற்றத்தை நீக்கி குணத்தை கொடுப்பது தான் தீட்சை. அதனால் இந்த தீக்கை வந்து இந்த ஆன்மாக்களுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. இந்த தீக்கை பெருமான் ரெண்டு வகையாக செய்கிறாரு. எப்படி செய்கிறாருன்னா, நிராதாரம் சாதாரம். அதெல்லாம் நம்ம அந்த போர்டில் எழுதி போட்டிருந்தோம், அதை எழுதினீங்களா? எழுதினீங்களா? எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிராதாரம் சாதாரம், ஆதாரத்தோடு கூடியதுன்னு அர்த்தம். சாதாரம்னா என்ன? ச ஆதாரம், ஆதாரத்தோடு கூடி ஆதாரமின்றி. அப்படி ரெண்டு வகையாக செய்கிறோம். அப்போது ஆதாரத்தோடு கூடி ஆதாரம் இல்லாமல் அப்படின்னா என்ன? அவன் நேரே வந்து அருடுவது, ஒரு இடத்தை ஆதாரமாக கொண்டிருந்து செய்வது அப்படின்னு ரெண்டு மாதிரி இருக்கு. இங்கே குருவின் அறிவை ஆதாரமாக கொண்டு செய்தால் அது சகலருக்கு செய்வது, அது என்னது? சாதார தீக்கை. சகலருக்கு செய்வது சாதார தீக்கை. பிரளயாகலர் விஞ்ஞான கலர் அந்த ரெண்டு அகலர்கள், அவங்க யார்? அகலருக்கு செய்வது. ஐயப்பா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, காத்தியை பிறகு ஆயிட்டு. எனவே அந்த அகலருக்கு அவன் எப்படி செய்வான்? நிராதாரமாக, நிராதாரமாக செய்வான்.
அது விஞ்ஞான கலருக்கு. அதில் ரெண்டு விதம், அதில் ரெண்டு விதம், எதில்? நிராதாரத்தில். நிராதாரத்தில் ரெண்டு விதம். என்ன விதம்? விஞ்ஞான கலருக்கு தன்மையில் அறிவு சொருபமாய் நின்று, அறிவே உருவாய் நின்று செய்வான், சொரூபம் சொரூப நிலையில் நின்று தீப்பான். எதை? அஞ்ஞானத்தை. இன்னொரு அகலர் இருக்காங்க, பிரளயாகலர். பிரளயாகலர்னு என்ன? விஞ்ஞான கலர்னா விஞ்ஞானத்தால் கலையை நீங்குபவர். விஞ்ஞானம்னா மெய்ஞானம். மெய்ஞானம் எப்போ விளங்கிச்சோ அப்போ பெருவிலிருந்து நீங்கிடுவாங்க. பிரளயகலர்னு என்ன? ஆமாம், அவங்க பிரளயகலர் அப்படிங்கிறவங்க பிரளய காலத்தில் கலையிலிருந்து நீங்குபவர். அப்போ பிரளய காலம் வரைக்கும் அவனுக்கு முக்தி கிடையாதா? அப்படி சொல்லப்படாது, அப்படி சொல்லிட கூடாது. பிரளயத்துக்கு முன்னாலே நீங்கணும்னாலும் நீங்கலாம். எப்போ ஞானம் நடஞ்சதோ அப்போவே நீங்கலாம், அப்படியே நீங்கலாம். பிரளய காலத்தில் எல்லாத்துக்கும் முக்தி. பிரளய காலத்தில் எல்லா அதுக்குள்ளே ஞானம் விளங்கிடும். மாசா தீக்கே அங்கே இது அப்பப்போ. எனவே எந்த பிரளயாகலருக்கு அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அதுவும் நிராதாரம்தான். ஆனால் அவன் அருள் திருமேனி, அவர்களுக்கு அறிவு திருமேனி, இவருக்கு என்ன திருமேனி? அருள் திருமேனி. அருள் திருமேனி வேற, அறிவு திருமேனி வேறையா? ஆமாம், இது அருள் திருமேனிங்கிறது மாகேஸ்வர மூர்த்தம், மாகேஸ்வர மூர்த்தம் உருவ திருமேனி. அது கொண்டு அவன் முன்னிலையிலே நின்று, அவர் அறியுமாறு முன்னால் நிற்கணும், முன்னிலையிலே நின்று அவன் தீக்க செய்விப்பான். யாருக்கு? பிரளயகலர். அப்போது அவனுடைய அருளையோ அல்லது அறிவோ அவனுக்கு ஆதாரமாக நிற்கிறது. அவன் வேறு, அவனுடைய அறிவு அருளோ வேறு இல்லை. அதனால் அதெல்லாம் நிராதாரம். இது ரெண்டும் அவங்களுக்கு செய்கிற தீட்சை. இந்த அகலருக்கு சமய விசேடங்கள்லாம் கிடையாது தீட்சையில், நிர்வாணம் மட்டும்தான். அதெல்லாம் எங்கே சார் சொல்லியிருக்கு? எங்கேயாவது சொல்லியிருக்கா சார்? பிரமாணம் இல்லாமல் நீங்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கப்படாது. நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்கள்லாம் தங்கமான பிள்ளைகள்னு தெரியும். ஏன்னா தீக்கைன்னு சொன்னாலே அது எதை குறிக்கும்? நிர்வாண தீக்கை தான். அதனால் தீக்கைன்னு சொன்னாலே இதுதான், நிர்வாண தீக்கை தான். மற்ற சமய விஷயமும் இதுக்கு அங்கமாக செய்யப்படுவது தான், இதுக்கு வழி தான். அதனால் அவங்களுக்கு நேரடியாக இந்த நிர்வாண தீக்கை தான். அதனால் இந்த அகலர் அவங்களுக்கு ரெண்டு விதமாக தீக்க செய்தான்னு பார்த்தோம் இல்லையா? அது நிராதார தீக்கையிலேயே ரெண்டு விதம், ஒன்று அறிவு சுரூபமாக நின்று, இன்னும் அருள் சுரூபமாக நின்று, முன்னிலையில் நின்று, ஒன்று தன்மையில் நின்று அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் இல்லையா? அப்புறம் என்ன செய்கிறாமன்னா, இந்த ரெண்டு பேருக்கும் அந்த தீட்சை பெறுகிறவங்க இருக்காங்கள்ல அகலர், அவங்களுடைய பக்குவம் என்னெல்லாம் எப்படி இருக்கு, எத்தனை விதமாக இருக்கும் பக்குவ நிலை? எப்படி இருக்கும்? ரெண்டு விதமாக பக்குவ நிலை. எப்படி இருக்கும்? ரெண்டு விதமாக. என்னன்னா தீவிரம், தீவிரதரம், இந்த ரெண்டு தான். மந்த தரம் மந்தமெல்லாம் அவங்கக்கிட்ட கிடையாது. அவங்களுக்கெல்லாம் தீவிரம், தீவிர தரம், இந்த ரெண்டு நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. அதனால் அப்போது இந்த ரெண்டு பேருக்கும் இந்த நிலையில் தான் இருக்காங்க. அப்போது இந்த விஞ்ஞான கலருக்கு அவன் தன்மையில் அறிவு சுரூபமாக இருந்து தீக்கை செய்யும் பொழுது
அப்போ அந்த தீக்கை பெறுகிற ஆன்மா தீவிர பக்குவம் உடையதாக இருந்தால் அது என்ன செய்யும்? பொதுவாக நாமெல்லாம் இங்கே அவங்களுக்கு உடனே முச்சின்னு அது படிச்சிருக்கோம். அதெல்லாம் பொதுவாக சொல்கிறது தான், இந்த விவரமாக சொல்கிறது எது இது ரெண்டு இது பாடியத்தில் அப்படி சொல். ஏன்னா அங்கே அந்த தீக்கப்பட்ட ஆன்மா தீவிரமாக இருக்கிறது என்ன செய்யும்னா உடனே போக மாட்டான், காலாந்தரத்தில் முச்சி. அவனுக்கு எப்போ முச்சி? காலாந்தரம். காலாந்தரம்னா என்ன? அந்த அவனுக்கு அவன் கேட்டதை தெளிகிறதுக்கு கொஞ்சம் காலம் அவகாசம் தேவைப்படுது. கொஞ்ச காலம் இருந்துட்டு போயிடுவான், ஆனால் அந்த பிறவிலே போயிடுவான், அந்த பிறவிலே போய் சேர்ந்துடுவான். ஆனால் உடனே போக மாட்டான், என்ன செய்வான்? கொஞ்சம் இருந்து தெளிந்து. அப்போ அந்த இருந்து எதுக்கு இருந்து என்ன செய்தான்? பூஜை செய்தான். அங்கே இருந்து என்ன செய்வான்? பூஜை தான் செய்வான். அது தெளியதுக்கு அதான உதவும், தெளிஞ்சு போவான். புரியுதாம்மா? இன்னொருத்தன் கேட்ட உடனே போயிடுவான். அவன் யார்? தீவிரதரம். தீவிரதரம் இருக்கிறவன், அந்த தீவிரதரங்கிறதுக்கு நீங்கள் எதுக்குமே சிந்திக்க வேண்டாம். தீவிரதரம் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், அவன் சகலனோ பிரளயாகலனோ விஞ்ஞானகலரோ எவராக இருந்தாலும் சரிதான், தீவிரதரம் இருந்தால் உடனே பரமுக்தி மட்டும்தான். தீவிரதரம் இருந்தால் பரமுக்தி தான், நேர பரமுக்தி தான். வேற முக்திக பேச்சுக்கே இடம் இல்லை. மற்றவங்களை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்கணும். தீவிரதரம்னு சொன்னால் எல்லாருக்கும் சகல நிலையிலிருந்து எந்த நிலையாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நேரடியாக முக்தி. சரி, இப்போது விஞ்ஞான கலரில் இப்போ தீவிரம் இருந்தால் என்ன செய்வேன்னு சொல்லிட்டான் இல்லையா? அந்த பிறவிலே முக்தி தான், ஆனால் கொஞ்சம் காலம். அந்த காலத்தில் என்ன செய்வான் அவன்? தெளிவு பெறுவதற்காக பூஜை செய்வான், பூஜை செஞ்சு தெளிவு பெற்று போயிடுவான். அதனால் அவங்க என்ன முக்தி? காலாந்தரத்தில் முக்தி. சரி, அப்புறம் இன்னொரு அகலர் இருக்கானே, பிரளய அகலர், அவனுக்கும் இதே போல் தீவிரம் தீவிரதரம் என்று இரு தரத்தார் இருக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு முன்னின்று உணர்த்துறானா இல்லையா? முன்னின்று மான் மழுவோடு நின்று பெருமான் தீக்க செய்கிறார். யாருக்கு? பிரளயாகலருக்கு. அப்போது அவங்களுக்கு தீவிரம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அபர முத்தர் ஆயிடுவான். என்ன முத்தர் ஆயிடுவான்? அபர முத்தர் ஆயிடுவான். அவன் யார்? அபர முத்தர் புத்தருன்றாதீங்க, முத்தர். ஓ புத்தர், ஆ ஓ இப்படி ஒரு புத்தர் இருக்காரு, அபர முத்தர். அபர முத்தர்னா அவன் யார்? அவனெல்லாம் யார் யா பார்த்தாங்கடா சொல்லுங்கம்மா. அபரமுத்தர்னாமா அந்த விஞ்ஞானகல லோகத்தில் இருக்காங்களா இல்லையா, சுத்த தத்துவங்களில் இருக்காங்களா இல்லையா, அவங்கள ஆயிடுவாங்க. ஏன் அவங்கள ஆயிட்டாங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஏன்னா இவனுக்கு முக்கிய இவன் சொன்னாலும் பெருமானே வந்து அருள் வடிவமாக இருந்து உபதேசம் பண்ணதுக்கிறது ஏன் போகாமல் இருக்கான் அப்படின்னா வினை. அவங்களுக்கு வினை பந்தம் இருக்கா இல்லையா? வினை பந்தம் இருக்கா இல்லையா? அந்த வினை வந்து விளங்க ஓட்டாமல் தடுக்கு. பெருமானே வந்து சொன்னாலும் எது தடுக்கு? வினை வந்து அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேக்கு, அவன் சொன்ன உபதேசத்தை விளங்க உடலை. அப்போ பெருமான் என்ன செய்கிறாரு? அவருடைய கருணைக்கு எங்கே எல்லையே சொல்ல முடியாதே, கருணைக்கு. அப்போது இந்த வினெல்லாம் இந்த பயில புள்ளைய முக்கிய அடைய விடாமல் தடுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யற? வினை தாக்காத இடம் எது? விஞ்ஞான கலர். அதனால் அங்கே போயிடுறான் அவன். எங்கே அதனால் அவன் என்ன செய்கிறான்? அபரமுத்தராக இருந்து வினை வந்து தடுக்காத இடத்துல வந்து அவன் பூஜையை செஞ்சு முக்கிய அடைவான். அவனுக்கும் என்ன எப்படி முத்தி கிடைக்கும்? காலாந்தரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலம் முடியும் பொழுது அபரமுத்தராக இருந்து அதுக்கப்புறம் முக்கிய பெறுவான். தீவிரதரம் இருக்கிறவன் உடனே பரமுக்தியை அடைஞ்சிடுவான். புரியுதா? இவனுக்கு அதே லோகத்திலிருந்து கொஞ்ச நாள் கழித்து போவான் யார்? விஞ்ஞானகலர். இவன் அபரமுத்தராகி அதுக்கப்புறம் போவான் யார்? பிரளயாகலர். இப்போ ரெண்டு பேருக்கும்
தேஜம் எப்படின்னு தெரிஞ்சிடலாமா? தெரிஞ்சிடலாம். இதில் இந்த விஞ்ஞான கலருக்கு காட்சி மாத்திரம், ஒரு காட்சி தான் கொடுப்பான், போதும் போதும்னு அப்பவுமே அவன் முத்தி அடைஞ்சிடுவான். ஆ, பிரளயாகலருக்கு காட்சியோடு கூட உபதேசம், அந்த உபதேசத்தான் தெளிகிறதெல்லாம் பிரச்சனை ஆயிருது. காட்சியை தெளியணும். காட்சி என்ன காட்சி கொடுத்தாரு? காட்சி எப்படி கொடுத்தாரு? ஆ, உருவத்திருமேனியில் என்ன உருவம்? அருள் திருவம், அருள் திருவுருவமாக. அப்போ அருளை தெரிஞ்சு ஒன்றும் முத்தி அடைய முடியாது, பொருளை தெரியணும். எனவே அந்த உருவத்தை பார்த்து சொரூபத்தை தெளியணும். அப்போது அந்த உருவத்தில் காட்சியில் தெளியணும், உபதேசத்தில் தெளியணும், ரெண்டு இடத்துல தெளியணும் அவன். அப்போ அவனுக்கு இந்த விஞ்ஞான காலரை காட்டிலும் கொஞ்சம் கூட கொஞ்சம் டைம் எடுக்குமா இல்லையா? புரியுதா? ஆ, எனவே அவனுக்கு அங்கே சொரூபத்தை மட்டும்தான் தெளியணும். இங்கே இவனுக்கு ஆ இந்த அருளை பார்த்து சொரூபத்தை தெளியணும், அது ஒன்று. இன்னொன்று உபதேசத்தில் தெளியணும். ஆக அந்த ரெண்டு கருளசியும் அவன் ரெண்டு தடையும் நீங்கணும். அது எதில் நீங்கணும்? பூசை தான். அதுக்கு வினை வந்து இடைஞ்சல் இல்லாத இடத்துல கொண்டு போடுறாரு. அவர் செய்கிற உபகாரம் தான், நல்லதானே செய்கிறாரு. பெருமான் கருணையோ கருணை தான். இதெல்லாம் யாருக்கு? அந்த பெருமக்களுக்கு இல்லையா? சரி, இப்போ நம்ம பாட்டுக்கு வருவோம். அப்படின்னா இப்போ நமக்கு எப்படி தீட்சை பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு சாதாரம், சாதாரம். ஏன்னா நமக்கு ரொம்ப சேதாரம் ஆகிப்போச்சு, அதனால் சாதாரமாக வராரு. இதில் நமக்கு சத்தியநிபாதம் நம்ம பக்குவம் எப்படி இருக்குது? எத்தனை வகையில் இருக்குது? அது பல வகையாக இருக்குங்கடா, பல வகை தான். அதை எத்தனை வகையில் அடக்கி சொல்லுதாங்க என்னையா? ஆ, நல்லா படிக்கிறார் சார். இப்போ நல்ல முன்னேற்றம். நாலு வகையில் அடங்கிருது இல்லையா? மந்த தரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம் என்று இப்படி நான்கு. அவங்களுக்கு ரெண்டு, நமக்கு நான்கு. சதுர்த்தா சத்தினிபாதம். சரி, இதில் இந்த சகலருக்கு இந்த சாதாரம் தீக்க, இந்த சாதார தீக்க எப்படி இருக்குன்னா, சாதிகாரை நிரதிகாரை. என்னம்மா? சாதிகாரை நிரதிகாரை என்று ரெண்டு விதம். இது இன்றைக்கி எப்போ நடத்துகிறோமோ அன்னைக்கு தான் அழிச்சிருக்கு. இது வரைக்கும் அது கிடந்துக்கிட்டே இருந்தது இல்லையா? அந்த போர்டில் அது அழியாமல் இருந்தது. நாம் தொடுத சமயத்தில் தான் அது அவன் போயிட்டான். அப்போது சாதிகாரை நிரதிகாரைனா என்ன? அதிகாரைனா அதிகாரத்தோடு கூடியது, அதிகாரத்தோடு கூடாதது. அதிகாரம் இல்லாமல் கொடுக்கறது. எதுக்கு அதிகாரம் அப்படின்னா, சீக்கல நித்திய நித்தியத்தோடு காமிகம் நைமித்திகம், காமிகத்துக்கும் நைமிகத்துக்கும் அதிகாரம் கொடுக்கறது, அதுக்கு கொடுக்காதது அப்படின்னு ரெண்டு இருக்குது. நித்தியத்துக்கு மட்டும் அதிகாரம் கொடுத்து, காமிகத்துக்கும் ஆமாம், அது ரெண்டுக்கும் அதிகாரம் கொடுக்காம செஞ்சால் அது என்னது? நிரதிகாரை. அதுக்கும் அதிகாரம் கொடுத்தா அது சாதிகாரை. புரியுதாம்மா? நித்தியம், நைமித்திகம், காமிகம்னு மூணு இருக்கா இல்லையா? அப்படின்னா என்னது? ஏதாவது புரிஞ்சுதா ஐயா? என்னம்மா? சரி, விருப்பமிட்டு செஞ்சிட்டா? ஓஹோ, பூஜை செய்தோம், அதை செய்தோம், தீக்க செய்தோம்னா அது விருப்பம் இல்லாமல் செஞ்சிடணுயா? அப்படியா? என்னையா? ஆ,
இங்கே நான் சொல்கிறத கேட்டுக்குங்க. இப்போ நித்தியம்னா நாம் தினம் தினம் செய்ய அனுதினமும் அனுஷ்டிக்க வேண்டியது, அது நித்தியம். அது நம்பொருட்டு செய்வது, நம்பொருட்டாக நம்ம உயிர் காக செய்வது. காமியம் என்பது பிறர் பொருட்டு, பிறர் பொருட்டு, பிறருடைய நன்மையின் பொருட்டு செய்வது, அவருடைய அவர் மேல் விருப்பம் வைத்து அவருக்காக செய்வது காமிகம்ங்கிறது. இப்போது ஒருத்தர் வந்து நோயில் இருக்கிறாருமா, நம்ம அடியார் கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கிறாரு அப்படின்னா நாம் என்ன செய்யலாம், நாம் என்றைக்கும் நமக்காக செய்கிற பூஜையோட அவருக்காக ஒரு பூஜையை சிறப்பு வகையாக செய்யலாம். தனியாக செய்யணும் இந்த பூஜை, அவருக்காக செய்யணும், அது என்னது காமிக பூஜை. அப்படி செய்யணும்னா அதுக்கு அவருக்கு என்ன வாங்கியிருக்கணும், அதுக்கு அதிகார தீட்சை வாங்கியிருக்கணும், அதுக்கு அதிகாரம் பெற்றிருந்தால் தான் செய்யலாம். புரியுதாமா? அப்புறம் நைமித்திகம், நைமித்திகம் என்பது அந்த நித்தியத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்குதற் பொருட்டு செய்யப்படுவது, அது விசேட தினங்களில் செய்யப்படுவது. விசேட தினங்கள் நடந்தது, அது மாசப்பிறப்பு, பௌர்ணமி, சோமவாரம் இல்லையா, திருவாதிரை, இப்படிலாம் முக்கியமான நாள், பிரதோஷம், இதெல்லாம் முக்கியமான நாள் இருக்கா இல்லையா. அதெல்லாம் என்ன முக்கியம், பூஜைகள் அன்றைக்கி சிறப்பாக செய்கிறது தான் முக்கியம், நாளில் முக்கியம் கிடையாது, அன்றைக்கி வழிபாட்டில் முக்கியம். வழிபாட்டை அன்றைக்கி சிறப்பாக செய்யணும், ரெட்டிப்பாக செய்யணும். வழிபாடை எப்படி செய்யணும், ரெட்டிப்பாக செய்யணும். அது அப்படி செஞ்சால் அது பேர் என்ன பேர், நைமித்திகம். அது யார் செய்யலாம்னா அதுவும் அதுக்கு அதிகாரம் பெற்றவங்க தான் செய்யலாம். எதுக்கு அதிகாரம் கொடுப்பது, என்னது சாதிகாரம், இதுக்கு அதிகாரம் இல்லாமல் தினம் உனக்குள்ள மாத்திரம் அதை மட்டும் செஞ்சுட்டு போ அப்படின்னா அது என்னது, நிரதிகாரை. எந்த சாதிகாரை நிரதிகாரை தீட்சை கொடுக்கும் பொழுது அந்த சாதிகாரை உடையவர்களுக்கு சபீஜமாக உபதேசம், சபீஜமா மந்திரோபதேசம், மந்திரோபதேசம் எப்படி இருக்கும், சபீஜம், பீஜத்தோடு கூடி, பீஜத்தோடு கூடி உப மந்திரம் இருக்கும். இவங்களுக்கு பீஜமின்றி, யாருக்கு, நிரதிகாரி. இப்படி இதில் இவர்களுக்கு பெருமான் குருவின் பின்னின்று, பெருமான் எப்படி செய்வார், குருவின் பின்னின்று செய்வார், படற்கையில் குருவை தான் முன்னிறுத்தி இவர் குருவின் பின்னாலன்னா என்ன, முன்னால் பின்னாலன்னா என்னம்மா, அவருக்கு ஏது முன்னு பின்னு, பின்னாலனா எங்கே நின்று எங்கே போய் நிற்க, கதவுக்கு பின்னால மாதிரி, குருவுக்கு பின்னாலன்னா என்ன அர்த்தம், குருவின் பின்னின்னம்மா, குருவே காட்சிப்பட்டு தான் காணப்படாது நின்று தான் பின்னிக்கிறது, அவர் காட்சிப்பட மாட்டார், யார் காட்சிப்படுவா, குருநாதர் தான் காட்சிப்படுவார், அது உள்ளே இருக்காருன்னு நினச்சிக்கிட வேண்டியதான், தெரியுதாம்மா. அப்படி நின்று நமக்கு சகலருக்கு செய்கிறார். இதில் சமயம், விசேடம், நிர்வாணம், இதில் இந்த நிர்வாண தீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாலே என்ன செய்யணும், சமய விசேடங்களில் நின்று தான் நிர்வாண தீட்சைக்கு போகணும். தீட்சைங்கிறது என்னது, நிர்வாணம்தான், ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாலே என்ன வாங்கணும், எல்லாத்துக்கும் ஞானம்தான் வீட்டுக்கு வழி, ஆனால் அந்த ஞானத்துக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், சரிய கிரிய யோகத்தெல்லாம் முடிக்கணுமா இல்லையா, அது மாதிரி நிர்வாணம்தான். நிர்வாணம்னா என்ன முதல்ல அது தெரியணும். ஓ, நிர்வாணம்னா என்னையா, நிர்வாணம் என்பது களைதல் தான், விடுதல் தான். எதை விடுறது, எல்லாத்தையும் தான், எல்லாத்தையும்னா சிவத்தை தவிர, அவன் ஒருவான் பொருள், மற்ற எல்லாமே மருள் தான், அவனை தவிர மற்ற எல்லாமே மருள் தான். அப்போ அவனை தவிர மற்ற எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதான், சீ ஒன்று தான் பற்ற வேண்டியது,
மற்ற எல்லாத்தையும் சேன்னு விட்டுற வேண்டியதான். புரியுதாமா? அதனால் இந்த அதான் நிர்வாணம். அதுக்கு நேராக போக முடியாது, அதுக்கு படிகள். முதல்ல சமயம். சமயம்னா என்னது? சமயம்னா என்னதுமா? சமைப்பது, பக்குவப்படுத்துவது. எப்படி பக்குவப்படுத்துது? நீர் கொண்டு, நீராலும் மந்திரத்தாலும் பக்குவப்படுத்துறதுக்கு என்னது? மந்திரமாவது நீருனால அந்த நீர் தான். எனவே சமயம் என்பது நாம் முதல்ல சரியைக்கு அதிகாரம் கொடுக்குற தீட்சை. சரியையில் இந்த சரீரத்தினால் தொண்டு செய்வது பெருமானுக்கு, அதுதான் நமக்கு. அது என்னதை வர வைக்கும் நமக்கு? சரீரப்பற்ற வெட்டு பெருமானிடத்தில் பற்று வர வைக்கும். சரீரத்தில் இருக்க பற்றை நீக்கி பெருமானிடத்தில் பற்ற வரவழைக்கும். எது? இந்த சரியை. இந்த சரியை. அப்போது இந்த சரிய நெறியில் நிற்கிறவ அதுக்கு தீட்சை வாங்கணும். அந்த தீட்சை வாங்கிறதுக்கு குருநாதர், குருநாதர் அதுக்கு எந்தெந்த நாளில் தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு விதிச்சிருக்கு. எந்த மாதங்கள், என்னென்ன திதி, எந்த நட்சத்திரத்தில் அப்படின்னு உத்தமம், மத்திமம், அதமம் என்று மூன்றாக பிரித்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன இதெல்லாம் வாங்கலாம்னு அதெல்லாம் அவங்க பார்க்க வேண்டியது. நாம் அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டால் நாம் தூல பஞ்சாக்கரத்தை ஓதுவதற்கும் சமய சின்னங்களை அணிவதற்கும் அப்புறம் திருக்கோயிலில் சரியை முதலிய தொண்டுகளை செய்வதற்கும் சரியை முதலிய தொண்டுகளை செய்வதற்கும் பெருமானுடைய உருவத்திருமேனிகளை வைத்து வழிபடுவதற்கும் அதிகாரம் அளிக்கப்படுவது. எதில்? இந்த சமய தீட்சையில். எனவே இதை பெற்றுக்கொண்டவனுக்கு என்ன பேர்? சமயி. அவனுக்கு என்ன பேர்? சமயி. பக்குவம் பெறுகிற நிலைக்கு வந்தவன், உலக நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்தவன். எனவே இவன் இந்த சரீரத்தொண்டு செய்யும் பொழுது இவன் அந்த சரியைக்கு உரியவனாயிட்டானா இல்லையா? அப்போ இந்த சரியை தொண்டு செய்யும் பொழுது எப்படி செய்யணும்? சரியை தொண்டு எதையா? சரியை தொண்டு எது? என்னம்மா? புறபூசியா? சரீரத்தால் செய்வதுதான். சரீரத்தால் தான் என்னென்னமோ செய்கிறமே. பெருமானுடைய திருக்கோயிலில் செய்யணும், அடியாருக்கு செய்யணும். சிவன் அடியாருக்கும் ஆண்டவனுக்கும் நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்தின் பொருட்டு செய்வது இல்லையா? அப்போ இந்த சரியை தொண்டு என்பது, இந்த சரீரம் சிவபெருமானுடையது, இந்த சரீரம் நம்முடையதல்ல, இந்த சரீரம் நம்முடையதல்ல, இந்த சரீரம் சிவபெருமான் கொடுத்தது, இது அவனுக்கு பணி செய்கிறதுன்னு நினைக்கணும். நாம் செய்கிறோம்னு நினைச்சா போச்சு. இது யார்? பெருமானுடைய சரீரம் இவனுக்கு தொண்டு செய்கிறது. பெருமான் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நினச்சி அதான் அதை தாச மார்க்கம்னாரு. என்ன மார்க்கம்? தாச மார்க்கம், அடிமை. அந்த அடிமை உணர்வோடு செய்யணும். எனவே இது நம்முடைய கடன், இது நம்முடைய கடன் என்று அந்த பக்தியோடு செஞ்சால் அது வேறு என்ன பேர்? சரியை தொண்டு. இப்படியெல்லாம் அந்த விபூதியை பூசுறதுக்கு, அவனுடைய நாமத்தை சொல்லி பூசுறதுக்கு, தூல பஞ்சாக்கரத்தை ஓதுவதற்கும் இது நமக்கு. தூல பஞ்சாக்கரம்னா என்னது? பஞ்சாக்கரமாக தூலம், பஞ்சாக்கரமாயா தூலம்? பெரிய யார் தூலம்? நம்ம தான் தூலம்.
நம்முடைய அறிவு தூலமாக இருக்கும் பொழுது அதற்கான மருந்து தான் தூல பஞ்சாக்கரம். எது தூலமாக இருக்கு? அறிவு. ஏன் தூலமாக இருக்கு? மலம் தூலமாக இருக்கு, அதனால் அறிவு தூலமாக இருக்கு. மலம் தூலமாக இருக்கு, அதனால் நம்முடைய அறிவு தூலமாக இருக்கு. தூலம்னா என்ன? ரொம்ப ராவாக இருக்கு, பருவெட்டுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? பக்குவமின்மை, அபக்குவமாக இருக்கு. மலத்தினுடைய திண்மை அதிகமாக இருக்கு, மலத்தின் திண்மை அதிகமாக இருக்கு. அறிவு ரொம்ப மென்மையாக இருக்கு, ரொம்ப மெல்லிசா மெலிஞ்சிருக்கு. அறிவு மெலிஞ்சிருக்கு, மலம் வலுவாக இருக்கு. அந்த நிலையில் நாம் சொல்கிற பஞ்சாக்கரம் எது? தூல பஞ்சாக்கரம். அதுக்கு மருந்து அதான் நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமேனர், நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. எனவே இது இந்த பஞ்சாக்கரத்தை ஓத ஓத இது என்ன செய்யும்? அந்த விபூதி, விபூதின்னு என்னது? மேலான செல்வம். நல்லா தான் சொல்கிறீங்களே. அந்த எப்படி அது மேலான செல்வமாயிடுது? எதனால் மேலான செல்வமாயிடுது? அது அது ரட்சையாயிருந்து காக்கிறது. எப்படி காக்கிறது? நம்முடைய மலத்தையெல்லாம் நீர் செய்து, நீர் செய்வதால் நீர், எது நீர் செய்வதால் நீர், நீர்னா என்னது? எரிக்கிறது. எதை? மலத்தை. மலத்தை எரித்து நீர் செய்தால் கிடைப்பதுதானே நீர். அது என்ன செய்யுது? நம்முடைய மலத்தை எரிக்கிறது. எனவே அது நம்முடைய அறிவை படிப்படியாக அதை பூச பூச, அதான் சொல்லியிருக்காங்களா இல்லையா? திருநீர் எப்பமெல்லாம் பூசணும், எப்படி பூசணும், எப்படி பை வச்சுக்கணும்னா சொல்லியிருக்காங்களா இல்லையா? வச்சுருக்கீங்களா பையில் அப்படிலாம்? திருநீர் பை வச்சுருக்கீங்களா? இங்கே இருக்கு, வீட்டில் இருக்கீங்களா? பை எப்படி இருக்கணும்? அரை அடி அகலம், முக்கால் அடி உயரம். எவ்வளோ இருக்கணும்? முக்கால் அடி உயரம். அளவு சொல்லியிருக்கிறாரு, அவ்வளவு இருக்கணும் அள்ளி அள்ளி பூசதுக்கு. அதனால் அந்த நாம் அந்த அப்பர் சாமிக்கு சொன்னார, தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனி. அந்த நீருக்குள்ளே நம்ம உடம்பை பூரா மறைச்சி பொன்மேனியை ஆக்கணும். புன்மேனியை பொன்மேனியை ஆக்கணும், இந்த புன்மேனியை பொன்மேனியாக மாற்றணும். எப்படி? நீட்டிலே புதைத்து அது பூசுறதுக்கு பூசுனா சிவபெருமானை அடையவே முடியாதுங்கிற அது தன் மணாளனை நோக்க பூசுகின்ற மங்கை போலங்கிறார் அப்படி சொல்கிறார். எனவே திருநீர் பூசுறதுக்கு பூசவே கூடாதோ, விருப்பத்தோடு அள்ளி அள்ளி பூசணுங்கிறார். அப்படி லேசம் எப்படி இருக்கணுமாம் திருநீர்? நிறைய நீற்றினே நிறைய பூசி சொல்கிறாரா இல்லையா? அதான் நமக்கு அறிவிலே நிறைவை தருவது. பூரா நீர் இப்போ செய்யணுமா இல்லையா? அப்போ நம்மகிட்ட இருக்க மலம் எப்படி இருக்கு? நிறையெல்லாம் இருக்கு. அப்போ நிறைய தானே பூசணும்? முழு நீர் பூசி எங்கிறாரா இல்லையா? எனவே அதுக்கெல்லாம் அதிகாரம் கொடுப்பது எதுனா இந்த, ஆமாம், அவங்க அந்த பெருமானுடைய உருவத்திருமேனியை வச்சு, உருவத்திருமேனினா அங்கே எந்த மாகேஸ்வர மூர்த்தத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் இவங்களெல்லாம் வச்சு அவங்க வழிபாடு செய்யலாம். எந்த உருவத்திருமேனியும் வச்சுக்கலாம், வச்சு வழிபாடு செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்புறம் விசேட தீட்சை பெற்றுக்கொள்பவர்கள், இவங்க எப்போ விசேட தீட்சை வாங்கணும்? நல்ல நாள் பார்த்து வாங்கிட வேண்டியதான் அப்படியா? படுவச்சு இல்லாத நாள் பார்த்து எப்படியா வாங்கலாம்? எப்போ வாங்கிறது அப்படின்னா, இந்த சரியையில் முருகிய மின், சரியை செஞ்சு செஞ்சு முருவணும். எது முருவணும்? அறிவு முருவணும். எப்படி முருவோம்?
இந்த பஞ்சாக்கரத்தை சொல்லி இந்த அனுஷ்டானங்களை தினம் தினம் அனுஷ்டிச்சதுனால ஏற்படுற முதிர்வு தான். அது எப்படி முதிர்வு தெரியும்? பெருமானை இப்படி வெறுமன விபூதி மூலமாக கண்டு பூசித்தோமா இல்லையா? விபூதி ரூபத்தில் தானே பார்த்தோம், வர உருவத்திருமேனி தானே வச்சு வழிபட்டோம். அவனுடைய இந்த உருவத்திருமேனி என்பது அவனை உணர்த்துகின்ற ஒரு கருவியே. அவன் சதாசிவ பெருமானாய் அருவுருவமாலாம் இருக்கிறான் என்று அருவுருவத்திருமேனியே பொருள் என்று எண்ணி, உருவத்திருமேனி என்பது அவன் உணர்த்துகிற ஒரு கருவிதான் என்று அந்த உணர்வு மேம்பட்டு பெருமானை அந்த அருவுருவ திருமேனியில் பூசை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை மிதமின்றி எழுந்துடுச்சுன்னா அது எதை குறிக்குது? அறிவு கொஞ்சம் முறிவு இருக்குன்னு அர்த்தம். அது புகழ் காரணமாகவோ அல்லது வேறு காரணமாகவோ எழுந்தால் அது பயனற்றது. பூஜை பார்த்தா நாலு பேரும் வச்சுக்கிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினா அது பிரயோஜனம் இல்லைங்கிறது, அது பயன் தராது. எந்த அறிவில் அந்த முதிர்ச்சி வந்திருந்தால் தான் போகணும். ஏன்னா அது தப்பு இல்லை, தப்பு இல்லைம்மா. ஏன்னா அந்த பக்குவம் வரட்டால் கூட கொஞ்ச நாள் சொல்லுவோமே. ஏன்னா இதுதான் நமக்கு சொல்கிறாரு, அந்த சிலந்தி யானை இரண்டுமே பெருமானுக்கு பணி செய்கிறது இல்லையா. அப்போது பெருமானுடைய கோயிலை இடித்த அந்த யானைக்கு முத்தியும், கோயிலை கெட்டினவனுக்கு பெருவியுமா கொடுப்பான்? இது என்னையா நியாயம்? உன் கோயிலை இடித்தவனுக்கு முத்தி, கோயில் கெட்டினவனுக்கு பெருவியா? அப்படி கேட்குறாரு. யார் கேட்குறா? இது எதில் இருக்குமா அந்த பாட்டு? உலகுடை நாயனார் கடிநடில், உலகுடை நாயனார் கடிநடில் கேட்குறாரு. இப்படிலாம் செஞ்சிருதியே, இது எப்படியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவன் கோயிலை இடித்தான், அவன் கோயிலுன்னு நினைக்கல, எச்சின்னு நினைச்சான். அனுசீதம் பெருமான தலைமையில் எச்சில் இருக்கலாமா அப்படின்னு நினச்சி அதை இடித்தான். கருத்து இது கோயில் கட்டுறது உள்ளபடியே இந்த சிலந்தி கோயில் கட்டிச்சினாலே பக்கம் உடையது தான். எத்தனையோ சிலந்தி இருக்கு, அதெல்லாம் போல கோயிலாக கட்டிக்கிட்டு இருக்கு. இவன் ஏற்கனவே கந்தர்வனாக இருந்து வந்தவன், அதனால் அது செய்கிறான். ஆனாலும் இவன் என்ன நினச்சிருக்கணும்னு சொல்கிறாரு, அடடா மீள மீள பெருமானுக்கு கோயில் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிதே, அது உடைச்சா என்ன செஞ்சுருக்கணும்? யானை அந்த கோயிலை தகர்த்தா இது என்ன நினச்சிருக்கணுமா? எனக்கு மீளமும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கதே அப்படின்னு குதூகலமாக கட்டியிருக்கணுமா? இத்தனை கோயில் கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு கிடைச்சிருந்தா அதுக்கு முச்சி கிடைச்சிருக்கும். ஆனால் இதுக்கு சலிப்பு வந்துடுது பாருங்க. அடடா என்னடா இது, உடைக்க முடியாத ஒரு கோயிலை கட்ட முடியலே, இது சேனம் அப்படிலா அப்படின்னு நினச்சி அதுதான் தப்புங்கிறார். ஏன்னா இந்த பெருமானுக்கு பணி செய்வதில் நாம் இன்பம் காணணும், அதில் சலிப்பு காணவே கூடாது. அந்த சலிப்பு வந்துச்சுன்னா அது அபக்குவத்தை காட்டக்கூடிய அடையாளம்ங்கிற. எனவே இந்த விஷேட தீக்க பெற்றணும், பெருமானை இப்படி பூசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இச்சை நம்மகிட்ட எழுந்துருச்சா, அதுதான் நம்முடைய அறிவினுடைய பக்குவத்தை காட்டக்கூடிய அடையாளம். அப்போது அவங்களுக்கு அந்த உடம்பினுடைய புறத்தோற்றம் எப்படி இருக்கும், அகத்தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆகமங்களில் சொல்லியிருக்கு. எனவே அதை குருநாதர் பார்த்து அதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்து என்ன செய்வார், அவனுக்கு அந்த தீட்சையை கொடுப்பார். அந்த விஷேட தீட்சை என்பது இதே போல நிர்பீஜம் சபீஜம் இருக்குது, சாதிகாரை நிரதிகாரை இருக்குது. அதோடு கூட இந்த தீட்சையில் இந்த விஷேட தீட்சையில் இந்த
கிரியையை செய்கிறவங்க பெருமான் ரெண்டு விதமாக செய்கிறார். அந்த உபதேசம் செய்கிறவங்க அவர்களுக்கு வெறுமன மந்திரத்தை மட்டும் சொல்லக்கூடிய மாதிரி மற்றதெல்லாம் சுத்தி செய்தும் கொடுக்குறார். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் அதிகாரம் கொடுத்தும் கொடுக்குறார். இந்த விசேட தீட்சை பெறுகிறவர்கள் அவர்களுக்கு புத்திரன் என்று பெயர். அவர்களுக்கு என்ன பேர்? புத்திரன். இந்த புத்திர நிலையில் இவர்களுக்கு அந்த ஆன்மாவினுடைய உயிரை வாங்கி குருநாதர் வாகீஸ்வரன் வாகீஸ்வரி இருக்காங்களா இல்லையா, அந்த வாகீஸ்வரியினுடைய கற்பநாடியில் செலுத்தி அதுக்கு பின்னால் அதை சுத்தி பண்ணி எடுத்து என்ன செய்கிறாரு, பழையபடியும் இந்த ஆன்மாவுக்குள்ளே வைக்கிறார். எனவே அதுக்கப்புறம் இந்த மாணாக்கன் எப்படி அழைக்கப்படுகிறான், புத்திரன் அழைக்கப்படுகிறான். அவனுக்கு இந்த உடல் தாய் தந்தையர்கள் அன்றோடு அவங்களுடைய பந்தம் அருந்தது. இனிமேல் அவங்களுக்கு தாய் தந்தை யாரு? வாகீஸ்வரனும் வாகீஸ்வரி தான், பெருமான் தான் தாயும் தந்தையும் என்று அவர்கள் அவனை பூசிக்கணும், அவங்கள பூசிக்கணும். அவங்கள மனத்தாலும் காயத்தாலும் வழிபாடு செய்யணும். மனத்தால் செய்கிற வழிபாடு அகபூசை, காயத்தால் செய்யக்கூடிய வழிபாடு புறப்பூசை. இது பெருமானுக்கு அந்த பஞ்ச சுத்தி செய்து செய்யக்கூடிய அந்த லயாங்கம் போகாங்கம் இதெல்லாம் அமைத்து கொண்டு செய்வது இல்லையா. இதுதான் என்ன பூசை, அந்த அவனுடைய அருவுருவ திருமேனியை பூசிக்கிறது. இந்த அருவுருவ திருமேனியை பூசிக்கும் பொழுது இந்த புத்திரர்களுக்கு அந்த குருமூர்த்தி ஒரு லிங்கத்தை கொடுக்குறார், சிவலிங்கத்தை, அதை வச்சு பூசிக்கணும். அந்த சிவலிங்கம் யார், அந்த சிவலிங்கம் எது, அவங்க வச்சுருக்க சிவலிங்கம் எது, அந்த மூர்த்தம் என்ன மூர்த்தமா, என்னம்மா, அருவுருவ திருமேனி தான் அது மூர்த்தம். அது மூர்த்தா யார், இது அந்த மூர்த்தா யார் அப்படின்னா கண்ம சாதாக்கியர். அவர் யார், கண்ம சாதாக்கியர், சதாசிவம் இல்லை. எனவே இந்த சாதாக்கியர் ஐந்து வகையாக இருக்கு, சாதாக்கியம் ஐந்து. இதில் ரொம்ப எளிமையான இதுதான் கண்ம சாதாக்கியர். அதாவது சிவசாதாக்கியம் அதிலிருந்து ஆயிரத்தில் ஒரு பங்கு குறைஞ்சது, அமூர்த்தி சாதாக்கியம் அதில் ஆயிரத்தில் ஒன் பங்கு குறைஞ்சது, மூர்த்தி சாதாக்கியம் அதில் ஆயிரம் கொடுத்தது, கர்த்திரு சாதாக்கியம் அதில் ஆயிரத்தில் ஒரு பங்கு, கண்ம சாதாக்கியம் அதைத்தான் நாம் வச்சுருக்கோம். ஏன்னா அதை வழிபடுவதற்கு தான் நமக்கு பக்குவம் இருக்கு, புரியுதாங்க. சிவலிங்க திருமேனி ஒன்றாக இருந்தாலும் மூர்த்தி மான் வேற, ஒவ்வொருத்தருக்கும் புரியுதாமா. இல்லைன்னா இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அங்கே இந்திரங்கிட்ட போய் என்ன வேணும்னு சொன்ன என்ன கேட்டான், அவன் வழிபடக்கூடிய அந்த விடங்க மூர்த்தியை கேட்டானா இல்லையா, ஏன்னா அதில் இருக்க மூர்த்திமான் வேற. இந்த லிங்கத்தும் அந்த லிங்கமும் ஒன்று தானே, சின்ன பிள்ளையா அந்த அதில் பாசம், ஏன்னா அதில் இருக்க மூர்த்திமானே
வேற. ஏன்னா அது விஷ்ணுவுக்காக பெருமான் தானே லிங்கமாக உருவெடுத்த மூர்த்தி. பெருமானே லிங்கமாக வந்த மூர்த்தி, அதனால் அந்த மூர்த்தி வேற, அது சிவசாதாக்கியம். அதை கேட்குறாரு, ஏன்னா அது வழிபட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அதிகம். அதனால் இந்த கர்மசாதாக்கியரை நாம் அட்டபுஷ்பங்கள் சாத்தி, அட்டபுஷ்பம் எது, ஆமாம், அதெல்லாம் எட்டு நற்குணங்கள், எட்டு நற்குணங்கள், அது கொண்டு பெருமானை பூசிக்கிறோம். அந்த பூசனையில் நாம் இந்த உடம்பை, இந்த உடம்பு என்ன உடம்பு, என்ன உடம்புயா, இந்த உடம்பு கருவிகளெல்லாம் பசுகரணம், எல்லாமே என்னது பசுகரணம். இந்த பசுகரணங்களை சிவகரணமாக மாற்றி மாற்றி பழகிறோம், அதில் அதான் பயிற்சி. அதில் என்ன செய்கிறோம், பசுகரணங்களை பூத சுத்தியில் சிவகரணங்களாக மாற்றுறோம். சிவகரணம்னா என்னது, சிவகரணம்னா என்னது, அது எங்கே இருக்குது சிவகரணம், அது எங்கே வாங்கலாம் ஐயா, அந்த கரணம் எங்கே வாங்கலாம், அந்த கரணத்தை எங்கே வாங்கலாம், அந்த கரணம் ஒரு பக்கம் வாங்க முடியாதா என்னையா, மாறிடுமா, எப்படி மாறும் என்னையா, பசுகரணம் சிவகரணமாக மாறுதுன்னு எப்படி மாறும் என்னையா, பஞ்சாக்கரம் சொன்னவங்களுக்கெல்லாம் மாறிடுமா, மாறிடுமா, எப்படி சிவகரணமாக மாறும் அப்படின்னா, அதான் நமக்கு சித்தியாரில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். இது எப்படி மாறும் அப்படின்னா, நம்ம அறிவு, அந்த அறிவில் மருள் நீங்கி அருள் ஓங்கினால் பசுகரணம் சிவகரணமாகும், கருவி மாறாது. அறிவு மாறினா கருவி கர்த்தாட்ட இருக்க, கர்த்தா எப்படி இருக்கிறான்னு அப்படி தானே கருவி இருக்கும். உங்கள்கிட்ட பசுத்துவம் இருந்தா அதெல்லாம் உலக வினை, வைதிக வினைகளை செய்கிற கருவியாக இருக்கும். அதில் அருள் விளங்கினா நீங்கள் செய்கிறதெல்லாம் என்ன இருக்கும், சிவபுண்ணியமாக இருக்கும் இல்லையா. அதி ஆன்மீகம், அதிமார்க்கம், மாந்திரம் என்று சொல்லக்கூடிய வினைகளாக மாறும், புரியுதா. அப்போது இது எப்படி மாறும், நம்ம அறிவில் இருக்க மருள் நீங்கி அருள் ஓங்கினால் பசுகரணம் சிவகரணமாகும். அப்போ இந்த சிவகரணம் ஆயிட்டுதுன்னா, இந்த சிவகரணத்தை கொண்டு சிவத்தை பார்க்கலாம்ல, பார்க்கலாம்ல, பார்க்க முடியாது. சிவகரணத்தை கொண்டு எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், அவன் சித்தாந்த சைவன் இல்லை, அவன் யார், சங்கராந்தவாதி. அவனுக்கு என்ன பேர், சங்கராந்தவாதி, உற்பத்திவாதி, ஆவேசவாதி, இப்படியெல்லாம் பேர் வச்சுருக்காங்க அப்படி சொல்கிறவனை. அதனால் அதை வச்சு கரணங்களை வச்சு ஒரு காலம் பெருமாள் கரணங்களெல்லாம் எல்லாம்னு சொல்லிட்டார். கரணங்கள் எல்லாம் கடந்த நின்ற கரை விடற்றன் சரணங்களே என்று சாரதலுமே. பெருமானுடைய சரணம் ஒன்று தான் அவனை காட்டுமே தவிர கரணம் காட்டாது, நீங்கள் கரணம் போட்டாலும் காட்டாது. எனவே அப்போது இந்த கருவியை சிவகரணமாக மாற்ற வேண்டியதனுடைய அவசியம் என்ன,
எதுக்கியா அப்போ ஒன்றுக்கும் உதவாதுன்னா இதையாம் மல் கட்டிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இதை செய்வானேனா, எந்த சிவகரணம் ஆக்கினால் இந்த சிவகரணங்கள் சிவபுண்ணியம் மட்டுமே செய்யும் என்பதாம். அஞ்ஞான கன்மத்தை நீங்கி சிவகன்மம் ஒன்றே ஏற்றும் என்பது பற்றி அது கொல்லப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்கிறார். புரியுதாமா? வேணுமா வேண்டாமா? வேண்டுதான், அப்போ ஆக்கிட வேண்டியதான். அதுதான் நமக்கு அங்கமாலையெல்லாம் அதான் சொல்கிறார். அங்கமாலையெல்லாம் அங்கங்களை, அங்கம் என்ன அங்கம் இது? பசுகரணமாக இருக்கிறத திரு அங்கமாக மாற்றுக. எப்படி? பெருமானுக்கு மாலை சூழி என்ன செய்யணும்? இதை இந்த அங்கங்களை என்ன ஆக்கணும்? திரு அங்கமாக மாற்றுறது, அதான் சிவகரணமாக மாற்றுறது தான் திரு அங்க மாலை, இல்லையா? அதனால் இப்படி மாற்றிக்கொண்டு அந்த சிவபூஷணையை இயற்ற இயற்ற நமக்கு என்ன செய்கிறது? அந்த சூக்ம பஞ்சாக்கரம் என்பது அதை ஓத ஓத அந்த பூசணியை செய்ய செய்ய அந்த அருக்கணனை மதிபோல, அருக்கணனை மதிபோல நம்ம அறிவிலிருந்து படிப்படியாக இருள் நீங்கி ஒளி மிகுகிறது. அப்போது அந்த நம என்பது நம்ம விட்டு படிப்படியாக நீங்குது. சிவய நம முதல்ல சகல அந்த சரியையில் சமய தீட்சையில் நம முன்னாலன்னான் இல்லையா? இப்போ விசேட தீட்சையில் பின்னால் போயிட்டு சிவ முன்னால் வந்துட்டான், சிவப்பற்று முன்னாலே. ஆனாலும் உலகப்பற்று கொஞ்சம் இருக்குது, அது லீஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்குது, அறவே நீக்கணும், அறவே நீக்கணும். அதுக்கு தான் இந்த மந்திரத்தை ஓதுனா என்ன செய்ய, அந்த பற்று நம்ம விட்டு அறவே நீங்கும். எனவே அது நாம் விசேட தீட்சையில் செய்கிறது. அதில் இதுபோல் நமக்கு நிர்பீஜம் ஜபீஜம் அப்படின்னு கொடுக்குறாங்க. நிர்பீஜம் ஜபீஜம் அப்படின்னு அதை சாதிகாரையாகவும் செய்யலாம், நிரதிகாரையாகவும் இருந்து செய்யலாம். இந்த தீட்சைகளை நமக்கு வழங்குகிற முறை இரண்டு. ஒன்று கிரியாவதி, இன்னொன்று ஞானாவதி. இரண்டு அவுத்திரி தீட்சை வகையைச் சேர்ந்தது. அவுத்திரினா என்னது? அவுத்திரி குத சகிதம் செய்யப்படுவது அவுத்திரியாம். குதம்னா என்னது? ஹோமம், தீ. எனவே அக்னி காரியத்துடன் செய்யப்படுவது, குண்டமல்லனங்களோடு செய்யப்படுவது. அதுக்கு பேர் என்ன பேர்? அவுத்திரி. இந்த அவுத்திரி தீட்சை தான் எல்லாத்தோட உயர்ந்தது. இந்த அவுத்திரியில் ரெண்டு, ஞானாவதி கிரியாவதி. இந்த தீட்சா கிரியைகளையெல்லாம் நாம் அந்த வேள்வி அந்த குண்டத்தில் செய்து கொண்டு புறத்திலே செய்து கொண்டு தீட்சை கொடுத்தா அதுக்கு என்ன பேர்? கிரியாவது. இதெல்லாம் அகத்திலேயே செய்து கொண்டு செய்தால் அது பேர் என்னது? ஞானாவதி என்று இந்த விசேட தீட்சையில் இப்படி ரெண்டு பிரிவு இருக்குது. அதில் சாதிகாரன் நிரதிகாரி எதில் இருக்குது? அது கிரியாவதியிலையும் சாதிகாரன் நிரதிகாரம் இருக்குது, ஞானாவதியிலையும் சாதிகாரே நிரதிகாரே இருக்குது. இப்போ இதை செய்து முருகினால், இது செய்து முருகினால் இந்த விசேட தீட்சையில் நமக்கு கிரியைக்கும் யோகத்துக்கும் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதில் அகப்பூசை தான் யோகம், புறப்பூசை தான் கிரியை, இரண்டுக்குமே அது. அப்போது இந்த புறப்பூசையை விரிவாக செய்து செய்து நம்முடைய பொறிகளையெல்லாம் ஒடுக்கி அகத்தில் நின்று செய்யணும் இல்லையா?
அப்போது இந்த ரெண்டு பூஜையும் செய்து வர வர நமக்கு இந்த பாசப்பற்று நமங்கிறது படிப்படியாக நீங்குகிறது, நமங்கிறது படிப்படியாக நீங்கிறது. அப்புறம் யோகத்தில் நமக்கு நல்ல தேர்ச்சி, யோகத்தில் நல்ல தேர்ச்சி வந்து அதில் யோகத்தில் ஞானம் என்னது, யோகத்தில் ஞானம் எதுமா, சமாதி. யோகத்தில் ஞானம் என்னது, சமாதி. அப்போ அந்த நிலைக்கு வரைக்கும் போகணும். இதில் அவங்க இந்த ஆதார யோகம் செய்யணும், அதோடு கூட அந்த பஞ்சகலைகளோடு கூடிய நிராதார யோகமும் செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் இவங்களுக்கு இந்த யோகத்தில் ஞானமாகிய எது வந்து சேரும், சமாதி கூடும், அந்த நிலைக்கு போகணும். இப்படி வழிபட்டு வந்த காரணத்தினால பெருமானை அறிவினாலே வழிபட வேண்டும். அப்போது இந்த அருவருவத்திருமேனி யோகத்தில் பார்க்குற அருவத்திருமேனி, யோகத்தில் அவங்களுக்கு திருமேனி எது, அருவம். இந்த அருவத்திருமேனியோ அல்லது அருவுருவத்திருமேனியோ இவையெல்லாம் சிவபெருமானை உணர்த்துகின்ற கருவியே, சொரூபமே அவனுடைய உண்மையான நிலை என்று உணர்ந்து இந்த ரெண்டையும் கைவிட்டு எதை, இந்த பூசை விட்டு எதுக்கு போகிறது, ஞானத்தால் வழிபடணும் அப்படிங்கிற இச்சை வருவது தான். அப்புறம் அந்த தீட்சை தான் ஞான தீட்சை அல்லது நிர்வாண தீட்சைன்னு சொல்கிறோம். இந்த தீட்சை இதுலேயும் சாதிகாரே நிரதிகாரே சபீஜம் நிர்பீஜம் இதெல்லாம் இருக்கிறது. இதில் சத்தியோ நிர்வாணம் அசத்தியோ நிர்வாணம் என்று இந்த நிர்வாண தீட்சையில் இரண்டு இருக்குது. அதோடு கூட இந்த நிர்வாண தீட்சை அளவில்லாதது இருக்குது. இதில் முக்கியமானது தான் இங்கே சொல்கிறார். இந்த நிர்வாண தீட்சையில் நயனம் பரிசம் வாசகம் மானதம் யோகம் சாத்திரம் என்று ஆறு சுதந்திர தீட்சைகள் இருக்கின்றன. இது என்ன தீட்சை, சுதந்திர தீட்சை. ஆறு நயன தீட்சை பார்வையினால், இப்போது கண்ணப்பனுக்கு தானே நடந்தது, கண்ணப்பனுக்கு அவன் மேலே வந்த உடனே ஒரு பார்வை பார்த்தாரா இல்லையா, அதுதான் தீட்சை, நயன தீட்சை. அப்போவே அந்த கண்ணை பிடிக்கிட்டு வேறு கண்ணு கொடுத்துட்டார், அந்த கண்ணை பிடிக்கிட்டு வேறு கண்ணை கொடுத்துட்டார் பெருமானுக்கு. அந்த கண்ணை கொடுத்த உடனே தான் அவனுக்கு அந்த கண்ணே தெரியலை, அவனுக்கு அந்த கல்லே சிவபெருமான் தான் தெரியுறார். கண்ணு ஞான கண்ணுன்னு அதுக்கு எப்படி கல் தெரியும் இல்லையா, அவன் ஓடி போய் பிடிக்கானா இல்லையா, அவனுக்கு கல் தெரிஞ்சுதான். அதான் இந்த 12 நூற்பாவில் சொல்வாரா இல்லையா, இந்த விறகலில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைந்து நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டி உணர்வு கயிற்றினால் முருக முருகக்கடையணும் வாங்கி கடையணுங்கிற முருகக்கடையணும் வாங்கி கடையணும் முள் நிற்கும் கடைய கடைய என்ன ஆகும், முதல்ல ஈரம் போகி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சூடி ஏறி அப்புறம் அந்த காட்டம் அந்த விறகு படிப்படியாக மறைந்து முழுவதும் எது நிற்கும், அந்த தீயே முழுவதுமாக நிற்கும், அங்கே விறகே காணப்படாது, அந்த விறகை முழுவதும் மூடி எது மாத்திரம் நிற்கும், தீமாட்டும் நிற்குமா இல்லையா,
அப்படி நிகழணும். நீங்கள் திருக்கோயில் உள்ள பார்த்தா சிவலிங்கம் படிப்படியாக மறைஞ்சி பூரா சிவன் தான் நிற்கணுமா, கல்லே தெரியப்படாதான். அப்படி கடையணுங்கிறாரு. எனவே கடையதில் அவன் வன் வண்ணால் அழைப்பொழியான் என்று எதிர்படிமைங்கிறார். நீங்கள் கடைத கடையில் அவன் பெருமானி இருக்க முடியக்கூடாது. ஏப்பா இவன் விடமாட்டான் போலுக்குன்னு அவர் வந்து ஆகணும். நீங்கள் செய்யுங்கிறார். பெருமானை அழைங்க, அப்படி வருந்தி அழைங்கிறார். பெருமான் எப்பேற்பட்ட கருணையாளன், அவன் வராமல் இருப்பானா என்கிறார். உனக்கு ரொம்ப ஈரம் இருக்குது, இந்த விறகில் வரமாட்டான். அவன் எப்பேற்பட்ட இடத்துல இருக்கிறவன், இந்த விறகு அவன் சேற்றிலே பூப்பான் ஐயா. அவனால தான் அவனுக்கு என்ன செய்வ பதுமம்னு சொல்கிறோமா இல்லையா, பங்கஜம். அவனுக்கு என்ன பேர், திருவடிக்கு என்ன பேர், பங்கஜம். பங்கம் எது, சேரு தான். எது, நம்ம அறிவு தான் சேரு, அவனுடைய திருவடி தான் போகு. அது அந்த சேற்றில் முளைச்சி நீக்கி அடப்பாமை அப்படி சொல்கிறாரு. என்ன இது அப்பர் சாமி, அப்பர் சாமி ஞான சம்பந்த தேவாரத்தில் சொல்கிறாரு, பங்கமேனப்படல் பழிகள் என்னப்படா. பாட்டு தெரியுமா, தெரியாதா? நல்ல பாட்டு, எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தான். எனவே அப்படி சொல்கிறார். எனவே இந்த பெருமான் நாம் இந்த நிர்வாண தீட்சை பெற்றுக்கொண்டு அவனை ஞானத்தால் பூசிக்கணும், ஞானத்தால் பூசிக்கணும். இதில் இந்த அவுத்திரி தீட்சையில், அவுத்திரி தீட்சையில் கிரியாவதி ஞானாவதின்னு ரெண்டு இருக்குது. அந்த கிரியாவதி ஞானாவதியில் அதில் இன்னும் ரெண்டு, எத்தனை இது போகுது பாருங்கள். சாதிகார அதிகாரம் இருக்குது, அதில் சபீஜன் நிர்பீஜம் இருக்குது. அந்த சபீஜ நிபீட்சத்துக்குள்ளே என்ன இருக்கு, இந்த பௌதீக தீக்கை நைட்டீக தீக்கை அப்படின்னு ரெண்டு நிர்வாணத்தில். பௌதீக தீக்கை என்பது உலக தர்மிணி, நைட்டீக தீக்கை என்பது சிவதர்மிணி. இந்த அவுத்திரி தீட்சை அவுத்திரி மாத்திரமோ செய்யலாம், இல்லை அந்த அவுத்திரியோடு சேர்த்து நயனம் பரிசம் வாசகங்கிற தீட்சைகளையும் அங்கமாக கொண்டு செய்யலாம், ரெண்டு மாதிரி செய்யலாம். அது அவருடைய பக்குவத்துக்கு தந்தாப்புல. இந்த உலக தர்மிணி என்ற அந்த தீட்சை, அதில் அது கிரகஸ்தர்களுக்கு, கிரகஸ்தர்னா இல்லறத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, இல்லத்தில் இருந்தவமெல்லாம் கிரகஸ்தர் இல்லை, துறவரத்தில் இருந்தவமெல்லாம் துறவியும் அல்ல. எனவே இந்த பாசப்பற்று எவனுக்கு விட்டிருக்கிறதோ, உலகப்பற்று விட்டிருந்தால் அவன்லாம் சிவதர்மிணி தான். உலகப்பற்று இருந்தால் அவன் எப்படி இருந்தாலும், அவன் துறவியாக இருந்தாலும் காவி கொடுத்துருந்தாலும் அவன் யார், பௌதிக தீக்கைக்கு தான் உரியவன். அதனால் இந்த பௌதிக தீட்சையில் உலக தர்மிணியில் அவர்களுக்கு இந்த தீக்கையில் சஞ்சித வினையில் தீவினைகளை மாத்திரம் சோதித்து ஏனைய நல்வினையை விட்டுருவாங்க. புரியுதாம்மா? என்ன செய்கிறாங்க, தீக்கையில் அத்துபா சுத்தி நடக்கா இல்லையா, அந்த அத்துபா சுத்தியில் எதை சோதிப்பாங்க, தீவினைகள், ஆறு அத்துவாவில் இருக்கக்கூடிய தீவினைகளை மட்டும் சோதித்து
சுவாதித்தின்னு என்ன நீக்கின்னு அர்த்தம். பெருமான் சுவாதனை செய்கிறாருன்னு என்ன அர்த்தம்? ஆ, நம்மகிட்ட அழுக்கெல்லாம் நீக்குதாருன்னு அர்த்தம். ஏப்பா ரொம்பலாம் சோதிக்கணும், சோதிக்கணும், நல்லா சோதிக்காங்கணும் இல்லையா? எனவே இந்த நல்வினை பயனை அனுபவிக்கணும்னா அப்போ பிறவி உண்டு, அவர்களுக்கு பிறவி உண்டு, ஆனால் மேலான பிறவியாக இருக்கும். சரி, அப்புறம் சிவதர்மிணி அவர்களுக்கு இந்த சஞ்சித வினையை முற்றுமாக ஒழித்து செய்வது, இதெல்லாம் எதில் அடங்கும்னா அசத்தியோ நிர்வாணத்து அடங்குபவை. இதெல்லாம் எதில் அடங்கும்? அசத்தியோ நிர்வாணத்தில். இவர்களுக்கெல்லாம் தேகாந்தத்தில் முத்தி, இவர்களுக்கெல்லாம் எதில் முத்தி? தேகாந்தத்தில். தேகாந்தத்தில் என்ன? உடம்பு நீங்கும் போது அவங்களுக்கு முக்தி. யாருக்கு? இந்த அசத்தியோ நிர்வாணம் பெற்றவர்களுக்கு. சரி, இப்போ சத்தியோ நிர்வாணம் அது யாருக்கு அப்படின்னா, இந்த சகலருக்கு நான்கு வகை சத்திய நிபாதம் பார்த்தோமா இல்லையா, அதில் தீவிரதரம் பக்குவம் உடையவர்களுக்கு செய்யப்படுவது எது? சச்சோ நிர்வாணம். அந்த தீக்கையில் நமக்கு இந்த சஞ்சித வினை முற்றுமாக ஒழிப்பதோடு கூட பிராரத்தத்தையும் சேர்த்து ஒழிப்பார். பிராரத்த வினையையும் ஒழித்து உடனே முத்தி, அவனுக்கு உடனே முத்தி. தீக்கை பெற்ற உடனே எங்கே பேர வேண்டிதான்? பேர வேண்டிதான் நேரே. அதனால் இங்கே இதுதான் இருக்கிறதுல ரொம்ப உயர்ந்த தீட்சை. இப்போ பாருங்க, நம்ம பெத்தான் சாம்பான் தெரியுமா இல்லையா, உமாபதி செய், அவனுக்கு சத்தியோ நிர்வாணம் செய்தார், அவன் கிரகஸ்தந்தானே. பாருங்க, இங்கே நைதிக பிரம்மச்சாரிக்கு உரியதுன்னு, பிரம்மச்சாரி அப்படின்னா என்னத்த, பிரம்மச்சாரியினம்னா என்ன அர்த்தம்? பிரம்மச்சரியங்க சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஞான நூல் பயிலும் காலம்னு அர்த்தம். ஞான நூல் பயிலுகிற காலம், அதுக்கு அந்த காலத்துக்கு பேர் தான் என்ன பேர்? பிரம்மச்சரியம். பிரம்மத்தை ஆசிரிப்பதுன்னா பிரம்ம பற்றிய நூல்களை பழகுவது தான். ஓ, அவர் கூட போய் பேருன்னு, அவர் கூட அவரை பற்றி சொல்கிற நூல்களை பயில்வது தான் பேர் பெறுறது பிரம்மச்சரியம்னு. கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் பிரம்மச்சாரின்னு அர்த்தம் இல்லை. ஆ, பெருமானை பற்றிய ஞான நூல் கல்வி படிக்கிறது பேர் தான் என்ன பேர்? பிரம்மச்சரியம்ங்கிறது. அதனால் இந்த பெத்தான் சாம்பான் குலத்தால் தாழ்ந்தவன் தான், கிரகஸ்தன்தான், ஆனால் அவனுக்கு என்ன பூச்சே? சத்தியோ நிர்வாணம், உடனே முக்தி. அப்போது குலமோ இல்லையா, குலமோ அவன் இருக்கிற நிலையோ எதுவுமே தடையில்லை இல்லையா? இல்லறமோ துறவரமோ இரண்டு அறங்களில் இருந்தாலும் இல்லையா, இல்லிலிருந்து செய்ய வேண்டிய அறம் தானே இல்லறம் இல்லையா? அங்கேயும் அறம் தான் செய்யணும், மரம் செய்ய சொல்லலை. அங்கேயும் என்ன செய்யணும்? அறம் தானே செய்ய சொல்லியிருக்கு. அதனால் இதை இந்த இந்த இல்லு இல்லாளெல்லாம் துறந்து செய்யக்கூடிய அறம் அப்படி ஒன்று இருக்குது. அதில் சிறந்த அறம் இல்லறம் தான். இல்லில் இருந்து கொண்டே அந்த பந்தப்படாமல் இருக்கிறது தான் பெரிய காரியம். இதிலிருந்து நீங்கி போய் இருக்கிறத விட இல்லு பந்தத்தோடு இருந்து கொண்டே பந்தமின்றி இருக்கணும், பந்தத்தோடு இருந்து கொண்டே பந்தம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? துறவி எத்தனையோ துறவி இருக்கான், துறைக்கில் பட்டணத்து பிள்ளை போல் ஏன் சொல்கிறோம்? குபேரனாக இருந்துக்கிட்டு துறக்கிறது தான் பெருசு, பிச்சைக்காரனாக இருந்துக்கிட்டு துறந்து பெருசு இல்லை. குபேரனாக எல்லா செல்வமும் இருந்தோம், அதில் பற்று இல்லாமல் இருக்கிறது தான் இல்லையா? அப்போது யோக நெறியை ஏன் சுந்தரமூர்த்தி சாமிகளை சொல்லியிருக்காங்க? மண் பெண்ணு பொண்ணு
எல்லா செல்வமும் இருந்தாலும் அதில் பற்று இல்லாமல் பெருமானில் பற்று வச்சதுனால தான் யோகத்துக்கு சுந்தரமூர்த்தியை சொல்கிறோம் இல்லையா? இல்லையா வேற யாராவது இப்போ ஞான சம்பந்தரை சொல்லலாமே இல்லையா? ஏன் அவரை வச்சு சொல்லலை? ஏன் சுந்தரமூர்த்தியை சொல்லியிருக்காங்க? துறவுக்கு எதெல்லாம் தடை? மண்ணாசை, பெண்ணாசை, பொண்ணாசைகள் எல்லாம். இவருக்கு மன்னனால் சுவீகாரம் எடுக்கப்பட்டார். நிறைய செல்வம் இருந்தது இல்லையா? ஒன்றுக்கு ரெண்டு மனைவி வேறு. இப்படியெல்லாம் இருந்தாலும் பெருமானை அடைவதற்கு அது தடை இல்லை. அப்போ இப்படி சொல்கிறதெல்லாம் நொண்டிச்சாக்கு. பெருமான் மீது பற்று இருந்தா, ஏன்னா பெருமான் மங்கையோடு இருந்தே யோகம் செய்கிறானா இல்லையா? அப்படி இருக்கிறதான் உண்மையிலே யோகம். எல்லா பந்தங்களும் இருந்து கொண்டும் பந்தப்படாமல் இருக்கிறது தான் யோகம். அதனால் இங்கே இந்த பொதுவாக இல்லறத்து வாசிகளும் போக காமினின்னு சொல்கிறோம், போக காமினின்னு சொல்கிறோம். அந்த போகம் இல்லறத்தில் இப்போ நம்ம நாயன்மார்களெல்லாம் பெரும்பாலும் இல்லறத்தில் இருந்தவங்க தான். ஆனால் அவங்க இதில் பற்றில்லாமல் வாழ்ந்த என்ன சொல்கிறீங்க இல்லையா? குங்கலியை கலியைனா எத்தனையோ பேர். அவர் அந்த குங்கிலியை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டாரே, அதுதான் துறவு இல்லையா? எனவே இந்த அது நம்முடைய குமரகுருவர் சொல்வது போல துறந்தவரெல்லாம் துறவிகளும் அல்ல. இல்லறத்தில் இருக்கவெல்லாம் சம்சாரியும் இல்லை. இல்லறத்தில் இருந்தே துறவி இருப்பான், துறவத்தில் இருந்தே சம்சாரி இருப்பான், ரெண்டு பக்கமும் இருப்பான். எனவே உள்ளபடி பெருமானை நம்ம இதில் சொன்னது போல பரண நினைந்து மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு அப்படிங்காங்க. பெருமான் மீது இருக்கிற இச்சையினால் மூனையும் துறந்தால் தான் துறவு. அது இல்லறத்தில் இருந்தாலும் சரி, துறவரத்தில் இருந்தாலும் சரி, சிவபெருமானை தவிர மற்ற பொருளெல்லாம் மிக்கையெல்லாம் போக விடுமீன்கள் என்று, மற்ற பெருமானை தவிர அவன் ஒருவனே பொருள் என்று மற்றையெல்லாம் விட்டால் அது வேறு தான் துறவு. எனவே இவர்களுக்கு இந்த தீட்சையில் நமக்கு அந்த முக்தி பஞ்சாக்கரம், முக்தி பஞ்சாக்கரம் ஓதப்படுகிறது. யாருக்கு? நிர்வாண தீட்சையில். இதில் அந்த சபீஜம் யாருக்கு? சபீஜமாக சொல்கிறது பந்தத்திலிருந்து நீங்குவதற்கு, அதான் ரொம்ப ஏதுவாக இருக்கும். அந்த பீஜங்கள் நீங்கள் உண்மை விளக்கம்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா? எல்லாம் தான் படிச்சிட்டோம். உண்மை விளக்கம் அஞ்சாவது பாட்டு அது வேண்டாம் கீழோ என்னையா? ஆ ஆ நல்லா சொல்கிறீங்களே. பொன்பார் புனல் வெண்மை பொங்கு மணல் சிவப்பு மண்பால் கருமே இல்லையா? வளர்வான் தூம எழுத்து லேவேரக பாராதிக்கின்ற வளர்த்தமதான் இருக்கும் அது சொல்கிறாரா இல்லையா? அந்த பீஜங்கள்லாம் என்ன செய்யுதுன்னா, அந்த பீஜங்களை சொல்லி அதுக்குரிய அதிதெய்வங்களை நாம் வணங்க வணங்க அந்த கருவிகள்லாம் நம் வசப்படுது, அதனுடைய பந்தம் நம்ம விட்டு நீங்குது. அதனால் இங்கே பீஜமாக சொல்கிறது அதான் சிறப்பு, பந்தங்களை நீக்குவதற்கு அது எளிய வழி. அதனால் இந்த நிர்பீஜம் என்பது யாருக்கு கொடுப்பது அப்படின்னா அது சொல்கிறார். யாருக்கு பக்குவர்னா, யார் பக்குவர் அப்படின்னா, ஓதி உணர்ந்தும், ஓதி உணர்ந்து ஓதுதல். ஞான நூல்களை நல்லா படிச்சிருக்கணும். ஞான நூல்லாம் என்னங்க கூடாது, ஞான நூல்களை நல்லா படிச்சிருக்கணும். ஓதி உணர்ந்தும் ஒழுக்க நெறி, ஒழுக்க நெறி இழுக்கா, ஒழுக்க நெறியிலிருந்து அந்த ஞான நூல்களில் சொன்ன ஒழுக்க நெறியிலிருந்து சற்றும் வழுகாதவனாக இருக்கணும் இல்லையா? என்னெல்லாம் சொல்லியிருக்கு? ஓதி
உணர்ந்து, அது அது ஒன்று. இன்னொன்னு ஒழுக்க நெறி எடுக்காத நல்ல உத்தமர், நல்ல உத்தமர். நல்ல உத்தமர்னாரு, உத்தமத்தில் உத்தமர். அவர் யாரு? உத்தமத்தில் உத்தமரா. அவருக்கு சபீஜம், மத்தியமருக்கும் சில சமயம் கொடுப்பாங்க. மத்தியமர் யாரு? இவற்றில் ஒன்று இல்லாதான், இவற்றில் ஓதி உணர்ந்திருப்பான், ஒழுக்க நெறியில் நின்றுக்க மாட்டான். ஒழுக்க நெறியில் நின்றுக்க மாட்டான், ஒழுக்கம் கெட்டவன்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா அப்படி அனர்த்தம் பண்ணிடக்கூடாது. இந்த ஒழுக்க நெறினா என்ன நெறி? ஒழுக்க நெறி சமய ஒழுக்கம், சமய ஆசாரங்கள், உலகியல் ஒழுக்கத்திலெல்லாம் சிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு இங்கே அது அது இல்லைன்னா இங்கே வரவே முடியாது. இந்த ஒழுக்க நெறிங்கிறது என்ன நெறி? இந்த சமய ஆசாரங்கள், இதற்குள்ள பூசை மற்றதெல்லாம் இருக்கா அதில்? ஏன்னா அது நமக்கு சொல்வாரா இல்லையா, இதை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. இந்த இதை செய்து செய்து முருகியவரெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வாலீசர் போல, குழந்தைகள் போல இருப்பாங்க, பித்தர் போல இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? பித்தர் போலவும் இருப்பாங்க. இந்த குழந்தை அப்படின்னா அவங்க அவங்களுக்கு குழந்தைகளுக்கு 7 வயசு வரைக்கும் நம்ம சைவத்தில் எந்த விதிகளும் சொல்லப்படாது. அவங்க இஷ்டம் போல் இருக்கலாம், ஒன்றும் அவங்கள எதுவும் கட்டுப்படுத்தக்கூடாது. ஆனால் நாம் இப்போவுமே சின்ன வயசுலேயே கொண்டு போட்டிருக்கோம் இல்லையா? அதனால் அவங்களுக்கு தீட்சை வாங்கியிருந்தாலும் 7 வயசில் தீட்சை வாங்கணும். ஆனாலும் அவங்க சரியாக செய்யட்டாலும் அது பெரிய குற்றம் இல்லை, அவங்களுக்கு அது பாவமாக சேராது. ஆனால் அவங்க முழுமையும் செய்யாமல் இருப்பதற்கு என்ன சொன்னார்? வாலீசர்னார். இந்த பித்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நேரம் செய்வான், ஒரு நேரம் செய்ய மாட்டான் இல்லையா? ஒரு நேரம் செய்வான், ஒரு நேரம் செய்ய மாட்டான். அதுபோல இந்த ஞானிகள் பெருமயக்கு பெருமானிடத்தில் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்கிறோம்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன செய்யும்னே தெரியாது, செய்தமா செய்ய மாட்டாமல் செய்யலையானே தெரியாது. அப்படி நிலை, இப்படி இவங்களை 3 விதமாக பிரிக்கிறார். அதனால் இங்கே இவர்களுக்கெல்லாம் இதில் ஏதாவது ஒன்று உடையவர்களுக்கு அவங்க என்ன சொல்கிறோம், மத்திமர். அதமர் ரெண்டுமே இல்லாதவங்க அவங்களுக்கு என்ன கிடையாது? பீஜமே கிடையாது, பீஜமே கிடையாது. அப்படி இந்த தீக்கைகள் சொல்லப்படுகிறது. ஆக இந்த தீக்கைகளை பெற்று இவர்கள் அந்த பெருமான ஞானத்தால் பூசிக்கணும். எப்படி பூசிக்கணும்? ஞானத்தால் பூசிக்கணும், ஞான பூசை. அந்த ஞான பூசையில் பூசைத்தானம் இதயம், பூசைத்தானம் இதயம். அந்த பூசனைக்கு அங்கமாக சொல்லப்படுவது எது? ஹோமமும் தியானமும். ஹோமமும் தியானமும், ஹோமம். ஞான தீட்சை செய்கிறவங்க எப்போது ஹோமம் செய்யணும், பூணல் போட்டு என்ன செய்யணும், ஹோமம் செய்யணும். பூணல் கண்டிப்பாக போடணும். நீங்கள் பூணல் போட்டிருக்கீங்களா இல்லையா? எதுக்கு போட்டிருக்கீங்க?
குலவழக்கு, குல வழக்கு எல்லாருக்குமே பூநூல் உரியது தான், எல்லாருக்குமே உரியது தான். அந்த பூநூல் முப்புரி, முப்புரி புரினா என்னது, மூன்று கொத்து, மூன்று கொத்து, கொத்து தானே, மூணு மட்டும் இருக்காது, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கொத்து, யார் யாருக்கு எத்தனை நூல் போடணும்னு இருக்கு. அப்புறம் இந்த பூநூல் முப்புரி இது எதை குறிப்பது, மூணு புரியும் எதை குறிப்பது, முதல் இது குரு, ஞான குருவை, ஞான குருவை என் ஆயுள் பரியந்தம் வைத்து பராமரிப்பேன் என்பது, பேணுவேன் என்பது. இரண்டாவது நூல் இந்த உடலுக்கு தாய் தந்தையரா துணை காரணமாய் நின்ற என் தாய் தந்தையரை ஆயுள் பரிந்த வச்சு பாதுகாப்பேன் என்பது. மூன்றாவது இந்த இயற்கையை என் சந்ததியருக்கு பாழ்படுத்தாமல் விட்டு செல்வேன் என்பது. இயற்கையை பாழ்படுத்தாமல் நம்ம சந்ததிக்கு கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு பிரதிக்கை எடுத்து செய்யக்கூடியது தான் அந்த முப்புரி. அதனால் இந்த முப்புரி அணிந்து இந்த அக்னிகாரியம் செய்து அதை நம்முடைய மூலாதாரத்தில் அனலை ஓம்பி, அனலை ஓம்பி அந்த அனலில், அது என்ன அனல், சிவாக்கினி. அந்த சிவாக்கினியில் அதுக்கு ஆகுதி எது, நெய் விடணுமா இல்லையா, அதுக்கு அந்த ஃபியூல் விடணுமா இல்லையா, அந்த நெய் என்னது சுருக்கு சுருபம் மூலமாக விடணும் இல்லையா. அந்த சுருக்கு சுருபம்னு ரெண்டு இருக்கா இல்லையா, ஒன்று திரவத்தை போடுறது சுருக்கு, திடப்பொருளை போடுறது சுருபம். இந்த இதில் நான் என்பது அது நெய், எனது என்பது என்னது அதுதான் திடப்பொருள். இங்கே ஞான பூசையில் நான் என்பது எது, நான் என்பது எது, அது இந்த நான் என்ற உணர்வு அந்த பிங்கலையில் நமக்கு பிராணன் ஓடும்போது வரக்கூடிய உணர்வு, அதை அடைக்கணும். எனது என்பது இடகலையில் ரெண்டே அடைக்கணும். அடைச்சி எங்கள் வழியில் ஞான வழியில் அது ஞான நாடியில் ஏற்றணும், சுடுமுனை நாடியில் ஏற்றணும். அந்த பாம்பு தலைகீழ் பாம்பாக இருக்கா இல்லையா, அதை என்ன செய்யணும், மேலே பார்க்க தலையை திருப்பணும். எனவே இங்கே நான் எனதுங்கிறது பூசிக்கிறவன் நான், எனது என்பது என்னுடைய அறிவும் பூசிக்கப்படுற சிவமும் என்ற அந்த உணர்வுகளை நீக்கணும், திருப்பிடி நிலையை நீக்கணும், அதை எரிக்கணும். எரிச்சா அந்த அறிவு என்ன அறிவு, சுத்தறிவு. அது அறிவு என்னது, சுத்தறிவு. அந்த சுத்த அறிவில் அதுதான் பூசிக்கிறதுக்கு தகுந்த இடம், பெருமானை வைக்கிறதுக்கு இடம் சுத்தமாக இருக்கணுமா இல்லையா. என் சிந்தை பாளரை பள்ளியறையாக்கி யார் சொன்னா, என்னையா, ஆமாம் அது பட்டணத்தார் 11 திருமுறையில் சொல்கிறார். என் சிந்தை எப்படி இருக்கு, பால் அறையாக இருக்கு, அதை எப்படி ஆக்கணும், பள்ளி அறையாக்கணும். எனவே இந்த ஐவகை கடாவையும் அகற்றி குற்றங்களையெல்லாம் நீக்கி நாம் அதை பெருமான் இருக்க தகுந்ததாக பள்ளி அறைய, எந்தையும் நீ இருக்க பூந்தவிசு இடணும், பெருமான் இருக்கிறதுக்கு அங்கே பூந்தவிசு இட்டு வைக்கணும். அதனால் இந்த நான் எனதுங்கிற அதான் உண்மை நெறி விளக்கம் படிச்சிருக்கீங்களா இல்லையா, படிச்சிருக்கீங்களா இல்லையா, கொஞ்சம் படிச்சிருக்கோம் கொஞ்சம் படிக்கலை என்னையா, ஆ தசகாரியம். அதில் கேட்பார் இந்த
உருவமே இல்லாத பெருமானுக்கு பாத்தியம் ஆசமரம் அர்க்கியம் கொடுக்குறோமா இல்லையா? பாத்தியம்னா என்னது? என்னத்தை பாத்தியம்? பாதம் விளக்கிற நீர். அவனுக்கு ஏதியா பாதம் அப்படிங்கிறார். ஆசமனம்னா அதரத்தில் கொடுக்கறது இல்லையா? அதரத்தில் கொடுக்கறது தானே. அவனுக்கேது முகம், அவனுக்கேது முடி இல்லையா? உருவமற்ற இறைவனுக்கு அடி ஏது, முகம் ஏது, முடி ஏது அப்படின்னு உமாபதி கேட்குறாரு. அப்போ நாம் பூசையில் பாத்தியம் ஆசமனம் அர்க்கியமெல்லாம் கொடுக்குறோமே, அது ஏன் கொடுக்குறோம்னு அவர் சொல்கிறாரு. நம்ம திரு திருன்னு முடிப்போம்னு தெரியும். அதனால் அவர் சொல்கிறார், நான் எனது அறநின்றது அடியாம்ங்கிறார். நான் எனதுங்கிறது அற்றுப்போச்சுன்னா நாம் அடிக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். பார்க்கும் இடமெல்லாம் சிவமாய் தோன்றல் அது முகமாம். எதை பார்த்தாலும் சிவமாக தெரிஞ்சாச்சுன்னு முகம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த சிவபோகத்தை உண்ணலாம்னு அர்த்தம். அவன் எங்கே உண்ண, நாம் உண்றது தான். அதான் அதரத்தில் கொடுக்கறது. சிவபோகத்தை அருந்துறதுக்கு என்ன வேணும்? நான் எனதுங்கிறது போயிருக்கணும், அப்போ தான் சிவபோகத்தை உண்ண முடியும். உண்டால் அந்த மயக்கத்தில் இருப்போமா இல்லையா? உண்ட மயக்கம்னு அதான் அனுபவம். உரையிறந்த பரம சுகம் அதுவே முடியாம் அப்படின்னாரு. அப்போது பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த பேரின்பத்தில் சேலரை சும்மா இருநர அந்த நெட்டை கூடி இருப்பதாயா முடி என்று இப்படி நமக்கு அருமையாக சொல்கிறார். எவ்வளோ உயர்ந்த பூசையை நாம் செய்கிறோம் இல்லையா? பெருமான் இதெல்லாம் சொல்லி நமக்கு இப்படி ஆசிரியர்களை வச்சு விளக்கவும் செய்கிறார். எனவே இந்த மாதிரி இந்த பூசையை செய்து கொண்டு அந்த 36 தத்துவங்களையும் இந்த உந்தித்தானத்திலிருந்து இதய வரை கொண்டு வந்து இதையெல்லாம் கடந்து நிற்கிறது அதுதான் நம்முடைய அறிவு. அந்த இதயத்தில் லிங்கம் வைக்கிறமே இல்லையா? அந்த 24 தத்துவங்களை நாளமாகவும் வித்யா தத்துவங்கள் 7 சுத்த வித்தையும் 8 இதழ்களாகவும் அந்த மகேஸ்வரம் சதாசிவம் என்ற 2 தத்துவங்களை 64 கேசரமாகவும் சக்தி தத்துவத்தை பொகுட்டாகவும் சிவ தத்துவத்தை பீஜமாகவும் வைத்து இப்படி அப்படியே கற்பனை பண்ணி மேலே இதை கடந்து அது மேலே எதை வைக்கணும்? சிவலிங்கத்தை. அந்த சிவலிங்கம் எது அப்படின்னா அது வா அறிவுங்கிறது. சிவலிங்க எது? இதையெல்லாம் கடந்து வந்தது யார்? சிவமாக கடந்து வந்தார் நீ தானே. ஓ அறிவு தான், அதான் லிங்கம். எனவே ஆன்ம அறிவு தான் அங்கே லிங்கம். அந்த ஆன்ம அறிவுக்குள்ளே ஜோதிக்குள் ஜோதியாக இருக்கிற அந்த பெருமான், அந்த ஆத்மநாதன், அந்த ஆத்ம நாதன் அங்கே விளங்குமாறு நாம் பார்க்கணும் இல்லையா? அதுதான் அங்கே அந்த மூர்த்தி மான் யார்? சிவம். அப்போ பெருமானுக்கு உடம்பு எது? உயிர். உடம்பு எது? உயிர். அந்த உயிர் உடம்புக்குள்ள உயிரா? உயிருக்கு, நம்முடைய உயிருக்கு உயிரா? உயிருக்கு உயிராயினான் திருவாசகத்தில் சொல்கிறாரால, உயிருக்கு உயிராயினான். எனவே அந்த உயிராகிய அந்த அது உடம்பாக கொண்டு அதில் அந்த உயிருக்கு உயிர் போல் இருக்கிறான். ஏன்னா இந்த உடம்பிலே இந்த உயிர் இருந்தால் இந்த உடம்பு வாழும், அந்த உயிர் நீங்கினால் உடம்பு வீழும். அதுபோல் பெருமானே நீ இருந்தால் நான் வாழ்வேன், இல்லைன்னா நான் வீழ்வேன் என்று அப்படி பெருமானை நேசிக்கணும் இல்லையா? அந்த பெருமானை ஆவிதானே நாம் நேசிக்கிற பொருளெல்லாம் உயர்ந்தது. அதனால் என் ஆவியும் ஆயவன் தில்லை சிற்றம்பலத்து ஒருவன் என்று மாணிக்க வாசகர் பெருமான் சொல்கிறாரா இல்லையா? பெருமானை எப்படி நினைக்கணும்? என் உயிரே சொல்கிறாரா இல்லையா? என்னுடைய உயிரே என்று. அதனால்
இப்படி அந்த பெருமானை வைத்து பூசிக்க அந்த பெருமானோடு நம்ம அறிவில் அந்த பெருமான் விளங்குவது, அந்த பெருமான் அறிவில் விளக்கம் பெறுவது. அப்போ அந்த பெருமான் விளக்கம் பெற்றால் அந்த விளக்கம் பெற்ற பொருளோடு ஒன்றி அனுபவிக்கிறது தான் தியானம். அது லாடதானம். அது எடுத்தாலும் லாடதானம். எனவே மூலாதாரத்தில் அங்கே அனலை ஓம்பி இதயத்தில் பூசித்து பூசி பூசணைன்னு என்னது சைங்கிறது நீங்கள் பூனா பூப்பது. பாச நீக்கமும் சிவப்பேருந்தான். பாச நீக்கமும் சிவப்பேருந்தான். பூசை ஷை என்பது நீக்கம் மனம். அதில் இந்த வாசனா மலமெல்லாம் நீங்குதா இல்லையா? எனவே இப்படி அந்த பூசனை செய்யணும், அந்த பொருளோடு ஒன்றணும். அப்படி அந்த பொருளோடு ஒன்றும் பொழுது நாம் இந்த முச்சி பஞ்சாக்கிரத்தை தானே சொல்கிறோம். இந்த முச்சி பஞ்சாக்கிரத்தை சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த வாசனா மலம் போயிடாது. பூசைன்னு செய்யுங்கிறது என்னது நீங்கிறது தானே, வாசனை நீங்கிறது தான். இதை மஞ்சாக்கரத்தை மத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தால் போவாது. அப்போ என்னையா செய்யணும் அப்படின்னா, நீ வெறுமனை ஓதுனா போதாது, நிற்கிற முறையில் நிற்கணும். நிற்கிற முறையில் நிற்கணும். எந்த முறையில் நிற்கிறது, எந்த முறையில் நிற்கிறது அப்படின்னா சொல்கிறாரு, ஏகனாகி நில். ஏகனாகி நில். ஏகனாகி நிற்கிறதுன்னா எப்படி நிற்கிற? யாரோட ஏகனாக? பெருமானோடு தான். பெருமானோடு ஏகனாகிறதுனா எப்படி? இந்த உயிர் இல்லாமல் போயிடணுமா? இல்லை, அவன் இல்லாமல் போயிடணுமா? நான் மட்டும் அப்படின்னா அவன் இல்லை நான் மட்டும் நிற்கலாம். இல்லை அவன் இல்லை நாம் இல்லாமல் அவன் மட்டும் நிற்கலாம். இது ஏகனாகிறது எப்படி? இரண்டும் இருந்தும் இந்த சிவபோதம், சிவபோகத்திலே அடங்கி நிற்பது தான். அவனே தானே ஆகிய அன்னரினர் பெருமான். எப்படி இப்போ நம்ம கட்டு நிலையில் சிவபெருமான் நம்ம அறிவிலே இருந்தாலும் நாமே காணப்பட்டு சிவம் காணப்படாது நிற்பது போல, நாம் சிவத்திலே அடங்கி சிவமே காணப்பட்டு நாம் காணப்படாது நிற்கணும். உன்னை உணராது நிற்கணும். உன்னை சரிதும் உணராது அதில் அடங்கி நிற்கணும். யார்கிட்ட அடங்கி நிற்கணும்? அப்போ எப்படி அது அடங்குவதற்கு என்ன செய்யணும்? நமக்குன்னு ஒரு அறிவும் இல்லை. அறிவெல்லாம் சிவம் தருவது. அவன் நம்முடைய செயலெல்லாம் சிவனால் ஆட்டப்படுவது. அவன் ஆட்டுனா ஆடுதோம், அவன் அறிவித்தால் அறிகிறோம். எனவே அறிவும் செயலும் பெருமானால் வருவது. நமக்குன்னு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத உணரணும். நம்முடைய சிறுமையை உணரணும். இதுதான் ஆன்ம தரிசனம். இது பேர் தான் ஆன்ம தரிசனம்னா கண்ணாடி முன்னால் போய் இப்படி பார்த்துட்டு நிற்கதில்லை. நாம் வெறும் டம்மி பீஸு, ஒன்றுக்கும் கிடையாது. வெறும் தான் அதை சாவிங்கிறாரா இல்லையா? பெருமான் அந்த உணர்வு இல்லாத உயிரை வெற்றுயிருங்கிறார். அவன் இல்லைன்னா நமக்கு என்ன இல்லை? அறிவும் இல்லை செயலும் இல்லை. அப்போ அந்த அறிவும் செயல் தான் நம்ம குணம். இந்த குணத்தை விளங்க செய்பவனே அந்த பெருமான் தான். அப்போ அவன் இல்லைன்னா நாம் இல்லை, அவன் இல்லைன்னா நாம் இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறது. அதனால் இப்படி எண்ணி அவனிடத்தில் அடங்கி நிற்கணும். அப்படி அடங்கி நிற்கணும். அப்படி நின்னா நமக்கு நான் என்ற உணர்வு நீங்கிடும். நான் என்ற உணர்வு என்ன நடந்தாலும் அந்த உணர்வே எழாது. அது மட்டுமல்ல, எல்லாம் பெருமானுடைய செயல் என்று. எது நடந்தாலும் என்ன செய்யணும்? பெருமானுடைய செயல். அவன் அருளாலல்லது ஒன்றையும் செய்யான். அப்போது நாம் எதை செய்தாலும் பெருமான் செய்கிறான், திருவருள் செய்கிறது. அப்போது நாம் ஏகனாகி எல்லாம் அவன் என்று நின்றால் நமக்கு என்ன கிடைக்கிறது? அவன் கட்டு நிலையில் நம்மவாய் நிற்கிற மாதிரி,
நாம் அவனாகவே நிற்பதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? ஒன்று ஆணவமலை வாசனை போகுது, ஆணவமலை வாசனை போகுது, இது இதுதான் முதல் பயன். ஆனால் அதோடு பெருமான் என்ன செய்கிறாரு? இவன் செய்ததெல்லாம் நான் செய்தது, இவன் செய்ததெல்லாம் நான் செய்ததுங்கிறார். அறிவும் செயலும் பெருமானுடையதுன்னு நினச்சிட்டா, அந்த செயலெலாம் யார் செயலு? ஆமாம், இவன் என்ன செஞ்சாலும் சரிதான், இது இவன் செய்யலை நான் செஞ்சது அப்படின்னு அந்த பலனை பூரா பெருமான். எந்த பலனை? எந்த பலனைனா நாம் செய்கிற பாவ பலனை மட்டும்தான், புண்ணிய பலனை நமக்கு கொடுக்குறாரு. என்ன ஐயா பைத்தியார இப்படியெல்லாம் செய்வாரா ஐயா? நினைச்சே பார்க்க முடியல, கொன்னுருதார் நம்ம பெருமான். இந்த சிவபோகத்தை மட்டும் நமக்கு கொடுத்துட்டு அதுக்கு தடையாக வரக்கூடியதை மாத்திரம் வாங்குகிறான் பையன். அதனால் இந்த ஏன்னா நாம் செய்கிறோம்னு அந்த உணர்வு அவன் இல்லையே, அப்போ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம்னா அது பரவாயில்ல, ஆனால் அந்த புண்ணிய பலனை பூரா நமக்கு கொடுத்துட்றானா, பாவ பலனை மாத்திரம். அதுதான் அவனுக்கு அமிர்தத்தை எல்லாம் தேவர்களுக்கு கொடுத்துட்டு நஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டான். அதுதான் எப்போதும் நடக்குது, அதுதான் எப்போதுமே நடக்கு. அதனால் அதை பெருமான் வாங்கிக்கிறார். அப்போ இவன் செய்ததெல்லாம் நான் செய்தது என்று. சரி, எல்லாம் இப்போது நமக்குன்னு அறிவில்லை செயலெல்லாம் எப்படி நினச்சிட்டோம், அதனால் இதை செய்கிறாரு. நாம் இறைபணி இறைபணியில் நிற்கிறோம், வலுவாது எல்லாம் திருவருள் செய்வது என்று அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன செய்வார்? இப்போ நமக்குன்னு அறிவினிலை எல்லாம் பெருமானுடையதுன்னு நின்னா இதை செய்கிறாரு. நாம் எதை செய்தாலும் திருவருள் செய்விக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன செய்வார்? என்ன செய்வாருமா? இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தா, இப்படி செய்தானா, இவனுக்கு எவனாவது ஒருத்தன் செய்தானுங்க. இப்போ நமக்கு நாம் செய்கிறது மட்டுமில்ல, நமக்கும் உலகத்தில் இருக்கும்போது நமக்கு நாம் ஏற்கனவே ஏகப்பட்ட தீவினைகள் செய்திருப்போமா இல்லையா, அதை ஊட்டதுக்கு எவனாவது வருவானா இல்லையா? அப்போ அவனுக்கு என்ன செய்ததுமா? அவன் வந்து செய்தா, நாம் எல்லாம் அருள் வழியில் நின்னான், அவன் வந்து செய்கிற தீவினை நமக்கு செய்கிற ஏதாவது ஒரு தீவினை செய்தாங்கன்னா அது யாருக்கு செய்ததாயிருமா? இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்று, இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்று. அப்போ அவன் செஞ்சாமன்னா அது யாருக்கு செய்ததாயிருது? சிவபெருமானுக்கு செய்தது போல் ஆகி அவனுக்கு அந்த பாவ பலனை பல மடங்கு அதிகரிக்க செய்கிறது. பாவ பலனை அதே போல இப்போ நமக்கு ஒருத்தன் நல்வினையை செஞ்சிட்டான்னு வைங்க, இப்படி நிற்கிறப்போ அவனுக்கு உடனே முக்தியே கிடைச்சிருது. பாருங்க ஐயா, ஒரு தாலி அவன் ஒரு புண்ணியம் செய்யலை, இவனுக்கு ஒரு நல்லதை செஞ்சிட்டான். இவன் எப்படி நிற்கான்? இவன் சிவமாக நிற்கும் போது ஜமயத்தில் செஞ்சிட்டான், அதனால் அவனுக்கு என்ன செஞ்சிட்டான், முக்தியே கிடைச்சிது. ஆக ஏன்னா சிவபெருமானுக்கே செய்ததா இதா இல்லையா? சிவபெருமானுக்கே செய்துட்டான்னா அவனுக்கு ஒரு நன்மையை செய்துட்டான்னா அவனுக்கு என்ன ஆயிரும்? முக்தி தான் இல்லையா? இல்லையா? நமக்கு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த பதிகம், அதாவது முதுவாய் ஓரி கதற, அந்த பாட்டு தெரியுமா? தெரியுமா? ஆலக்கோயில் அந்த பாட்டு கொண்ணுருவார், அவர் என்ன இப்படித்தான் செய்கிறாரு. அதில் சொல்கிறார், முதுவாய் ஓரி கதற
முதுவோதி வாய் கதற, கேட்டு நரி அது வாய் விட்டு அழுதான். எதுக்கு இவன் எத்தனை தடையாக இந்த சுடுகாட்டுக்கு வாரான், இந்த பேருக்கு இன்னும் அழுப்பு போகலையா அப்படின்னு அது அழுதான். இவன் அழமாட்டுக்கான், அந்த நரி இவனை பார்த்து அழுதான், எத்தனை தடவை இந்த சுடுகாட்டுக்கு வந்துட்டான். எனவே முதுவாய் ஓரி கதற, முதுகாட்டில் ஆடல் முயல்வானி. அந்த முதுகாட்டில் பெருமான் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் அந்த மதுவார் கொன்றை புதுவீ சூடும் மலையான் மகள்தன் மணவாடா. இவன் யார்? மதுவார் கொன்றை, கொன்றை பிரணவ புஷ்பம், அதில் தேன் நிறைந்த கொன்றை, மதுவார் கொன்றை புதுவி. புதுவீனானது வீங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. பூ புது மலர், நான் மலர், நான் மலர் அன்று பூத்த மலர். அது இந்த அஞ்சு எதழ் இருக்கா இல்லையா கொன்றையில், அது பஞ்சாக்கரம். பஞ்சாக்கரத்தை சொல்லி அது ஏகாட்சரமாகி அதனால் அந்த தேனை பெறுவது என்பதை குறிக்கக்கூடியது. பஞ்சாக்கரம் என்ன ஆகணுமா? ஏகாக்கரம் சி அப்படின்னு ஓதுனான். அவனுக்கு என்னது? அது உள்ள இருக்கக்கூடிய தேன். அந்த அஞ்சா இருக்கிறது என்னது? அஞ்சு அது பஞ்சாக்கரம். ஏகாட்சரம் என்னது? அந்த நடுவில் சூழ்முடி ஓ மாதிரி இருக்கா இல்லையா, இப்படி வளைஞ்சிருக்கா இல்லையா, கொண்டையில் அப்படி தானே இருக்கும். அதுதான் அந்த சிகாரம். அந்த நடு அதில் இருக்கக்கூடிய தேன் தான் என்னது? அந்த ஆனந்தம், அந்த சத்தி சித்த ஆனந்தமாக நிற்கிற அந்த மலர். எனவே பஞ்சாக்கரம் ஓதி ஏகாக்கரமாகி அந்த ஆனந்தத்தை பெறுவது. அதனால் அந்த மதுவார் கொன்றை புதுவி சூடும், இதை சொல்லக்கூடிய அடையாளமாக பெருமானதை சூடியிருக்கிறார். மலையான் மகள் பார்வதி தேவியுடைய மணவாளர் இல்லையா. அப்போ மலையரசன் மருமக, மலையரசனுடைய மருமகன் யாரு? சிவபெருமான். அவன் கதுவாய் தலையில், என்ன தலை? கதுவாய் தலை ஓடு, அது கூட உடைஞ்ச ஓடு, நல்ல ஓடு கூட இல்லை. பலி நீ கொள்ள, நீ போய் எங்களுக்காக பிச்சை எடுத்தா. பெருமானே நாங்கள்லாம் இங்கே இருக்கோம், எங்களுக்காக நீ போய் பிச்சை எடுக்கிறையே, அது ஒரு உடைஞ்ச ஓட்டை தூக்கிட்டு போயிருக்கியே, இது நீ பொறுத்துக்கிட்டு இருப்ப, எங்களால் பொறுக்க முடியுமா இப்படி செஞ்சா? நாங்கள்லாம் தாங்குவோமா சாமி, எங்கள் மனம் வெடிச்சிடாதா? கதுவாய் தலையில் பலி நீ கொள்ள, எங்களுக்காக நீ போய் வீடு வீடா பிச்சை எடுக்கன்னு நினைச்சா தாங்குமா? அடியார் கவலாரி அதுவே ஆமாறு இதுவே ஆமாகி கச்சூல் ஆரக்கோயில் அம்மானே என்று. அதுவே ஆமாறு இதுவே ஆமாகி, எதுவே ஆமாறு இதுவே ஆமாகில், அதுவே ஆமாறு. இந்த ஆன்மாக்கள் அந்த பஞ்சாக்கரத்தை ஓதி முக்தி பெறுவதற்காக இதுவே ஆமாகி நீ பிச்சை எடுத்தது, அதுக்காக பிச்சை எடுத்தியா? ஏன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை எடுத்துக்கொண்டு வந்து அவர் என்ன செய்கிறாரு? அந்த பிச்சை எடுத்துகிட்டு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் அவர் கூட இருக்கிற அடியவர்களுக்கும் அந்த சாதத்தை கொடுக்குறாரு. அவர் அந்தனர் குலத்தில் இருக்கார், இவர் பெருமான்னு தெரியாதே, எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு பிச்சை எடுத்துகிட்டு வந்து. எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு இருக்கும்போதே மறைஞ்சிடுறாரு. ஓஹான் ஒரே அழுகுறாங்க, பெருமானாக வந்தார், அவனுக்கு கண்ணு காண மறைஞ்சிட்டாரா, தாங்க முடியலை, இவர் வந்து பிச்சை எடுத்துருக்கிறாரே ஓன்னு அழுகிறாரு. யார்? சுந்தரமூர்த்தி. தாங்க முடியலை, பெருமானே நீயா வந்து இப்படி எடுத்த, நீ எங்கள் வயிறுலாம் நிறையட்டும்னு நினச்சா போதுமே, வயிறு நிறைஞ்சிருக்குமே, இதுக்காக பிச்சை எடுக்கணுமா அப்படி அரட்டுறார். அது பெருமான் அங்கே தோன்றி அவருக்கு ஆறுதல் சொல்கிறார். எப்பா நான் வந்து இங்கே பிச்சை எடுத்தேனே, என்னுடைய பிச்சா பாத்திரத்தில் ஒரு பருக்கை ஒருத்தன் போட்டாமன்னா அவனுக்கு பிறப்பு கிடைக்குமா?
நான் பிச்சை எடுக்க எத்தனை பேர் முக்தி, நான் அந்த சாதத்தை உங்களுக்கு உருட்டி உருட்டி கொடுத்தனே, அதில் ஒரு பருக்கையை சாப்பிட்டா வீழ பிறப்பான ஐயா. ஐயோ, அப்போது பிச்சை எடுத்ததுனால எத்தனை பேருக்கு முக்தி, அதை பிரசாதமாக சாப்பிட்டதுனால எத்தனை பேர், இத்தனை பேர் முக்தி பெறுவதாக இருந்தால் நான் எத்தனை தரனாலும் பிச்சை எடுப்போம்ங்கிறார். என்ன கருணை இல்லையாம்மா, பெருமானுடைய கருணைக்கு வேறு என்னத்தை படித்து என்ன செய்ய, இந்த கருணையை உணர்ந்தாலே போதும். அதனால் இங்கே இவ்வாறு இந்த தீட்சையை எப்படியெல்லாம் பெருமான் செய்கிறான் என்பதை இங்கே சொல்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு அந்த இதில் எழுதி பார்த்து எழுதியிருக்கீங்களா இல்லையா? எழுதியிருக்கணும், எழுதலைன்னா கேட்டு வாங்கி எழுதிக்கங்க. ஆக இந்த தீட்சையை பார்த்துட்டோம். இப்போ நமக்கு இந்த பாட்டில் எப்படி சொல்கிறார், இதில் மூணு பாட்டு இருக்குது, அதில் முத பாட்டில் இந்த மூணு பேருக்கும் அவன் தீட்சை இல்லை அவன் காட்சி கொடுக்குற முறையை மாத்திரம் சொல்கிறார். முத பாட்டில் அவன் எவ்வாறு தன்மையிலும் முன்னிலையிலும் படற்கையிலும் காட்சி கொடுக்குறான் மூணு பேருக்கும் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நோய் தந்த மாதிரி வெவ்வேறு மாதிரி வர வேண்டியிருக்கா இல்லையா, இது எதுக்காக சொல்கிறாரு? ஏன் அதையா எல்லாருக்கும் தீட்சை கொடுக்க மாதிரி தெரியலையேன்னு சொன்னானா இல்லையா? எல்லாருக்கும் குருவாய் வந்து தீட்சை கொடுப்பான் சொல்கிறீங்களே, எல்லாருக்கும் குருவாக வர மாதிரி தெரியலையேன்னு, அதுதான் அந்த இது இந்த பாட்டில் சொல்கிறாரு. யாருக்கெல்லாம் குருவாக வருவான், யாருக்கு அவன் அருள் திருமையில் வருவான், யாருக்கு அறிவு திருமையில் வருவான் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே விளக்கமாக சொல்கிறார். அதுக்கு பதில் தான் இது. ஆக இப்படி அவன் காட்சி கொடுக்குற முறை, அந்த திருமேனி மாறியது மட்டுமல்ல, அவர்களுக்கு வெறும் அதில் காட்சி மாத்திரம் கொடுக்கான், இவருக்கு காட்சியோட உபதேசம் கொடுக்குறானா இல்லையா? அது காட்சியும் ஒருத்தனுக்கு அறிவுக்கு அறிவாக நின்று கொடுக்கான், ஒருத்தனுக்கு முன்னிலை கொடுக்கான், ஒருத்தனுக்கு படற்கையில் கொடுக்குறான் அப்படின்னு அந்த வேறுபாட்டை காண்பிக்கிறார். அந்த அதுக்கு ரெண்டாவது பாட்டில் அவன் இந்த விஞ்ஞானகலருக்கு வெறுமன காட்சி மட்டும் கொடுக்குறான், பிரளயாகலருக்கு காட்சி கொடுத்து கொடுக்கும்போதே அதோடு சேர்த்து என்ன செய்யறான், உபதேசமும் சொல்கிறான். அதான் சொற்கொள்ளார் அப்படிங்கிறார். அந்த சொல் என்பது என்னது, உபதேசம். இங்கே விஞ்ஞான சகலருக்கு அவன் காட்சி உபதேசம், அந்த உபதேசத்தினுடைய தூள வடிவமாகிய நூல் இல்லையா? இப்போது உருவத்தில் தூள வடிவமாக வந்தான், அவனுக்கு அறிவாக வந்தான், இவனுக்கு அருள் திருமேனி, நமக்கு குருவை திருமேனின்னு வந்தான் இல்லையா, வர வர தூளமாகிட்டா இருக்கா இல்லையா? அதுபோல் உபதேசத்திலையும் தூளம், அவனுக்கு உபதேசமே கிடையாது, இவனுக்கு உபதேசம். நமக்கு உபதேசம் கொடுத்தது மட்டுமில்லை ஐயா, மந்திரம் அதை எழுதி கொடுத்துருங்களேன் அப்படிங்கானா இல்லையா? மந்திரத்தை உபதேசத்தை சொன்னால் இப்போ என்ன செய்கிறாங்க ஐயா, நீங்கள் சொன்னால் மறந்துடுவேன், நீ எழுதிங்க. அது மாதிரி இங்கே இவர் உபதேசம் பண்ணுறாரு. உபதேசம் பண்ணுறது கூட அது என்னது, நூல் வடிவிலும். அப்போ அந்த உபதேசத்தினுடைய தூள வடிவம் தான் என்னது, நூல். எனவே ஏன்னா அறிவு அவ்வளவு தூளம், எனவே சகலருக்கு என்னெல்லாம் வேண்டியிருக்கு, உபதேசம், தீக்க தீக்க அவர் சிகிச்சையில் அவன் குருவின் பின்னின்று காட்சி கொடுக்கணும், அப்புறம் உபதேசம் செய்யணும், அதோட நூலும் கொடுக்கணும் என்று இந்த வேறுபாட்டையெல்லாம் சொல்கிறார். இதை நாம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி இந்த சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். வான்முகில் வளாதிபைக மலிபலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டு வெண்ணை, பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர்மேயான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருகாபடு துறைவாள் குரு நம சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம்.